ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. இப்போ நாம ஒரு தாய் ட்ராமாவை பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோங்க. இது ஒரு மினி சீரீஸ், 6 எபிசோட் தான் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 1 ஹவர் இருக்கு. நான் டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து குயிக்கா முடிக்கலாமா இல்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு. இது முழுக்க முழுக்க கற்பனை கதைங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சேனல்ல இது ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி, உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுல குட்டி குட்டியா கேம் எல்லாம் வருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மூட் செட் பண்ணிடுறேன். உலகத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள்கிட்டயும் இவ்வளவு கோடி தான் சொத்து இருக்கணும். ஒரு 50 கோடின்னு வச்சுக்கலாம். எல்லாருக்கிட்டையும் 50-50 கோடிக்கான சொத்து இருக்கு. யாருமே கஷ்டப்படல, பசிப்பட்டினி இல்ல, வாழல, யாரும் பணக்காரங்க இல்லை அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் 50-50 கோடி ரூபாய்க்கான சொத்து இருக்கு. அப்படி இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாக்குறதுக்கு ஒரு கும்பல் வரும். ஆமான்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிராமாவை பார்த்து முடிக்கிறப்போ இந்த விஷயத்த நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப நான் சொன்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணுங்க. டிராமாவோட ஒன்லைனர் டிராமா ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதனாலதான் ஒன்லைனர் சொல்லாம அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத உங்க மைண்ட்ல நான் செட் பண்ண. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன், வாய்ஸ் ஓவர், டிராமா செலக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க புது தாய் டிராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரே பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. ஏன்னா போலீஸ் ஒரு முக்கியமான குற்றவாளி தேடுற மாதிரி தேடுறாங்க. ரொம்ப மோசமானவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டே இருக்க, ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த குழந்தை கண்டுபிடிக்கிறது தான் இத்தனை அளப்பறை அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருக்க, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்களோ, அதுதான் தப்பிச்சு வந்திருக்கோ அப்படின்னு நாமளும் அப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கப்ப வேற எங்க சவுண்ட் கேட்டதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகி போலீஸ் எல்லாம் அங்க போயிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடைய அந்த குழந்தை எடுக்கிறப்ப அந்த குழந்தை கையில ஒரு டேங்க் இருக்கு. இது ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தெரியுது. அந்த டேக்ல அந்த குழந்தையோட வயசு 7 அந்த குழந்தையோட பேர் சன்னனும் இருக்கு. சோ இது ஒரு பையன். இதுக்கப்புறம் தாங்க ஆக்சுவலா எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. 1974 நம்மளுக்கு எப்படி 2020 கொரோனான்னு ஒன்னு வந்துச்சு, அதுல பேண்டமிக் ஏறா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி 1974 வருது. அப்ப வந்த டிசீஸ் அதிகப்படியா ஆண்களை தான் பாதிச்சிருக்கு. ஆண்களோட பிறப்பு விகிதத்தையே குறைச்சிருக்கு, அதுவும் 1% தானே. அந்த சமயத்துல கவர்மெண்ட் இருக்கிற ஆம்பளை பசங்களையாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. அங்கதான் ஆண் குழந்தைங்களை பத்திரமா வச்சு வளர்க்கறாங்க. அப்படி அங்க வளர்க்கப்படுற ஆண்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா, அப்பதானே சந்ததிகள் உருவாகும், அடுத்தடுத்த ஜெனரேஷன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஆனா வெளியுலகத்துல இருக்கிற பெண்களோட ஜனத்தொகை அப்படிங்கிறது ஃபார்ம்ல இருக்கிற ஆண்களோட ஜனத்தொகையை காட்டிலும் 50-60 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்ப எல்லாருக்கும் எப்படி அந்த பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதுக்காக தான் ஒரு டிவி ஷோவை ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அது ஒரு கேம் ஷோவும் கூட. காதலிக்க தயாரா அப்படிங்கறது ஆக்சுவலா இந்த டிவி ஷோ இருக்கு இல்லைங்களா, இதோட பேர் தான் இந்த டிராமாவோட பேர். காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காதலிக்க தயாரா அப்படின்னு நான் பேர் மாத்திட்டேன். இந்த டிராமாவோட ஒரிஜினல் நேம் இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்றேங்க. அப்படி ஒரு டிவி ஷோ வச்சு அதுல செலக்ட் பண்ணி அந்த பசங்களுக்கு கரெக்டான கல்யாண ஏஜ் வந்ததும் இந்த பொண்ணுங்களை அந்த கேம் ஷோக்குள்ள கலந்துக்க வச்சு ஜெயிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படியே இருந்தாலும் ஆண் குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல ஆர்கானிக் அண்ட் தென் ஐபிஎம். ஆர்கானிக் அப்படின்னா ஆணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு அவங்களோட செயற்கை மூலியமா இயற்கையா உருவாகிற கரு. ரெண்டாவது இன்ஜெக்ஷன் மூலியமாக செயற்கையா கருத்தரிச்சுக்கிறது. வெளியுலகத்துல இருக்கிற பெண்கள் நாம அம்மாவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஐபிஎம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி அவங்க அம்மாவாக்கப்பட்டு அவங்களுக்கு ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா, அது ரொம்ப ரேர் தான், பட் பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய ஃபார்முக்குள்ள எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்கதான் ஆண் குழந்தை பாத்துக்குவாங்க. ஆனா கடைசி 4 ஒரு ஆண் குழந்தை கூட பிறக்கலீங்களாமா, இப்படியே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு டிராமாவோட ஒன்லைனர் இந்த டிராமாக்குள்ளேயே வச்சு நமக்கு சொல்லிட்டாங்க. இப்பொழுதுக்கு இந்த நாட்டுல இருக்கிற மொத்த ஆண்களோட எண்ணிக்கை 314. ஒரு 4 ஒரு வாட்டியும் இந்த கேம் ஷோ நடத்துவாங்க. இப்படி இந்த கேம் ஷோ நடத்துறப்போ ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஆண்கள் யார் கல்யாண வயசு நெருங்கியிருக்காங்களோ அவங்களை இந்த கேம் ஷோல கலந்துக்க வைப்பாங்க. நிறைய பெண்கள் வெளியிருந்து போட்டி போடுவாங்க. அதுல வின் பண்றவங்க இந்த ஆண்கள்ல தனக்கு பிடிச்சவங்க யார் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, கேம் ஷோல வின் பண்ற பொண்ணுங்க அங்க இருக்கிற ஆண்கள்ல ஒருத்தனை செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம். அதாவது மேல் டாமினேட் பண்றாங்க, இந்த சமுதாயத்துல நாங்கெல்லாம் எப்படி வாழ்றது அப்படிங்கிற நிறைய பெண்கள் பேசி நம்ம கேட்டிருப்போம். இப்போ ஃபீமேல் டாமினேட் பண்றாங்க. இப்போ இந்த கேம் ஷோ நடக்க போகுது. இந்த கேம் ஷோக்கு த ஃபார்ம்ல இருந்து 5 ரெடியா இருக்காங்க, கல்யாண வயசு நெருங்கிட்டாங்க. அப்படியே அவங்களை ஒவ்வொருத்தங்களா காட்ட, இத டிவி மூலியமாக நம்ம ஹீரோயின் டே பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் டாரிகா, கூப்பிடுறது டே, நாமளும் டேனே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஷோ, இங்க போவோமா, கலந்துக்கணுமா, போட்டி போடணுமா, ஜெயிச்சா நமக்கு பிடிச்ச 5 ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்படி எப்படி காதல் வரும், அப்படி செலக்ட் பண்றவங்க கூட எப்படி வாழ முடியும், என்ன கருமமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல இந்த காம்படிஷன்ல எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பால்டாப்பா இருக்குங்க, அந்த பால்டாப்பால இருக்கிற மூடியில இருக்கிற ஸ்கேன் பண்ணி அனுப்புறதன் மூலியமாக இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். வெளியுலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணலாம். ஆனா என்னங்க, கல்யாண வயசு நெருங்கிருக்கணும்.
இப்படி சொன்னது அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பால் டப்பாவையும் ஒரு பொண்ணு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரா. பார்த்தா ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. பாப்பா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இவ்வளவு பால் குடிச்சா ஒரே நல்ல நீ ஒண்ணு ஹைட் ஆயிட மாட்டேங்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ஒழுங்கா பில் போட்டு கொடுங்க அப்படின்னு பே பண்ணிட்டு வரப்போ அங்க இருக்கக்கூடிய சன்னோட போர்டை பார்த்துட்டு எனக்கு இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஐய பாப்பா அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படிங்கிறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி கத்த நம்ம டே நோ அப்படின்னு சொல்லி இவங்க நோ சொல்றதே எப்போ இந்த ஸ்டைல தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைய அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அந்த அஞ்சு பசங்க தான் இப்ப கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க இல்லீங்களா, அதனால இவங்களை வச்சுதான் எல்லா மார்க்கெட்டிங்கும் நடக்கும். மேக்கப் லிப்ஸ்டிக் ப்ராடக்ட்ல இருந்து கிராசரி ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் மார்க்கெட் பண்றது இவங்க ஃபேஸ வச்சுதான். நம்ம டேக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வர சமயத்துல அந்த புள்ள இந்த போர்டை கேட்டாலே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா காலையில அத்தனை பால் டப்பாவே வாங்கினது வேற யாருமே இல்ல, டேவோட சொந்த தங்கச்சி அவங்க பேர் மே. மே இந்த வந்து கட்டவுட்டை பார்த்ததும் பயங்கரமா கத்துற, போதுண்டி நீ தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு அவ்வளவு பால் டப்பா வாங்கின, நீ வந்து அந்த ஷோக்குள்ள கலந்துக்க முடியாது, உனக்கு அந்த ஏஜ் லிமிட்டும் இல்ல தெரியும்ல அப்படிங்க. ஆமா எனக்கு தெரியும், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஆசைதான், ஒருவேளை நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாட்டாலும் எனக்கு பிடிச்ச சன்ன போய் பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வரலாம்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தையோ பண்ணித்தோல அப்படின்ட்டு அக்கா இந்த பக்கம் வந்துற, இந்த பக்கம் சன்னதா காட்டுறாங்க. அஞ்சு பசங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலருங்க, அது போக போக பாத்துக்கலாம். சன்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் ரெட் கலர்ல போட்டுதான் சுத்திட்டு இருப்பான். இப்போ ஒரு ஆட்ரோட் தான் நடந்துட்டு இருக்கு காருக்காக. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு பசங்களோட லைஃபும் எல்லாருக்குமே தெரியற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட ஹாபிஸ்ல இருந்து இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ல இருந்து எல்லாமே டெய்லி வந்து இந்த டிவில வந்து பிக் பாஸ் நடக்கிற மாதிரி போட்டு போட்டு காட்டுவாங்க. 24 hours இந்த பசங்களே காட்ட மாட்டாங்க, பட் இவங்களுக்கு பிடிச்சது இது, இவங்களோட ஹாபி இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு எல்லாம் தனியா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதுல லைவ் வருவாங்க, அவங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க. வேற வழி, உலகத்துல ஆம்பளைங்களே இல்ல அப்படிங்கிறப்போ இருக்கிற பசங்களை வச்சு பிசினஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கம்பெனி வரதானங்க செய்யும், அதே மாதிரிதான் வருது. இந்த ஷோவோட ப்ரொடியூசர் இவங்க பேர் ஜெனி. இந்த வாட்டி காதலிக்க தயாரா அப்படிங்கிற இந்த ஷோ பயங்கர ஹிட் ஆக போகுது. தகுதியானவங்க அவங்க காதலுக்கு தகுதியானவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த காம்படிஷன்ல ரெட், அதாவது நம்ம சன்னுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இது ஏன் அப்படிங்கறது நமக்கு போக போக தெரியுங்க. இப்போ இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி நடக்கிறதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டே ஒர்க்க முடிச்சுட்டு வர சமயத்துல அவங்களோட ஃப்ரெண்ட் வேலண்டைன் உட்கார்ந்துருக்காங்க. டே எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அதனால உனக்கு ட்ரீட் கொடுக்கலான் இருக்கேன், கிளம்பலாமா அப்படிங்க. அடியோ நீ ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டாமா, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கே. சரி கொஞ்சோண்டு கேப் இருக்கு, இரு நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த ட்ரெஸ் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கேப் இருக்கிறவங்க சாப்பிடுற மாதிரி ஆர்டர் பண்றது இல்ல, இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்து நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்கக்கா அப்படிங்கிறாங்க. சரி வேலண்டைன் எங்க உனக்கு வேலை கிடைச்சது அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் பாட்டுக்கு திங்கிற அவசரத்துல அதை கேட்க மறந்துட்டேனே அப்படிங்கிறப்பதான் காதலிக்க தயாரா அப்படிங்கிற அந்த கேம் ஷோல தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்கிறாங்க. அதுதானே பார்த்தேன், எதுக்கடி போய் போய் அங்க வேலை செய்யற, அது எப்படி காதலிக்க தயாரா அப்படின்னு வாய் திறந்து சொல்லிட்டா தெரிய முடியும், லவ்ங்கிறது அது வரணும் இல்லையா, நம்ம ஃபீல் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இன்னையோட அந்த ஷோவுக்கு அப்ளை பண்ற டைம் முடிய போகுதுங்க, இன்னும் 4 பெண்கள் மட்டும் எடுத்துப்பாங்க. எல்லாரும் பரபரன்னு சொல்லிட்டு அந்த கோடை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அந்த கோடை சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு கூட கிளிக் ஆகல. கடைசியா இந்த முடியில இருக்க கோடை சென்ட் பண்ணா நம்மளுக்கு கிளிக் ஆகுதான் பாப்போம்னு சொல்லிட்டு சென்ட் பண்ண, எஸ் அது கிளிக் ஆகவும் செய்து அந்த கோட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த கேம் ஷோக்குள்ள போகிற கடைசி போனா நம்ம ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஃபேஸும் டிஸ்பிளே ஆகுது. அதை பார்த்தோன்னா வேலண்டைன், அடியே அது நீதானு காட்டுறதுக்கு எல்லாருமே இவங்க லக்கி கேர்ள் மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா கடைசியா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் தானே லாஸ்ட் கேர்ள் செலக்ட் ஆயிருக்காங்க, அதனால எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சி தான் அப்படின்னு பயங்கரமா வீட்டுல வந்து கண்ணா பின்னான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ தான் ஆட்டோகிராஃப் அங்க போகணும், இந்த சன்ன பாக்கணும் ரெட்ட பாக்கணும் சொல்லி சுத்திட்டு இருந்த என்ன ஏண்டி தள்ளி விட்ட அப்படிங்கிறதுக்கு, அக்கா என்னெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் ஆட்டோகிராஃப் அங்க கூட போக முடியாது, எனக்கும் உன்னை பத்தி நல்லா தெரியும், உனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த டிவி ஷோக்கு நீ போக மாட்டேன், போய் ஆட்டோகிராஃப் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் முடியாது எனக்கு போக இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுக்கு வேலண்டைன் பக்கத்தில் இருக்காங்க. வேலண்டைன் சொல்றாங்க, நீ இருக்கிற நிலைமைக்கு உன்னை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல துரத்தி அடிச்சிருவாங்க, அட்லீஸ்ட் உன் தங்கச்சியோட ஆசையாக நிறைவேற்றிவே அப்படிங்க. நோ அப்படின்னு கத்தி சொன்னாலும் கடைசியில அந்த ஷோக்குள்ள வந்திருக்காங்க. பாக்குற வேலண்டைனுக்கு சிரிப்பா தான் வருது. நோன்னு சொன்ன கை அப்படியே கம்முன்னு காட்டுறாங்க. என்னடான் பார்த்தா ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த காம்படிஷன்ல வின் பண்ணும் அதெல்லாம் மைண்டே கிடையாது. அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு இருக்கிற சமயத்துல அப்படி ஓவர் டேபிளா போறாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பேசிக்கிறத கேக்குறாங்க, என்னோட ஃபேவரட் வந்து ஆல்மண்ட் தான். அஞ்சு பசங்களுக்கு ஒவ்வொரு நேம் இருக்குங்க, ஒருத்தன் பேர் சென், ஒருத்தன் பேர் ஆல்மன், ஒருத்தன் பேர் மேக்ஸ், ஒருத்தன் பேர் பேப்பர், ஒருத்தன் பேர் வில். அவனுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது பிடிக்கும், இவன் ஹாபி இது, இவனுக்கு பிடிச்ச ஃபுட் இதுன்னு பேசிட்டே இருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல நியாயம் இருக்கு, கண்டவனுக்கு பிடிச்சது நாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு இவங்க ஒரு கட்டு கட்டிட்டு இருக்க அஞ்சு பொண்ணுங்க வராங்க. இவங்களை ஆர்கானிக் லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது
இயற்கையான முறையில ஆணும் பெண்ணும் இணைஞ்சதால கரு உருவாயி பிறந்தவங்க தான் அஞ்சு பேர். இவங்களை ஈவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க குடும்பத்துல இவங்களுக்கு அப்பான்னு இருப்பாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், அதாவது அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு முறை இருக்கும். ஆனா மத்த பெண்கள் எல்லாம் லோட்டோ கேல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இவங்க எல்லாருமே செயற்கை முறையில கருத்தரிக்கப்பட்ட பெண்களால பிறந்த பெண் குழந்தைங்க. லத்தி புத்தாப்ல ஏதாவது ஒரு ஆண் குழந்தை உருவாகும், அதுவும் கடைசி 4 வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை கூட பிறக்கல. இப்படி வந்த 5 ஆர்கானிக் லேடிஸ்ல சென்டரா இருக்கிறவங்க பேர் சேனல், பக்கத்துல இருக்கிறவ பேர் போவி. இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியம், மத்தவங்க நேம் கூட நம்மளுக்கு வேண்டாம். இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து அந்த ஆர்கானிக் லேடிஸ் எல்லாரும் அப்படியே பேனு பாக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா மத்த பெண்களுக்கு இருக்கிற கனவு வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஷோல ஜெயிச்சு அவன ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பங்கிறது அமையும். ஏற்கனவே இந்த ஆர்கானிக் லேடிஸ்க்கு அந்த குடும்பங்கிறது இருக்கு. அம்மாங்கிற பாசம் கிடைச்சிருக்கும், அப்பா ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவங்களோட பாசத்தோட அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு லைட்டா போறாமையா இருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு அந்த போறாம இல்ல. மத்தவங்க எல்லாம் பேன் இந்த ஆர்கானிக் லேடிஸ் பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் இந்த ஃபுட்டு நல்லா இல்ல, அது வேணா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோத்துலயே கண்ணா இருக்காங்க. இத சேனலும் நோட் பண்றா, என்னது நம்மள இவ ஆச்சரியமா பாக்கவே மாட்டேங்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கடைசியில ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. லேடிஸ் எல்லாரும் இங்க வாங்க, 5 ஜென்டில்மென்ஸ் வர போறாங்க அப்படிங்கிறாங்க. 5 ஜென்டில்மென்ஸும் வராங்க. ரெட் கலர் கோட் போட்டிருக்கிறது சன், ப்ளூ கலர் கோட் போட்டிருக்கிறது ஆல்மேன், மேக்ஸ் வந்து வயலட் கலர் கோட் போட்டிருக்கவன், எல்லோ கலர் கோட் போட்டிருக்கிறவன் பேப்பர், ஒயிட் கலர் கோட் போட்டிருக்கிற பர்சன் வில். இதுல மேக்ஸ் இருக்கா இல்லைங்களா, அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இதை சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன் அப்படிங்கறதுனால டக்கு டக்கு நான் உன சட்டையை கழட்டிடுவான். அதே மாதிரிதான் இப்பவும் பண்ண. போதும் போதும் மேக்ஸ், உங்க அழகு ஊர் உலகத்துக்கே தெரியும், கொஞ்சம் அடக்கியே வைங்க அப்படின்னு காம்பெனி பண்றவங்களும் சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோ லைவ் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அந்த காம்பெனி பண்ற லேடி கூட ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிக்க போறாங்க. இவங்க தான் லாஸ்ட் இயர் அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஷோல வின் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒன் ஆஃப் த பேர் இவங்க. இப்போ இந்த லேடிஸ் எல்லாம் ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கிட்டாங்க, ஒன்னு லாட்டோ கேர்ள்ஸ், இன்னொருத்தவங்க த ஆர்கானிக் கேங். ஆர்கானிக் கேங் யாருங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்லடி, நாம தான் அதிகமா ஜெயிப்போம் அப்படின்னு சேனல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் உன் பேர் என்னமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் டேன்னு சொல்றப்போ, ஏமா நீ வந்ததுலாம் தின்னுகிட்டே இருக்க, நாங்க ரெண்டு பீஸ் சாப்பிட்டதுக்கே வயிறு நிறைஞ்சு போச்சு, உன்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியுதுங்க, ஆக்சுவலா எனக்கு சாப்பிடறது ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. இந்த ஷோவை பத்தி எதுவும் தெரியல, அந்த 5 ஜென்டில்மென்ஸ பத்தி எதுவும் தெரியல. இப்படி அவங்க பேசிக்கிறது பண்றது எல்லாத்தையுமே டிவியில உட்காந்து அந்த 5 ஜென்டில்மென்ஸும் பாத்துட்டு தான் இருக்காங்க. அதுல பேப்பருக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு. இன்னைக்கு நம்ம பொண்ணுங்களை பார்த்த ஃபீலிங்க வரமாட்டேங்குதுடா அப்படிங்கிற சமயத்தில் ஆல்மெண்ட் இருந்துட்டு, டே ஒழுங்கா கவனி, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீ நினைச்சு பாயிண்ட் அவுட் பண்ணியில பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதர்ச்சியா அவங்கள ஒரு வாட்டி பார்த்தாலே உனக்குள்ள அது வந்து தெரியும், ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்கானிக் கேங்ல இருக்கிற 5 லேடிஸ்ல சேனல் வந்து சன்னதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டான். போவிக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு, அவங்க அரப்பே சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆர்கானிக் கேங்கு, என் ஃப்ரெண்டு சேனலுக்கு சன்ன பிடிச்சிருக்கு, எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரை தவிர மற்றவங்க யார் வேணா மற்ற யாருக்கு வேணா போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கண்ணா பின்னான் சாப்பிட்டதால நம்ம ஹீரோ எனக்கு பாவம் வயிறு கலக்கிருச்சு. ரோபோட்டக்கா ரோபோட்டக்கா, இந்த பக்கம் பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரோபோட் அப்படியே திரும்பி பாத்ரூம் இருக்கிற பக்கம் காட்டுது. ஓடி பாத்ரூமுக்கு வந்தா வெளியுலகத்துல எல்லா பெண்கள்லாம் இருக்கிறதுனால பாத்ரூம்ல ஆண் பெண் பிரிச்சு வைக்க மாட்டாங்க. இங்க வந்ததும் என்னது இப்படி இருக்கே, இப்படி இருக்காது டாய்லெட் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கடைசியில ஓகே நம்மளுக்கு வேண்டியது இது இல்லையே அப்படின்னு உள்ள ரெஸ்ட் ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரப்போ சன் வந்து சுச்சு போயிட்டு இருப்பான். யாரு இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓ சுச்சு போறதுக்கு தான் யூஸ் பண்ணுமா இப்படிதானு சொல்லி பாக்குறதுக்கு சனுக்கு பயங்கர கோபங்கிறத மறைச்சு மறைச்சு போயிட்டு இருக்கான். என்ன எட்டி எட்டி பாக்குற பார்த்தா பதறி ஓட வேண்டித்தானே, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு, ஆக்சுவலா எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணும், அதுக்காக தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு ஆட்டோகிராஃப் கிடைச்சதுன்னா இந்த ஷோவுக்கே ஒரு கும்பட போட்டி இப்படியே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு. உன்னை பார்த்தாலே தெரியுது எனக்கெல்லாம் உங்க ஆட்டோகிராஃப் போடல இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவ்வளவு ஈஸி ஆட்டோகிராஃப் கிடைச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போற சமயத்துல ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. திடீர்னு அவங்க தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும், இந்த மாதிரி அவளை எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் பண்ணிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ தான் அவளோட அக்காங்கிறதுனால உனக்கு இன்ஃபார்ம் தான் பண்றோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே உறவு அப்படின்னா அது அவங்க தங்கச்சி மட்டும்தான். அவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக மட்டும்தான் ஷோவுக்கு வந்தோம், அவளுக்கே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்போ அவ தான் முக்கிய அவளை பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோவை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஷோவோட ப்ரொடியூசரான ஜெனிய பாக்கணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறான். வேலண்டைன் சொல்லியிருப்பாங்க, இதை பாரு அந்த ஷோக்குள்ள இருக்கிறப்போ நான் ஃப்ரெண்டுன்னு யார்கிட்டையும் காமிச்சுக்காதேன்னு சொல்லிட்டு அதனால என்ன ஏதுன்னு கேட்க முடியாம வேலண்டைன் பக்கத்துல கல் மாதிரி நிக்கிறாங்க. அப்போ ஷோ ப்ரொடியூசர் ஜெனி வராங்க, என்னமா ஏதுங்கிறதுக்கு இல்ல நான் கண்டினியூ பண்ணல, என் தங்கச்சிக்காக தான் நான் வந்தேன், அவள் ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக தான் வந்தேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவளுக்கு நான் தான் இருக்கேன், நான் போய் பாத்துக்கணும், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க.
கண்டிப்பா இப்ப நான் ஷோ விட்டு பாதியில போறேன் அப்படினா நிறைய இன்கன்வீனியன்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படினு சொல்றதுக்கு ஜெனியல ரொம்ப அல்டிக்கல அசால்ட்டா வந்து நின்னு, சோ உன் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவளுக்காக இந்த ஷோக்குள்ளேயும் வந்து இப்ப இந்த ஷோ விட்டு போறதும் அவளுக்காக தான், அப்படின்னா இந்த ஷோ தான் உனக்கு முக்கியம். ஏன்னா இந்த ஷோல நீ கலந்துகிட்டு ஜெயிச்சேன் வை, உனக்கு ஒரு ஃபேமிலி கிடைக்கும். இந்த ஃபேமிலிக்குள்ள உன்னை இன்வைட் பண்ணுவாங்க, உனக்குன்னு தனி வீடு, உனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை, அண்ட் தென் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக உன் சிஸ்டருக்கும் கிடைக்கும். இப்போ இந்த ஷோ விட்டு நீ போனா கூட உன் சிஸ்டருக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உன்னால் கொடுக்க முடியும், அதுக்கும் நீ கஷ்டப்படணும், அதனால பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்ததும் ஒரு செகண்ட் கூட ஹீரோயின் யோசிக்கிறதுல டக்குன்னு அந்த பேட்ஜை வாங்கிட்டு கண்டினியூ பண்றேன்னு சொல்லிடுறா. இந்த ரியாலிட்டி ஷோ வந்து சரியா ஒரு மாசம் நடக்குங்க. தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் ரொம்ப ஓவரான சீரியஸ் கிடையாது. அப்படியோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தங்கச்சிக்கு வந்து நல்லது தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ஷோவோட ப்ரொடியூசரான ஜெனி, இந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸ் எனக்கு வரணும், இந்த பொண்ணு இந்த ஷோக்குள்ள என்ன பண்ணாலும் எல்லா ஃபுட்டேஜும் எனக்கு வரணும், எல்லாமே ரேட்டிங் தான், இவளை வச்சு இந்த ஷோவை ஹிட் அடிச்சு காட்டுற பாரு, அதுவும் இது வரைக்கும் நடந்த ஷோ விட இதுதான் பெஸ்ட்னு ஹிட் அடிச்சு காட்டுற பாரு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் பிசினஸா பாக்குறாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் வேலண்டைன் கிட்ட ஹீரோயின் கேக்குறா, இந்தியன் எடுத்த முடிவு சரிதானா, நான் இந்த ஷோல வின் பண்ணுவேன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் வெளியே போறப்போ என் தங்கச்சிக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா, நான் கரெக்டா தானே யோசிச்சிருக்கேன், ஆமா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத, நான் உன் தங்கச்சிக்கிட்டயும் பேசினேன், உன் தங்கச்சியை பாத்துக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயும் பேசினேன், அவன் நல்லா தான் இருக்கா, இப்பொழுதுக்கு ஒரு ஃப்ளோல போ அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய ரூம்குள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கு சில க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படும். அந்த க்வெஸ்சன் எல்லாமே அந்த ஜென்டில்மேன் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன அப்படிங்கிற சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இங்க கலர் டிஸ்பிளே ஆகும். அஞ்சு பேருக்கு அஞ்சு கலர் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா. சோ இப்ப சொல்ற விஷயம் யாரோட ஒத்து போகுதோ அந்த கலர்ல வந்து நிக்கணும். நம்ம ஹீரோயினுக்கு இதுல நாலேஜ் ஜீரோ, ஆனா அவங்க தங்கச்சிக்கு இந்த அஞ்சு ஜென்டில்மேனையும் பிடிக்கும். சன்ன ரொம்ப எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். ஆல் மேட் மேக்ஸ் பேப்பர் வில் எல்லாருமே பிடிக்கும். அவங்கள பத்தி இன்ஸ்டாகிராம், அவங்க ஆன்லைன்ல வந்தா, லைவ்ல வந்தா எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேக்குறாங்க, அது ஒரு கவிதை மாதிரி இருக்கு, இந்த கவிதையை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் தெரியல, ஆனா அவங்க தங்கச்சி சொன்னதெல்லாம் வச்சு இது சொன்னது பேப்பர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த கலர்ல வந்து நிக்கிறாங்க. கரெக்டா யார் எல்லோ கலர்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் செலக்ட், மத்த கலர்ல நின்னவங்க எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பூச்சிக்கெல்லாம் மருந்து அடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்து மருந்து அடிக்குது. இப்படி மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்தெந்த லேடிஸ்கெல்லாம் மருந்து அடிச்சாங்களோ அவங்க இந்த ஷோல கண்டினியூ பண்ண முடியாது, எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமாக அடுத்த கேள்வி, ஒரு புக்கோட நேம் சொல்லி இந்த புக் இங்க இருக்கிற அஞ்சு ஜென்டில்மேன்ல ஒருத்தங்களோட ஃபேவரட், அந்த புக்கோட ஒரு ஒரிஜினல் காப்பி அவங்க வச்சிருக்காங்க, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சேனல் இருக்க இல்லைங்களா பயங்கரமான ட்ரிக் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளே பண்ணுவான், டக்குன்னு போய் ரெட் கலர் நின்னுக்குறா. ஏன்னா ரெட் கலர் சன்ன ரெப்ரசென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம சேனல் வந்து சன்ன லவ் பண்றா, அவ கண்டிப்பா சன்னதான் செலக்ட் பண்ணுவா, இவ ஆர்கானிக் கேங்ல வேற இருக்கு அப்படின்னு எல்லாரும் மைண்ட் செட் ஆனதால அவ சொல்ற ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு எல்லாருமே நின்றுப்பாங்க. கரெக்டா அந்த கவுண்டிங் டைம் முடிகிற சமயத்துல லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல இருந்து சேனல் ப்ளூ கலர்ல வந்து நிக்கிறா. அதாவது ஆல்மண்ட் தான் அந்த புக்கோட ஒரிஜினல் காப்பி வச்சிருக்கிறது. இதை நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி அவங்க தங்கச்சி கூட பேசின கான்வர்சேஷன் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ போய் ப்ளூ கலர்ல நிக்கலாம் அப்படின்னா அங்க இருக்கிறது எல்லாம் ஆர்கானிக் கேங், அவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினை தள்ளி தள்ளி விடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி கிடையாது, இந்த சேனல் போட்டிருந்த டேக் பிடிச்சி இழுத்து எப்படியோ அந்த ப்ளூ கலர் லைனுக்குள்ள நின்று இந்த ரவுண்ட்லயும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபைனல் க்வெஸ்சன், அஞ்சு ஜென்டில்மேன்ல யாருக்கு ஃபயர் ஒர்க்னா பயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஹீரோயின் அவங்க பிளாஷ்பேக் உள்ள வராங்க. தங்கச்சியோட பேசின கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு முறை ஃபயர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த அஞ்சு ஜென்டில்மேன்ல யாருக்கு ஃபயர் ஒர்க்னா பயம் தெரியுமா, அந்த ஃபயர் ஒர்க்கை பாக்குறப்போ எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயத்த அந்த ஜென்டில்மேனால ரசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றப்போ ஹீரோயின் கோவம் வந்திருக்கும், மீ கொஞ்சம் தயவு செய்து வாய முடியும், எப்ப பார்த்தாலும் அந்த அஞ்சு பேர் பத்தியே பேசிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச கலர் இது, எனக்கு பிடிச்ச சோறு இதுன்னு சொல்றதுனால அவங்களுக்கு ஃபேவரட் ஆயிடுவாங்களா, அவங்கள பார்த்து உனக்கு பிடிச்சி போச்சுன்னா ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கேரக்டர் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. உடனே தங்கச்சியோட மூஞ்சியும் டொய்யும் ஆயிருக்கும், ஆமா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும் உடம்பு, ஜிஜு என்னாச்சும் தெரியல அப்படின்னு தங்கச்சியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமாக தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க அதிகமா ஒர்க் பண்றதுனால உங்க தங்கச்சி சேர்க்க கவனிச்சுக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கொஞ்சம் லேட்டா பாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு மூக்குல இந்த டியூப் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பான். சோ ஃபயர் ஒர்க் இங்க இருக்கிற அஞ்சு ஜென்டில்மேன்ஸ்ல யாருக்கு பயம் அப்படிங்கிற ஆன்சர் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஆனா இந்த ஷோக்குல வந்ததுக்கு அப்புறமாக அந்த அஞ்சு ஜென்டில்மேன்ஸும் வந்து நின்னப்போ பக்கத்துல சின்னதா பட்டாசுலாம் வெடிச்சு அந்த கலர் பேப்பர்ல வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அப்போ சன் தான் பயந்துருப்பான் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஆனா டூ லேட், கவுண்ட் டவுன் கம்மி ஆயிட்டே இருக்கு, எப்படியாவது முடியறதுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டாங்க. மருந்து அடிக்கிற லேடிஸும் வந்து மருந்தும் அடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானா, என் தங்கச்சி என்னால காப்பாத்த முடியாதான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஃபைனல் க்வெஸ்சனுக்கு
தப்பா ஆன்சர் பண்ண லேடிஸ்க்கு இன்னொரு சான்ஸ் வழங்க போடும், ஏன்னா இவ்வளோ தூரம் சரியான ஆன்சர் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு பயங்கர குஷியாக இருக்கு. இந்த வருஷம் நான் எல்லாம் புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு ஜென்டில்மேன்ஸும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க ஒரு ஸ்டெப்பு, அது எல்லாரும் ஆடுறதுக்கு ரெடி ஆகிறப்ப நம்ம சன்னுக்கு மட்டும் பிடிக்கிறதுல கோமாளித்தனமாக இருக்கு. இந்த ஷோவும் பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏவன் ஒருத்தன்டா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஏன்னா இதுக்கு அப்புறமாக வரப்போற எல்லா கேம் ஷோலையும் ஜென்டில்மேன்ஸும் கலந்துக்குவாங்க. இதை வந்து ஸ்பின் டேட்னு சொல்லுவாங்க. நிறைய ரூம் ரூம்ஸும் இருக்கும், அது எல்லாத்தையும் போய் சில லேடிஸ் வெயிட் பண்ணும். ஆர்கானிக் கேங் தனியா அதுக்கப்புறமாக வருவாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவங்களும் டிஸ்பிளேல பாத்துட்டு தான் இருப்பாங்க. அதுல வர அஞ்சு ஜென்டில்மேன் ரேண்டமா இந்த ரூம்குள்ள நம்மளுக்கு போலான்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உட்காருவாங்க. அவங்களுக்கு இடையில வந்து ஒரு மிரர் இருக்கும், டபுள் சைட் மிரர் பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் பேசலாம். பேசுறப்போ அந்த ஜென்டில்மேனுக்கு இந்த பொண்ணை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்த ரவுண்டுக்கு அவங்க செலக்ட் பண்ணலாம். இந்த ரவுண்ட் மொத்தமும் அந்த அஞ்சு ஜென்டில்மேன்ஸ் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த பொண்ணு அடுத்த ரவுண்டுக்கு வரணும் அப்படிங்கறது நம்ம ஹீரோயின் வந்ததும் எப்படியாவது பேசி யாரா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடணும், நம்மள செலக்ட் பண்ற மாதிரி வச்சணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அஞ்சு ஜென்டில்மேன்ஸ் வந்து ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள யாரும் வரல. ஏன், நான் யாராவது செலக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்க வேண்டியதுதான், அவனுக்கு வந்து என்ன செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டால. இது பாத்துட்டு இருக்கவங்க இந்த பொண்ணு இவளோட ரியாக்ஷன் எல்லாத்தையும் அப்படியே காட்டிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இதுல மேக்ஸ் வந்து அந்த ரூம்குள்ள போனப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசி இந்த பொண்ணு ஓகே அடுத்த ரவுண்டுக்கு போலான்னு சொல்லி செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா நம்ம சன்னுக்கு என்னமோ தெரியல பிடிக்கல, அதனால அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு வேற ஒரு ரூமுக்குள்ள வரப்போ இப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. ஹீரோயின் அப்பாடா நமக்கு என்ன லக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு சொல்றப்பதான் தெரியுது, ஐயோ இவனா பாத்ரூம்ல நடந்தத மனசுல வச்சு பழி வாங்கிடுவானோ. சரி எதா இருந்தாலும் சாஃப்டா பேசலான்னு சொல்லிட்டு ஹாய் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் இருமா, இது என்ன சைன் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்சன் மாதிரி தெரியுது, சரி விடு அப்படின்னு அடுத்தது பாய்ஸ் மட்டும் போகக்கூடிய ரெஸ்ட் ரூமோட டிசைனை காமிச்சு இது என்ன தெரியுமா இது எங்கேயும் ஃபெமிலியரா இருக்க பார்த்த மாதிரி இருக்குங்கிறப்போ மென்ஸ் மட்டும் போகக்கூடிய டாய்லெட். கரெக்ட், நான் கூட பாத்தினேன் நீங்க போறப்போ அப்படிங்க கொஞ்சம் பார்த்து பேசு உலகமே இதை பாத்துட்டு இருக்குங்கிறாங்க. அதுதான் எனக்கும் தெரியும், இப்போதைக்கு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல எதுக்கு பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு நீ வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இதை பாருங்க வெளி உலகத்துல உங்களுக்கு தெரியாது அங்க இந்த மாதிரி எல்லாம் ஆம்பளை தனியா பொம்பளை தனியெல்லாம் கிடையாது, அதனாலதான் எனக்கு டக்குன்னு தெரியலங்கிறாங்க. சரி தெரியலனாலும் பரவாயில்ல, பாத்தோட பதறி ஓட வேண்டியதானே அப்படி ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப கூச்சமா போயிடுது. சரி இதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்னதோ பழிவாங்கிடாது என்ன செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு சன் வெயிட் பண்றது டைம்காக தான், கவுண்ட் டவுன் முடிஞ்சதும் எனக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போறான். ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க சன், நான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகணும், யாரோ ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம், எப்படி சொல்லி உங்களை புரிய வைக்கிறது அப்படிங்க, இந்த டிராமாக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சன் உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளோதான் ஹீரோயின் கிவ் அப் பண்ணிட்டா, ஏன்னா இது வந்து ஸ்பின் டேட்கான ரவுண்டு, இதுல நம்ம கையில எதுவுமே இல்லை, வந்து உட்கார ஜென்டில்மேன் நம்மளை செலக்ட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் அப்படிங்கிறப்போ அவ கழுத்துல பாதி உடஞ்ச ஒரு டாலர் இருக்கு. அதை பார்த்ததுமே சன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டே போகாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து டாரிக்கா அதாவது டே நீ வந்து இந்த ஷோல கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே க்ளோஸா கண்ணோட கண்ணு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் டேக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கிற சமயத்துல இதை பாருப்பா சன் நீ அந்த பொண்ணு செலக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த பொண்ணை நீ சேவ் பண்ணும் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்க காதல விழுந்த மாதிரி தெரியல. நம்ம சன்னா இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கா, காதல்லாம் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி மத்த மூணு ஜென்டில்மேன்ஸும் பேண்ட் பாத்துட்டு இருக்கேன். நம்ம சன் டான்ஸ் ஆடி செலக்ட் பண்றாங்க. ஏய் இந்த சன் ஒரு மானஸ்தா என்னடா சொன்னா, நான் இப்படி எல்லாம் கிரிஞ்சத்தனமா டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னா இப்ப அந்த பிள்ளைக்காக மட்டும் டான்ஸ் ஆடி நின்றுட்டு இருக்கானு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சென்னலுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா சென்னல் சன்னுக்காகவே இந்த ஷோக்குள்ள வந்திருக்கா, அவதான் சன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஷோ அப்படிதான் போகும். அதனால அவளுக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. இதை ஹாஸ்பிட்டல் இருந்து ஹீரோனோட தங்கச்சியும் பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. முக்கியமா இந்த ஷோவோட ப்ரொடியூசர் ஜெனி வந்துட்டு அந்த பொண்ணு டேவை பத்தின எல்லா டீடைல்ஸ் எனக்கு வேணும், இன்னும் இன்டெப்தா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சீன் காமிச்சாங்க இல்லைங்களா, இப்போ வந்து கதை 2024 தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இருந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் ஒரு குழந்தைய தேடி வந்துட்டு இருந்திருப்பாங்க, அந்த குழந்தை பேர் கூட சன்னன் பாத்துருந்தோம் இல்லையா, அப்ப வேற ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆனதால போலீஸ் எல்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. அந்த குழந்தை அந்த கூடக்குள்ள இருந்து வெளியே வந்தப்ப யாரையோ பார்த்து பயந்த மாதிரி காட்டிருப்போம், பட் இப்ப அந்த குழந்தை யாரையோ பார்த்து சிரிக்குது, கண்டிப்பா எல்லாரும் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ரெட் கலர் கோட் போட்டிருக்கிற சன் தான் 18 வருஷத்துக்கு முன்னாடி 7 வயசு பையனா அந்த கூடக்குள்ள இருந்தது. ஆப்போசிட்ல இருந்தது கண்டிப்பா நம்ம ஹீரோயின் டேவா தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறமாக செலக்ட் ஆன லேடிஸ் எல்லாத்தையுமே த ஃபார்ம் அப்புறமாக செலக்ட் ஆன லேடிஸ் எல்லாத்தையுமே த ஃபார்ம் குள்ள கூட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா கேம் ஷோவும் எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்த ஃபார்ம் குள்ளதான் நடக்கும்.
போறப்பவே காட்டுறாங்க, இங்க மட்டும்தான் ஆண்கள் இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்புக்காக தான் கவர்மெண்ட் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கு. இதுக்கோ பிள்ளைங்களா உங்க மனசெல்லாம் கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படிங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கா. ஏன்னா வெளி உலகத்துல ஆம்பளைங்களே இல்ல இல்லையா, இங்க ஆம்பளை பசங்க சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் வளர்ந்துருக்கிறத பாத்துட்டு செம ஹாட்டா இருக்குங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹாட்டாவும் இல்ல ஒன்னும் இல்ல. இங்க விளையாடுறவனுக்கு வெளியே விளையாட மாட்டானுங்களா, அப்படி என்ன பாதுகாப்பு வேண்டி கிடைக்கவனுங்களுக்கு, எல்லாம் சொன்னா நம்மளதான் பைத்திக்காரிம்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அதுக்கப்புறமாக கொஞ்சம் டைம் வாங்கிட்டு தங்கச்சி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. தங்கச்சியெல்லாம் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கா, இதை பத்தியும் கவலைப்படாத கடை நல்லா தான் இருக்கேன், பக்கத்து வீட்டு ஆன்டி கூட என்ன பாத்துக்கிறாங்க, இங்க இருக்க நர்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா ரெடி, உனக்காக தான் நான் போனேன் அப்படிங்க. அக்கா நீ எனக்காக போனேன்னு சொல்லாத, உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், உனக்குன்னு ஒரு லவ் வேணும், அதை தேடிப்போ அப்படிங்க. வேலண்டைனும் நான் இருக்கேன்ல, உன்னாலதான் ஷோக்குள்ள இருந்தா டக்கு டக்குன்னு வர முடியாது, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேலண்டைன் ஒரு லேடியை பார்க்க வராங்க. என்ன சிட்டி கிரவுண்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா, எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு புரியாத மாதிரி பேச, அவங்களெல்லாம் வந்து என் மேலே நம்பிக்கை வைக்க சொல்லு, என்னை நினச்சி பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கிறதுக்கு அவங்கெல்லாம் நினைக்கல, ஆனால் நான் நினச்சி பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே புரியல. ஆனால் யாரும் ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேசுறதுலேருந்து நம்மளுக்கு புரியுது, பட் கிளாரிட்டி எதுவும் புரியலை. சிட்டி கிரவுண்டுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக த ஈவ் ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த ஈவ் ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கிற பயங்கர ரிச்சான ஃபேமிலி, எலைட்டான ஃபேமிலின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி உமன்ஸ் தான் இங்க ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு அடுத்தது தான் மென் இருப்பாங்க. இந்த ஈவ் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சேனலோட அம்மா எடுக்கிறது தான் முடிவு, அவங்க அப்பாவே அம்மாவோட பேச்சுக்கு அதாவது அவங்க ஒய்ஃபோட பேச்சு கட்டுப்பட்டு இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கறதே எல்லாமே வந்து ஏற்கனவே பிக்ஸ் பண்ணதாங்க. என் பொண்ணு சன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சன்னா தனியா கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சன்னா அதை சாப்பிடுதா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறவரு சேனலோட அப்பா, சம் இந்தா போர்க் நீயும் கொஞ்சம் சாப்பிடு, நீ ரொம்ப அழைச்சி போயிட்டேங்கிறதுக்கு என்னங்க சும்மா அவளுக்கு தேவைங்கிறதுல வச்சுட்டே இருக்காதிங்க, அவ ஃபிகர் அவ மெயின்டைன் பண்ணும், ஏற்கனவே குண்டா இருக்கா அப்படிங்க. ஆமாமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், போர்க் வேண்டாம் இந்த வெஜிடபிள் சாப்பிடுன்னு வைக்கிறாங்க. சேனல் போர்க் வச்சதுக்கும் ஓகேன்னு சொன்னா வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கும் ஓகேங்கிறா. இவ லைஃப் இப்படிதாங்கிறது இந்த ஒரு தட்டு சோர்ல நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் முக்கியமா அவங்க அம்மா என்ன சொன்னாலும் சேனல் ஓகேன்னு மட்டும் தான் சொல்லணும். அதுக்கப்புறமாக ப்ரொடியூசர் ஜெனி வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு அப்படிங்க. இத பாருப்பா சன், எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, நீ சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அம்மா வந்ததும், சன் இந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலங்கிறதுக்கு, என்ன இன்ட்ரெஸ்டிங், எல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ் ஆனதுதான், எனக்கெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சேனலுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. இந்த ஷோவோட நம்பர் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பான்சரே சேனலோட அம்மா தான். ஸோ ஜெனியை பார்த்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குறாங்க, ஜெனி வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணு தான் சன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டது, அதை நோக்கி தான் இந்த ஷோ போயிட்டுருக்கணும். ஆனால் திடீர்னு லோட்டோ கேல் அப்படின்னு சொல்லிட்டு தாரிக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு கொஞ்சம் ஹைப் ஆகிற மாதிரி தெரியுதேங்கிறாங்க. மேடம் நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடக்கும், எல்லாம் நம்மளோட பிளான் பிரகாரம் தான் போயிட்டுருக்கு, அந்த பொண்ணை கொஞ்சம் ஹைப் பண்ணி காட்டுறது ரேட்டிங்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வர சமயத்தில், இப்போவுமே ஹை ஹீல்ஸ் போடுவீங்க, ஹை ஹீல்ஸ் போடுறதில்ல, நான் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணப்பவும் குடிக்கல, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்லை மேடம் என் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம் தான், ரொம்ப நேரம் ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு இருந்தால் பேக் பெயின் வருது, கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, மெடிக்கேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அதை ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் இந்த அம்மா என்னத்தையும் சென்ஸ் பண்ணிட்டா, பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்க, அதாவது ஹை ஹீல்ஸ் போட்டுட்ருக்கிறவங்க திடீர்னு ஹை ஹீல்ஸ் போடலன்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும், அண்ட் தென் ஆல்கஹால் குடிக்கிறவங்க திடீர்னு ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த லேடி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எஸ் உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஜெனி ஒரு கே, இங்கே டாக்டரா ஒர்க் பண்ற இன்னொரு லேடிக்கும் இவங்களுக்கு ஒரு லவ் போயிட்டு இருக்கு. ஜெனிக்கு குழந்தை பத்துக்கணும்னு ஆசை, அதனால ஐபிஎம் மூலியமா கன்சியூம் ஆயிட்டாங்க, அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பாத்துக்கிறாங்க. அதுக்கு காரணம் பெண் குழந்தையா இருந்துட்டா ஓகே, பையனா இருந்துட்டா பறிச்சுட்டு போயிருவாங்க. எனக்கு புரியுது இந்த குடும்பம் தான் எல்லாருக்குமே முதன்மையா இருக்கு அப்படின்னு புரியுது, ஆனா எதுக்காக அந்த லேடி எல்லாத்தையும் தலையிட்டு இருக்கா, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல, பேபி இட்ஸ் ஓகே உனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் பாருன்னு பார்த்தா குழந்தைக்கு தேவையானதுல இருக்கு, ஏண்டி இப்படி பண்றேங்கிறாங்க. பிடிக்கலன்னு சொல்லாத, நீ ஹாப்பியா இருக்கணும், எல்லாம் பார்த்து நீ ஹாப்பியா வேலைங்க, இதெல்லாம் பிடிச்சதா இருக்கு பட் இருந்தாலும் ரகசியமா சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் தனியா ஒரு கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் த ஃபார்ம்ல டே ஒன் ரோபோட் அக்கா சொல்றாங்க, இதுக்கப்புறமாக உங்க ரூம் எஸ்கார்ட் பண்றதுக்கு எங்க சைட்ல இருந்து ஆட்கள் வருவாங்க, இதுக்கப்புறமாக உங்க கையில எல்லாருக்கும் நாங்க ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல உங்க ஸ்கோர் எல்லாம் டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும், ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் அக்கா போனதும் அங்க இருக்கிற அஞ்சு பேர் திரும்பினா நம்ம ஜென்டில்மேன் என்னால விட்டு தூக்க முடியாது
கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா மேக்ஸ் கண்டுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போ பாவம் இந்த ஃபார்முக்குள்ளேயே பொண்ணா போவோம்னு வளர்ந்த பசங்க வெயிட் தூக்கவே முடியல. ஹீரோயின் அசால்ட்டா தூக்கினாலும் சன்னால தூக்கவே முடியல. இப்படி தூக்க முடியாம தூக்கி இழுத்து கொண்டு போய் ரூமுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறான். கடைசியில உள்ள போன ஹீரோயின் தடுக்கி விழுந்துடுறான். டே ஓரமா வைக்கிறது இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டுதான் இருக்கு. வெளியே வந்ததும் சன் வந்து சொல்றாங்க, இந்த இடத்துல எனக்கு வலிக்குது, ஏன் கரெக்டா முதுகுல வலிக்குது, புதுசா இருக்கேங்கிறாங்க. வெயிட்ட தூக்கி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த தங்கச்சிக்கு வீடியோ கால் பண்ணி, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் கம்ஃபர்ட்டா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, பெட் எல்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க. இதை பாருக்க, இந்த பட்டனை பிரஸ் பண்ணு வச்சுக்க, உடனே நர்ஸ் வந்துருவாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன பத்தி கவலைப்படாத, நீ ஜெயிச்சுட்டு தான் வரணும், புரிஞ்சுதா, ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா தங்கச்சி. அதுக்கப்புறமாக எல்லாரும் வாங்க கார்டனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சோறு போட போறாங்க, ஏன்னா பசிக்குது, ரொம்ப நேரம் ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட் கூட சரியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா, அங்க இருக்கிற ரோபோட் அக்கா ஒரு ஆம்பளியோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட வயிற்றுக்கு நல்ல சோறை போட்டு நிரப்பணும், அப்பதான் அவன் மனசு இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயின்ல பாவம் வல்லு வதக்குன்னு சாப்பிட்டு வளர்ந்த புள்ள, ஃபர்ஸ்ட் என் வயிற்றுக்கு சோறு வேணும், அதுக்கப்புறம் தான் எவனுக்காக இருந்தாலும் நான் சோறு போடுவேன்ட்டு இருக்காங்க. கடைசியில அது ஒரு காம்படிஷனாவே மாத்திட்டாங்க. இல்ல வின் பண்றவங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. எந்த டீம்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறது உங்க வாட்ச்ல டிஸ்பிளே ஆகும்னு சொல்றப்ப ப்ளூ கலர் வருது. சோ ப்ளூ கலர் ஆல்மன் டீம்ல நம்ம ஹீரோயினும் இருக்காங்க, சேனலும் இருக்கா, போவியும் இருக்கா. அதாவது இவங்க குடுக்கற டிஷ்ஷை ரெடி பண்ணணுமா, அது நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த கேம்ல வின் பண்ணுவாங்களாமா. நீங்க நினைக்கிற மாதிரி அடுப்புல சட்டியை வச்சு சோறாக்குற அந்த மாதிரியான குக்கிங் கேம் இது கிடையாது. இது ஒரு டிஃபரெண்டான குக்கிங் கேம். அதாவது குக்கிங் ரன் பண்றதுக்கான ஒரு பாத் இருக்கும். அதுல இப்ப அஞ்சு டீமா பிரிஞ்சிருக்காங்க. அந்த டீமுக்குள்ள இருக்கிறவங்க பாதி வழியில பாதி வழியில நிப்பாங்க. ஒரு ஃபுட்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டுக்குள்ள போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க சாஃப்டாயா இருக்கும். எதாவது இன்கிரீடியன்ஸ் போடுவாங்களோ அதை எடுத்து கொடுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறவங்க அதை அங்கிருந்து ஒருத்தவங்க கிட்ட பாஸ் பண்ணி அதை அவங்க எடுத்துட்டு போய் பிளேட்ல விழணும். அதை கரெக்டா கேமரா கிளிக் பண்ணும். கேமரா கிளிக் பண்ற வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விழுந்தாலும் கேமரா கிளிக் ஆகாது. கேமரா கிளிக் ஆனா மட்டும்தான் கவுண்டிங்ல எடுத்துப்பாங்க. அந்த சாஃப்டாயில இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எடுத்து கொடுக்கறது செஃப், அதாவது அந்த அஞ்சு ஜென்டில்மென்ஸ் அவங்க டீமுக்கு எடுத்து கொடுக்கணும். எனக்கு தெரியலங்க, வர வர நாக்கு என் பேச்ச கேட்க மாட்டேங்குது, ரொம்ப ரோலிங் ஆகுது, உங்களுக்கு புரியுது இல்ல, நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்பி பார்க் இது தாங்க ஃபர்ஸ்ட் ரெசிபி. எல்லாரும் பயங்கரமா வார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அஞ்சு ஜென்டில்மென்ஸ் ஓடி எந்த இன்கிரீடியன்ஸ் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல ஆல்மன் வந்து செஃப் ஆமாங்க, அவருக்கே கரெக்டான இன்கிரீடியன்ஸ் எடுக்க தெரியுது இல்ல. கடைசியில எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து இந்த பிளேட்ல விழுறதுக்காக வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேனலும் போவே இந்த பிளேட்ல இருக்காங்க, அவங்க தான் ஹை ஸ்கோர்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து விழுந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயின் ஊட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் செம சீட்டிங்னு சொல்லிட்டு ஹீரோயின் மறுபடியும் வந்து தட்டுல விழுந்தா ஹீரோயினுக்கு இன்னும் ஸ்கோர் கிடைக்கல. அதுக்குள்ள செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி எல்லாம் பயங்கர சந்தோஷம். அப்பதான் நோட்டீஸ் பண்றா, ஏன் எங்க அக்காக்கு ஸ்கோர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னடான்னு பார்த்தா, அந்த டிஷ்குள்ள போடுறதுக்காக யூஸ் பண்ற லீஃப் ரெண்டு டிஃபரெண்டான லீஃபா, இவங்க தப்பான லீஃப்ல வந்திருக்காங்க, அதாவது எடுத்து கொடுத்தது ஆல்மன். அவனுக்கே இந்த டிஷ்ல என்ன மாதிரி லீஃப் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சோ அதனால ஸ்கோர் கிடைக்கல. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த மிட்வேல இருக்கிற பொண்ணு கிட்ட இதை பாரு, இப்ப நான் சொல்றது ஆல்மன் கிட்ட போய் சொல்லுங்கிறாங்க. ஆல்மன் கிட்ட இந்த பொண்ணு வந்து, டே இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அவளுக்கு ஜெயிக்கிறது கூட முக்கியம் இல்லையா, அவளுக்கு ஃபேமிலி கூட வேண்டாமம்மா, யார கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்லையா, ஆனா அவளுக்கு சாப்பாடு வேணுமா, ஒருவேளை இந்த கேம்ல தோத்து அவளுக்கு சோறு கிடைக்கலன்னா உன்னை கொண்டுருவேன்னு சொல்ல சொன்னான். பாவம் அந்த பையன் பயந்துட்டான். அடுத்த ஒரு டிஷ் டிஸ்பிளே ஆகுது. எல்லாரும் டக்கு டக்கு சாஃப்ட் ஆயிக்குள்ள என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்பவும் என்ன இது என்னதுன்னு ஆல்மன் தேடிட்டே இருக்கான். அங்கிருந்து நம்ம டே கத்துறா, டே எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பார்த்த சன், இதை பாரு கிரில்டு சிக்கன், இதை எடு, இதுதான் கனிமடி இருக்குல்லங்கிறதுக்கு, ஆமா நீ எதுக்கு சன் எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் நம்மள ஒன்னா வளர்ந்த பிரதர்ஸ் ஆச்சு, போப்போ சீக்கிரம் கொண்டே கூடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கையிலயும் அது கிடைச்சிருது. ஹீரோயின் மாட்டிக்கிட்டு ஓடுறாங்க. தக்காளி கிட்ட பச்சை மிளகா கிட்டையில சண்டை போட்டு தப்பிச்சு எப்படியோ பிளேட்ல வந்து விழுந்துடுறாங்க. ஜெயிச்சிட்டோம், இது வரைக்கும் ஃப்ரைடு சிக்கன் பறந்து நான் பார்த்ததே இல்ல, சமையாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சீ ஃபுட் டாமியம். இதை பார்த்ததுமே ஆல்மன் வந்து கால்குலேட் பண்றான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைப்புல எதெல்லாம் எடுக்கலாம் வரப்போ எல்லாத்தையும் மத்தவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஐயோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே, இதுக்கு மேல அந்த டிஷ்ஷுக்குள்ள என்ன போடுவோம் தெரியலையே அப்படின்ட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு லஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி பயம்புறுத்த, அப்பவும் சன்னு தான் வந்து ஹெல்ப் பண்றேன், டே மஷ்ரூமே உள்ள போடுவோம்டா, அங்க தாண்டா நிக்கிற எடுத்துக்கொண்டே கூடுடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு அந்த மஷ்ரூம் சாஃப்டாய் கிடைக்குது, மாட்டிட்டு ஓடுறாங்க. போவி வந்து கிராபோட சாஃப்டாய் போட்டிருக்காங்க. எப்படியாவது நம்ம ஹீரோயினை தடுத்துடலான்னு பாக்குறதுக்குள்ள ஹீரோயின் என்னத்தையோ பேசி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டா பிளேட்ல வந்து விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா போவி நம்ம ஹீரோயினை ஹோல்ட் பண்ணா வந்து விழுந்துருந்தா அவங்களுக்கு தான் அதிக பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப ஹீரோயினுக்கு தான் அதிக பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த குக்கிங் ரன் கேமோட முடிவுல சின்னோட டீம் தான் ரொம்ப லோவான பாயிண்ட்ல இருக்கு. சோ அந்த டீமை சேர்ந்த லேடிஸ் எல்லாம் இந்த கேம்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. இதுக்கப்புறமாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் கையில வந்துருங்க, யார் கூட டேட் போகணும் அப்படிங்கறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. டாப் ஃபைவ்ல யார் இருக்காங்களோ அந்த லேடிஸ்
இங்க இருக்கக்கூடிய அஞ்சு ஜென்டில்மென்ஸ்ல யார் கூட டேட் போகணும் அப்படிங்கிற முடிவெடுப்பாங்க. அதுக்கு இவங்க கேமுக்குள்ள எடுத்த ஸ்கோர் மட்டும் கிடையாது, வெளியிருந்து இவங்களுக்கு நிறைய ஓட்டு சப்போர்ட் எல்லாம் வரும். உதாரணத்துக்கு ஆர்கானிக் கேங்க சேர்ந்த சேனல் எல்லாம் பயங்கர பாப்புலரா இருக்கிறவங்க, அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லயும் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க, ஃபேமஸா இருப்பாங்க. சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்ல போர்டும் அப்படிதான் காட்டுது. ஆனா இதுல டாப் ஃபைவ்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது நம்ம டே. உங்களுக்கு பிடிச்சவங்களை டேட்டிங்க்கு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம டேவாலே தாங்கிக்க முடியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆங்கரிங் பண்றவங்களும் இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க. கடைசியில் இதுக்கெல்லாம் காரணம் தங்கச்சி தான். ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் தாக்காக்காக ஓட் பண்ண வச்சிருக்கா. சேனலுக்கெல்லாம் மூஞ்சியே இல்ல. சரி நம்ம டே யார செலக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம பாத்துட்டு இருக்க, அப்பதான் வேலண்டின் கிட்ட இதை பத்தி பேசுறத காட்டுறாங்க. நான் எதுக்கு அந்த ஷோக்குள்ள போகணும், அங்க இருக்கிற யாரை பத்தி எனக்கு தெரியாது, என்னால இப்படி போய் ஒருத்தனை சூஸ் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்கிறப்ப வேலண்டைன் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறப்போ நீ பிடிச்சவனும் செலக்ட் பண்ணலாம், பட் இவங்கள செலக்ட் பண்ணா இந்த கேம்ல கடைசி வரைக்கும் வர்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், நீ நினைக்கிறவனே செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தங்கச்சிக்கு சன்ன தானே பிடிக்கும், அதனால சன்னையும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அவங்க கூட டேட்டிங் பண்ண ஆசைப்படுறேன், என் கூட நீங்க டேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ சன்னெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில சன்னுக்கு வந்து நம்ம டேவை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால ஒரு மாதிரி மெல்ட் ஆறான். இதெல்லாம் பாக்குறவங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு கண்ணே கலங்குது. பனிப்பாறை மாதிரி இருந்தவன் பாய்ஸ் பாற மாதிரி உருகுறானே அப்படிங்கிறாங்க. ரெண்டும் ஒண்ணுதானே, இல்ல இல்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு ரேடி சேர்க்கப்படுறத ஒரு அப்படியே ஒரு மாதிரி பாப்பாரு. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் தான் பாவம், ஏன்னா ஈவன் டீம்ல இருந்துட்டு டே வந்து ஆல்மண்ட செலக்ட் பண்ணாம நம்ம சன்னை செலக்ட் பண்ணது கஷ்டமா இருக்கு. அட் த சேம் டைம் ஆல்மண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பிடிச்சு போச்சு, அதனால அவனுக்கும் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுறான். ஜினி இல்ல ஏதோ ஒரு பிளானோட தாங்க இவங்க ரெண்டு பேரும் கூத்து விடுற வேலையை பார்த்துட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அந்த சமயத்துல சேனலோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது, என்ன நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. மேடம் எல்லாம் பிளான் பண்ணிதான் போயிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரப்போ இந்த ப்ரொடியூசர் ஜெனியோட போனை வேலண்டைன் எடுத்து பாத்துட்டு இருந்திருப்பா. வேலண்டைன் நீ மட்டும் நீங்க பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் போயிட்டாங்க நீ போலியாங்கிறதுக்கு, இல்ல மேடம் இப்ப போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன் வரா. அப்பதான் போனை நோட்டீஸ் பண்றாங்க, நம்ம போன் இப்படி வச்சுட்டு போலியே, கமுதி வச்சிருக்கா, சோ நம்ம போனை பாத்துருக்கா அப்படின்னு வேலண்டைன் மேல ஜெனிக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்னைக்கு நைட்டு தான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் டேட், இது ஊரு உலகமே பார்க்க போகுது. எல்லாரும் செம்ம சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து சார் நல்லா மயங்கவே செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஒவ்வொரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற வழியே இல்லாம சேனல் மேக்ஸ் தான் செலக்ட் பண்ணிருப்பான். இந்த அஞ்சு ஜென்டில்மேனை பொறுத்த வரைக்கும் சன்னுக்கு அப்புறமாக தான் மேக்ஸ், மேக்ஸுக்கு அப்புறமாக தான் ஆல்மண்ட், ஆல்மண்ட்க்கு அப்புறமாக பேப்பர், வில் எல்லாத்துக்கும் அப்புறமாக தான். ஆனா பூவிக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம மேக்ஸ் கூட இன்னைக்கு டேட் பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்கா. ஆனா மேக்ஸுக்கு ஹாப்பி தான், மேக்ஸுக்கு தான் சேனல் ரொம்ப பிடிக்குமே. பேப்பர் கூட உட்காந்து பூவி பேசிட்டு இருக்கப்போ அந்த பையனுக்கும் மியூசிக்னா பிடிக்கும், பூவிக்கும் மியூசிக்னா பிடிக்கும், ரெண்டு பேர் பேசி பேசி நல்லா செட் ஆயிக்கிறாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நீ போற, எல்லாத்தையும் நான் டிவில பாத்துட்டு தான் இருக்கேன், உனக்கு ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியாது, ஃபர்ஸ்ட் டேட்ல பக்கி மாதிரி தின்னு வைக்காத அப்படின்ட்டு தங்கச்சி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருமே, உன்னை விட நான் பெரியவ, நம்ம உலகத்துல ஆம்பளைங்களை நான் பார்த்ததே கிடையாது, நான் ஒரு ஆம்பளை கிட்ட பேசி பழகலன்னா நீயும் பழகிருக்க மாட்டேன், அப்புறம் இப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு டீடைல்ஸ் தெரியுதுங்கிறப்போ அதெல்லாம் அப்படிதான் சொல்ற மாதிரி பண்ணு, ரொம்ப அளவா சாப்பிடு, எலகண்டா இரு, ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கோ, பல்ல பல்ல காட்டாத, உட்கார்றதுல இருந்து எல்லாமே ஒரு செக்ஸி பொசிஷன் கொடுக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாம் மோல்ட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கான். அதனால ஒரு ஸ்பூனை மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்வாளா. டே சன் பாக்குறான், ஏமா அன்னைக்கு தட்டு தட்டா கப் கேக்கா உள்ள தள்ளுன, ஒரு ஸ்பூன்லயும் வயிறு நிறைஞ்சிருச்சா, சரி என்னமோ எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்த அந்த டாலர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த டாலர் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த அவுட்ஃபிட்டுக்கு அது சூட் ஆகல, அதான் கழட்டி வச்சுட்டேன் அப்படின்னதும் இது வந்து நம்ம சன்னுக்கு ஏதோ சூக்குன்னு இருக்கு. சாப்பிடுறது நீ எலகண்டா உட்கார்றது எல்லாம் ஓகே, அட் த சேம் டைம் சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும், உங்களுக்கு எதன் மேல பேஷன் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் க்வெஸ்சன் கேட்கணும் சொல்லிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயினும் கேக்குறாங்க. அதை கேட்டதும் சத்தியமா சாங்குக்கெல்லாம் போற போயிடுது, சாரி சன்னுக்கு போற போயிடுது, இது ரொம்ப ஹார்டான க்வெஸ்சன் தான், கண்டிப்பா நான் யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணணும், நீ ஆன்சர் பண்ணே, உனக்கு எதன் மேல பேஷன்னு சொல்லேன், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு கேட்க, இதையும் தங்கச்சி ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருப்பா, உங்க பேஷன் என்னன்னு கேட்டா பதில் சொல்லாம திருப்பி அந்த கேள்வி உனக்கு வந்ததுன்னா, உங்களை மீட் பண்றது என்னோட பேஷன், இந்த ஷோவுக்கு வர்றது என்னோட பேஷன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், அதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா பேசணும்னு சொல்லி கொடுத்துருப்பா. அதனால தங்கச்சி சொன்னதை அப்படியே ஒப்பிக்க, இதெல்லாம் கேக்குறப்ப சன்னுக்கு சிரிப்பா வருது, நிஜமாவா இதுதான் உன்னோட பேஷனா, இதுதான் உன்னோட ஆசையா, உன் லட்சியமா,
சரி இப்போ உங்களுக்கு சொல்லுங்கங்கறப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியாதடே என்னோட ஆசைக்கு மொத்தமும் அப்படி ஆப்போசிட் ஆனது என்னோடது உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல அப்படின்னா அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்ட மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாக்க ஜென்டில்மேன் வந்து ஸ்கோர் கொடுக்கணும் அதுல போவி பேப்பர்லாம் நல்லா செட் ஆயிருப்பாங்க எனக்கு இந்த சிங்கர் பிடிக்கும் இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நோட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அதனால எனக்கு என்னமோ இவங்க கடைசி வரைக்கும் பேரா இருப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நிறைய உங்க தாட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாருக்கும் நல்ல ஸ்கோரா கிடைச்சிட்டு இருக்கு அதுலயும் முக்கியமா மேக்ஸ் நம்ம சேனல் கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறப்போ நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம் பட் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நான் பக்கத்துல வரட்டுமான்னு கேட்க நீங்க பக்கத்துல வரணும்னா வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னது இவன் தான் பொசுக்கு சட்டை கழட்டிடுவானே டக்குன்னு கோட்டை கழட்டி சேனலுக்கு போத்தி விட்டு பக்கத்துல உட்காந்துருக்கா சேனலுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப குளிர்தில்ல போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ சேனலுக்கு இவன் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறமாக நம்ம சன் வர சன் 5 பாயிண்ட் தான் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் திக்குன்னு எல்லாரும் விட நம்ம ஹீரோ இருந்தா பயங்கர லோ ஸ்கோர் ஐயோ இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லதுல எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்க நம்ம தங்கச்சி எல்லாம் இது ரொம்ப மீன்பா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அச்சோ 5 சாரி நான் தப்பான ஸ்கோர் கொடுத்துட்டேன் அப்படின்னதும் நம்ம டேக்கு பாத்தீங்களா தப்பா குடிச்சிட்டானா கரெக்டா கொடுப்பான் கொடுப்பா 10 பாயிண்ட் கொடுப்பாப்போம் அப்படிங்கிற சமயத்துல 4 பாயிண்ட் அதை மாத்திட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் பயங்கர கோவம் வந்துருது சன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இதுக்காக எனக்கு 4 பாயிண்ட் கொடுத்தேன் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாங்க ஆமா நீயாவே இல்ல உண்மையில என்கிட்ட பேசினதுதான் நீனா உன்ன மாதிரி ஒருத்தர் எனக்கு தேவையே இல்ல நீ என்ன இந்த டேட்டிங்ல இம்ப்ரெஸ் பண்ணவே இல்ல நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததும் ஆனா எனக்கு கிடைச்சது வேற நான் கரெக்டான பாயிண்ட் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல சோ இந்த ஒரு டேட்ல நீ சர்ச் பண்ணிட்டியாங்கிறாங்க ஆமா உண்மையில ஒரு பொண்ணோ பையனோ ஃபேமிலி உருவாக்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா அவங்க சொல்றப்போ அதுல அவ்வளவு லாயல் தெரியும் ஆனா நீ இங்க இருக்கிற எவனோ ஒருத்தனை கண்ண பண்ணிட்டு ஃபேமிலிக்குள்ள வரணும்னு நினைக்கிறது பணத்துக்காக நல்ல சொகுசான வாழ்க்கைக்காக அதெல்லாம் பாக்குறப்பவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ வருதே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வச்சே வாய முடுறான் என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு பெர்ஃபெக்டான லைஃப் கிடைச்சிருக்கு கீழே இருக்கிற குப்பையை குனிஞ்சு நீ எடுத்திருக்கியா நான் எடுத்துட்டு வந்தனே ஒரு பெட்டி அதை நான் அசால்ட்டா தூக்குனேன் அந்த வெயிட்ட கூட உன்னால தூக்க முடியல தங்க மாளிகையில உட்காந்துட்டு என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நீ யாரு வெளியே வந்து பாரு ஒரு நாள் கடத்துறதுங்கிறது மிடில் கிளாஸா இருக்கிற பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா ஃபேமிலி பாத்துக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா இப்ப கூட அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சரி அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது ஆனா ஒன்னே ஒண்ணு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கணும் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு உன்னை நான் செலக்ட் பண்ண பாத்தியா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பாவும் அதை நினைச்சுக்கிறேன் என்ன நினைக்கிறப்ப எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துற சுனெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடும் ஆமா இல்ல நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அவங்களா வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க சோறு போட்டாங்க லைட்டா கீரல் விழுந்தா கூட டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ட்ரீட்மெண்ட்ல கொடுப்பாங்க நாம இவ்வளவு ஈஸியா சர்ச் பண்ணிட்டோமோன்னு தோணுது பேப்பர் தன்னோட ரூமுக்கு வந்ததும் பூமி வந்து ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க இந்த சாங் செம்மையா இருக்கும் நீ கேட்டு பாருன்னு சொல்லிட்டு இல்ல நான் எப்படிங்க கேட்க முடியும் என்கிட்ட ஒரு பழைய ரேடியோ இருக்கு ஃப்ரீக்வன்சி எனக்கு செட் பண்ண தெரியாதேங்கிறப்ப அதுல எழுதி கொடுத்துருப்பாங்க செட் பண்ணி கேட்க ஒரு மேல் வாய்ஸ் தான் பாடுது வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு அனதர் பர்சன் கிடையாது பொண்ணுதான் பாடியிருக்காங்க பட் ஏஐ மூலியமா ஒரு ஆம்பளை பாட்டின மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இருந்தாலும் அந்த சாங் பிடிச்சு போறதால பேப்பர் மெய் மறந்து கேட்க அதுக்கப்புறம் வில்லதா காட்டுறாங்க வேலண்டைன் வந்து வில்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது எல்லாமே இவங்களோட ஒர்க் தான் இவங்க டே டு டே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிடிக்கும் இந்த ஃபார்மை தாண்டி அவுட் சைட்ல இருக்கிற மத்தவங்க கிட்ட என்ன பேசணும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒர்க்கா இருக்கிற சமயத்துல இந்த வில் கொஞ்சம் படிப்பாளியான பையன் திடீர் ஆண்கள் மட்டும் உலகத்துல இருந்து அதிகமா அந்த பேண்டமிக்கால பாதிக்கப்படணும் அதுக்கப்புறம் ஆண்களோட பிறப்பு விகிதாச்சாரமா ஏன் குறைஞ்சு போகணும் கடைசி 4 வருஷத்துல ஏன் ஒரு ஆண் குழந்தை கூட பிறக்கல இதுக்கெல்லாம் காரணம் ஏலியன்ஸ் தான் இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு ரிசர்ச் டீமே இருக்கு அதுவும் முக்கியமா நாங்க ஜென்டில்மேனா நாங்க கூட அங்க போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஏரியால இருக்குன்னு சொல்றாங்க வேலண்டைன் அப்படியே அந்த இடம் எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு அதான் சொல்றேன் நம்ம எங்களுக்கே தெரியாதுங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாவோம் டேஸ்ட் பாக்குறேங்கிற பேர்லயே 2 தட்டு சாப்பிடுறவங்க சாப்பிடுற சமயத்துல ஒரே ஸ்பூன்ல வயிறு நினைச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால எனக்கு ஏதாவது வேணும் நூடுல்ஸ் இருக்கு ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டர் அப்படின்னு ஹாட் வாட்டர் எடுக்கிற வரைக்கும் கூட பசி தாங்க முடியல பச்சையா சாப்பிடுறப்போ அந்த பக்கம் எதிர்த்து அந்த ஆள் மட்டுத்துட்டு நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு குக் பண்ணி தராங்க இவ்வளவு நல்லா சமைக்கிற அப்புறம் குக்கிங் ரன் கேம்ல ஏன் உன்னால கரெக்டா இன்கிரீடியன்ஸ் எடுக்க முடியல அது அப்படிதான் டக்குன்னு அங்க எனக்கு எதுவும் ஞாபகம் வரல நீ சாப்பிடுங்கிறப்போ சரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு எதிர்ச்சியா வந்த சன் இதை பாத்துடுறான் நான் ரொம்ப எலகண்டா இருக்கணும்னு டேட்டிங் டைம்ல கம்மியா சாப்பிட்டேன் கடைசியிலும் கம்மியான ஸ்கோர் தான் கிடைச்சதுங்கிறப்போ இதை பாரு டாரிக்கா அடுத்த டைம் நீ என்ன பிக் பண்ண டேட்டிங்க்கு நான் உனக்கு ஹை ஸ்கோர் கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நிஜமாவான்னு சொல்லி பேசிட்டே இருக்க சன்னுக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவன் ரூம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்ட பாதியா உடஞ்ச ஒரு டாலர் இருக்கு அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான் இப்படி ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்க நம்மளுக்கு ஒரு சில சீன்ஸை காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சது 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு அப்பாவும் பையனும் ஓடி வராங்க அந்த குட்டி பையன் தான் சன்
இந்த ஃபார்ம் விட்டு தப்பிச்சு வராங்க, காட்டு பகுதிக்கு வந்துட்டாங்க, பின்னாடி ஆட்கள்லாம் துரத்திட்டு இருக்காங்க. அதுல அந்த அப்பாவுக்கு மயக்க மருந்து செலுத்தி அவர் அந்த இன்ஜெக்ஷனோட வீரியத்தை தாங்க முடியும் அப்படிங்கிற பையன் ஓடிட்டு இருக்கான். சன் ஓடிருப்பா, அப்பாக்காக பாக்காத நீங்க இருந்து ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்ப பிளார் கன் எல்லாம் வெடிக்கிறாங்க. அதை தாங்க முடியாம பயந்து போய் சன் காதல கை வச்சுட்டு கத்துறான். இந்த சீன் அப்படி கட் பண்ணா வில் கிட்ட பேசின சமயத்துல அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால என்னமோ நடக்குது, அங்க போகிறதுக்கு ஜென்டில்மேனான எங்களுக்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்த வந்து எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம வேலண்டைன். தள்ளி நின்னு பாக்குறப்போ இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த முன்னாள் இதே கேம் ஷோல வின் பண்ண ஒரு பர்சன் அவங்க ஆக்சஸ் யூஸ் பண்ணி அதாவது பிங்கர் பிரிண்ட வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறத பாக்குறாங்க. சோ இவன் பிங்கர் பிரிண்ட் இருந்தா இந்த டோர் ஓபன் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட கனவு வந்து சன்ன ஹார்ன் பண்ணது துடிச்சு பிடிச்சி எந்திரிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த டாலரை பாக்குறாங்க. அதை போட்டுக்கலாமா வேண்டாமா, சரி போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த டாலரோட உடஞ்ச ஒரு பாக்கம் நம்ம சன் கிட்ட இருக்கு. அதை எடுத்து அவர் பார்க்க ஜெனி வைத்து ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டே பாத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் இல்ல, ஜெனியோட லவ்வர். நல்லா சந்தோஷமா தான் இருக்கு, குழந்தை குட்டியா இருக்கு, அங்க போய் ஒழிஞ்சுக்குச்சு, வரமாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த டாக்டரோட முகம் மாறினதும் ஜெனி பதறி போயிடுறாங்க. என்னன்னு சொல்லு, என்ன ஆச்சு பேபி, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு அது காட்டவும் இல்லைங்க, இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸும் வந்திருக்காங்க, ஜென்டில்மேன்ஸும் வந்திருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஆல்மன் டக்குன்னு எழுந்து வந்து சன் கிட்ட, சன் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் உனக்கு பார்த்ததுமே டேவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ண, அவளை நீயே செலக்ட் பண்ண, ஆனா ஃபர்ஸ்ட் டேட்ல அவளுக்கு கம்மியான ஸ்கோர் கொடுத்த, உனக்கு அவன் மேல பர்சனல் எந்த ஃபீலிங்கும் இல்ல, கேம் ரீதியா மட்டும்தான் பழக்கிற, அப்படின்னா எனக்கு டேவை பிடிச்சிருக்கு, நான் அப்ரோச் பண்ணலாமா, நான் இதை உங்ககிட்ட கேட்காம கூட பண்ணலாம், பட் நம்ம எல்லாம் ஒன்னா வளர்ந்துருக்கோம், ஃபேமிலியா இல்லைனாலும் நம்ம எல்லாம் பிரதர்ஸ் மாதிரி, அதனாலதான் கேட்கறேங்கிறதுக்கு. இதை பாரு ஆல்மன், எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது, உனக்கு டேவை பிடிச்சிருந்தாலும் டே கொண்டு பிடிச்சிருந்தாலும் என்னால ஒன்னும் ஆக போறது இல்ல, இந்த கேமே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆல்மண்டுக்கு ஓகேடா, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு தோணுது. போவியும் பேப்பரும் நல்லா செட் ஆயிட்டாங்க. பேப்பர் அந்த மியூசிக் கேட்டியா, நல்லா இருந்ததுன்னு கேட்கறதுக்கு, நல்லா இருந்தது போவி, அதான் அந்த வாய்ஸ் வந்து ஒரு மேலோட வாய்ஸ் மாதிரி இருந்ததேங்கிறாங்க. கிட்டவா சொல்றேன், ஆக்சுவலா இந்த ஃபார்மை தாண்டியும் வெளி உலகத்துல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, இந்த ரேடியோ சேனல்ல பாடுறதும் உண்மையான ஆம்பளைதான் அப்படிங்க நிஜமா சொல்றீ அப்படிங்கிறாங்க. ஏ நான் சும்மா சொன்னேன், இப்பதான் எவ்வளவு டெக்னாலஜி இருக்கேன், ஆக்சுவலா அது ஒரு பொண்ணு, அவங்க பாடினதை ஆம்பளை பாடின மாதிரி ஏஐ மூலியமா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ சொல்றது உண்மையா போயான்னு எதுவும் தெரியல, ஆனா அந்த வாய்ஸ் மேல பேப்பருக்கு ஒரு க்ரஷே வந்துருச்சு. இந்த பக்கம் சேனலோட அம்மா சேனலுக்கு கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீதான் டாப் ஸ்கோர் எடுக்கணும், சன்னு நீதான் வந்து டேட் பண்ற மாதிரி இருக்கணும், இதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு போட்டு ஃபோர்ஸ் பண்றாங்க. இவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கூட தெரியாம பண்றாங்க, இவளுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அழுதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு வர்றப்போ மேக்ஸ் குறுக்கால வந்து நின்று என் கூட உட்காந்து சாப்பிடு, நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூப்பிடுறப்போ மேக்ஸ் கிட்டவா, டே ஃபர்ஸ்ட் போயிட்டு சன்னை செலக்ட் பண்ணாம இருந்தா நான் தான் சன்னை செலக்ட் பண்ணிருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் அடுத்த வாட்டி சன்னை தான் செலக்ட் பண்ணுவேன்பாங்க. அப்போ மேக்ஸ் வந்து கிட்ட கூப்பிட்டு அதே மாதிரி காதல சொல்லுவான், நீ என்ன செலக்ட் பண்ண, உனக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப, யாரோ செலக்ட் பண்ண பர்சன் உனக்கு பொருந்த மாட்டாங்க அப்படிங்கிறப்போ மறுக்கா இவன் மேக்ஸ பக்கத்துல கூப்பிட்டு, இதை பாரு இதெல்லாம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி பார்க்க, புரியுது இந்த கேம் ஷோவெல்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அவனும் அமைதியா போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு வர சமயத்துல பூமி வந்து எந்த ஒரு விகல்பமும் இல்லாம தான் பழகுறா, ஏன்னா முன்னாடி டேட் வந்து மேக்ஸும் சேனல் தான் போயிருப்பாங்க, அதை பத்தி எதுவும் யோசிக்கிறது இல்ல. என்ன போவி, நான் மேக்ஸ் உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்குவேன்னு பயப்படுறியாங்கிறதுக்கு சத்தியமா இல்ல சென்னல், ஏன்னா உனக்கு சன்னதான பிடிச்சிருக்கு, நீ சன்னதான மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி நினைக்க போறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியும் நீ வந்து தெரியாம ரேண்டமா பிக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம தான் மேக்ஸ டேட்டுக்கு பிக் பண்ணிருப்பேன்னு சொல்ல, இல்ல நான் பிக் பண்ணதுக்கு காரணம் நீ தான், குக்கிங் ரன் கேம்ல நீ மட்டும் கொஞ்சம் சூதானமா இருந்திருந்தா அந்த பொண்ணு டே வின் பண்ணிருக்கவே மாட்டேன், நீ அவ்வளவு ஒரு முட்டை அளவ சின்ன ட்ரிக்ல விழுந்துட்ட, அந்த கோபத்துலதான் நான் மேக்ஸ் உனக்கு விட்டு கொடுக்காம செலக்ட் பண்ண, எனக்கு என்னமோ உன் கூட இருக்கிறது எனக்கா தான் தடையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க, எங்க போற சேனல் கேக்குறாங்க, நான் வேற டேபிளுக்கு போறேங்கிறப்போ எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க, புவி நான் உன் கூட உட்காந்து சாப்பிட விரும்பல, நீங்க எல்லாம் கூட வாங்க, புவி நீ தனியாவே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக மேக்ஸும் பாக்குறான், அவனுக்கே கஷ்டமா இருக்கு, என்னடா அது ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டா இருந்தாங்க சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்ட்டு. அடுத்தது புது கேம கொண்டு வந்துட்டாங்க, இன்னைக்கு நடக்க போற இந்த கேம் இந்த ஃபார்ம் விட்டு வெளியே நடக்க போகுது, இது ஒரு ரேசிங் கேம்னு சொல்றாங்க, இவங்க தான் குக்கிங்னா அதுக்குள்ள ஒரு ட்விஸ்டும் ரேசிங்னா அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களே அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. இந்த வாட்டி யார் டீமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்மார்ட் வாட்சை பாக்குறப்போ போவி சேனல் டே மூணு பேருமே நம்ம சன்னோட டீமுக்கு வந்துடுறாங்க. இந்த அஞ்சு ஜென்டில்மேனும் டைஸை வந்து உருட்டி பாக்கணும், அதுல என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்க போகணும், நம்ம மேக்ஸுக்கும் சன்னுக்கும்
டைஸ்ல 5ங்கிற நம்பர் வருது. உடனே வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. இவங்களுக்கு வண்டி எல்லாம் ஓட்டின பழக்கம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வெளியே எந்த இடத்துல போகுதுன்னு தெரியாது, அதுக்கான மேப்பும் கொடுத்துருப்பாங்க. ஆனா சேனலுக்கு சரியா வழி சொல்லவே தெரியல, தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயின் டேவை கூப்பிடுறதுக்கு அவங்க நல்லா தான் வழி சொல்றாங்க, ஆனா ரொம்ப ஹார்ஷா சொல்றாங்க. என்னடா எறும்பு ஓடுற மாதிரி போயிட்டு இருக்க, டக்குன்னு போ, ஃபாஸ்டா போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நீ தயசெய்து போ அப்படின்னு போவி உட்கார வைக்க, போவி கரெக்டா ரொம்ப காமன் கம்போஸ்டா வழி சொல்றான். இதுதான் பெர்ஃபெக்டான நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டி ஒரு ஸ்பாட்டுக்கும் வராங்க. அங்க ரெண்டு பாக்ஸ் இருக்கு. இவங்க டைஸ் ஓட்டினப்போ 5வது நம்பர் வந்ததுனால மேக்ஸ் ஏற்கனவே இங்க வந்துட்டான். இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு பசில் இருக்கு. அந்த பசில சால்வ் பண்றதுக்கான குளோ மேலேயே இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற ஒரு பொருளை எடுக்கணும்னா அந்த பசில சால்வ் பண்ணணும். அந்த விடுகதை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் லேடிஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால நான் சேனலுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் ஒதுங்கி நினைக்கிறான். இந்த பக்கம் இருக்கிற மேக்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசியில அந்த பசிலுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடறான். அது ஒரு நம்பர் தான். நம்பரை கண்டுபிடிச்சது முதல் 3 நம்பரை போட்டுடுறான். கடைசி நம்பரை போடுறதுக்கு முன்னாடி நாம தான் கண்டுபிடிச்சிட்டோமே, அவங்க தான் கண்டே பிடிக்கலங்கிற மெதப்புல இருக்க சேனல் அந்த பசிலுக்கான நம்பரையும் கண்டுபிடிச்சு அதை அந்த லாக்ல போட்டு டக்குன்னு உள்ள இருக்கிறத எடுத்துட கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்ணுற அந்த பர்சன் இவருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரூமுக்கு போகிறதுக்கு ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா. அவர்கிட்ட வந்து, சார் நான் உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஃபேன் கிளப்லேயே எங்கள் அம்மா ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படிங்கிறப்ப அப்படியே அப்போ தாராளம் எடுத்துக்கோ, இந்த போஸ்ட் போதுமா, இன்னும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அதிகமாக போஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேலண்டைனும் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமாக அவர் தம்ஸ் அப் கொடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதில் அவர் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஜூம் பண்ணி பார்த்து காப்பி பண்ண போறா போல இருக்கு. இப்போ அடுத்த பசில் ரூமுக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்கான கீ வேணும். கீ கண்டிப்பா இங்கேயே எங்கேயாவது தான் இருக்கும். சேனல் இருந்துட்டு எல்லாரும் பேர் பேரா போய் தேடலாம் அப்படிங்கிற சமயத்துல அமேசன், ஆமா சேனல் சொல்றது கரெக்ட் தான், போவி சேனல், நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் தேடுங்க, நானும் டேவும் இந்த பக்கம் போய் தேடுறோம் அப்படின்னு சேனல், என்னடா நம்மள நேக்கா கழட்டி விட்டான் அப்படின்னு தான் தோணுது. ஆனா வெளியே பெருசு எதுவும் காட்டிக்கல. நம்ம டே எங்கேயாவது கீ இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஆனா சன் ஹீரோயினை வச்சுக்கன்னு வாங்க பாத்துக்கிட்டே இருக்க. டே சாவிய தலையில தேடணும், என் கண்ணுல தேடக்கூடாது, கொஞ்சமாவது பொறுப்போடு, நீங்க தப்பு பண்ணா கூட நாங்க தான் எலிமினேட் ஆகும் அப்படிங்க. ஆக்சுவலா நானும் நீயும் கீய தேடலான்னு ஏன் உன்ன கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா, உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு தான், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டே இருந்துட்டு, அப்படியா, எதுக்கு நான் வந்து இந்த சாரி எடுத்துக்கிறது, ஃபர்ஸ்ட் என்ன அசிங்க சிங்கமா திட்டின, ரெஸ்ட் ரூம்குள்ள தப்பா வந்ததுக்கு என்ன கழுவி ஊத்துனேன், டேட்ல என்ன அவமானப்படுத்தி கம்மியான ஸ்கோர் கொடுத்தேன், இதே மாதிரி நிறைய பண்ணிருக்கேன், எதுக்குடா இந்த சாரியை எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு, நான் உன்னை தப்பா சர்ச் பண்ணதுக்கு, இன்னும் சொல்ல போனா கம்ஃபர்டபுளான இடத்துல நான் இருந்துட்டு உன்னை சர்ச் பண்ணதுக்கு, அதுக்கு என்ன மன்னிச்சுன்னு சொல்றாங்க. அப்படியா, ஓ அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டியா அப்படிங்கிற சமயத்துல திடீர்னு என்னன்னு தெரியல சன் அப்படியே ரொம்ப கிட்டே பக்கத்துல வர, நம்மள இவன் கிஸ் தான் பண்ண போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ரெடி ஆயிட்டா. கடைசியில பார்த்த பின்னாடி இருக்கிற டெடி பேர்ல தான் கீ இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க, அவங்களுக்கு வந்து கேம் புரிஞ்சு போச்சு. ஓகே அந்த பாக்ஸ்கானுக்கு இந்த டெடி பியர் கழுத்துல இருக்கு, இந்த டெடி பியரை பிக் பண்ணி இந்த கீ எடுத்துக்கலாம். இது ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு பிடிச்ச டாயை உள்ள இருந்து பிக் பண்ணி விளையாடுறது. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட், ஒருத்தங்க மட்டும் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடாது, 4 பேர் அவங்களோட ஒவ்வொரு ஃபிங்கரை வச்சு ஆப்ரேட் பண்ணும். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஆல்மண்டோட டீமும் வந்திருக்கும், 2 பேர் மாறி மாறி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வேற ஒரு பாக்ஸ்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கடைசியில சன்னோட டீமுக்கு அந்த கீ கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கார்ல வர சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து சால் கிட்ட வந்து சாரி கேக்குறாங்க, ஏன்னா அந்த டெடியை பிக் பண்றதுக்காக அந்த கீர் ஆப்ரேட் பண்ணப்போ இதுதான் கரெக்டான பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. ஆனா சேனல் இருந்துட்டு இல்ல இன்னும் கொஞ்சம் ரைட் வரணும், அப்பதான் கரெக்டா பிக் பண்ண முடியும்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அப்ப ஹீரோயின் அரமனசாதான் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க, சேனல் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. ஆனா சேனல் சொன்ன மாதிரி விளையாண்டதால அந்த கேம்ல ஜெயிச்சாங்க, அதனால ஒன்னு தப்பா எடுத்துக்கிட்டதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ பக்கம் சாரி கேக்குறாங்க. இது கூட நம்ம சன்னுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ணணும் இவங்க இந்த இடையில இருந்து எல்லா மினி கேமையும் முடிச்சுட்டு அந்த பீச்சுக்கும் வந்து அந்த பட்டனை ஃபர்ஸ்டா பிரஸ் பண்றவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னே அர்த்தம். ஆக்சுவலா மேக்ஸ் ஏற்கனவே வந்துட்டாங்க, அவரு ஓடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சன் அறக்க பறக்க ஓடுறாங்க. மேக்ஸ் சட்டையை கழட்டிட்டு ஓட, நானும் சட்டையை கழட்டு வேண்டாம் அப்படிங்க, சட்டையை கழட்டினா ஸ்பீடா ஓட முடியுமா,
இதுனடா புது பொருளையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் பயங்கரமா வெறி கொண்டு ஓடுறாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பட்டனை பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தொட போறாங்க. ரெண்டு பேரும் கரெக்டா ஒரே மாதிரிதான் போறாங்க. ஆனா ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம சன் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை மேக்ஸ் டச் பண்றாங்க. சோ இந்த கேம்ல ஃபர்ஸ்டா வந்தது சன், அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், அதுக்கப்புறம் பேப்பர், கடைசியா வந்ததுதான் வில். இந்த வாட்டியும் வில்லோட டீம்ல இருக்கிற லேடிஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. இந்த ரவுண்டுக்கு அப்புறமாக செகண்ட் டேட்டுக்கு யார் கூட போலாம் அப்படிங்கறத டாப் ஸ்கோர்ல வர அஞ்சு லேடிஸும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த வாட்டி பப்ளிக் கோட் ஹெல்ப் பண்ணாது, கேம்ல எடுத்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறப்போ தங்கச்சிக்கள் இது ஃபேரே கிடையாது, இப்ப எதுக்காக எங்க ஓட்டையில பிளாக் பண்றீங்க, ஏன் எங்களை ஓட் பண்ண விட மாட்டேன்றீங்க, இப்ப காட்டுற பாருங்க யாருங்கன்னு சொல்லிட்டு ஒரே பேட் கமெண்ட்ஸா போடுறாங்க. இந்த ஷோ டோட்டல் வேஸ்ட், ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதை பாக்குறதுக்கு பாக்காமலே இருக்கலாம், இவங்கள சீட்டை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் கேம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சன்னும் மேக்ஸும் பேசிக்கிறாங்க. சன் வந்து மேக்ஸ பார்த்து கேக்குறான், ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாக்ஸ்ல பசுல ஓபன் பண்ணி நீ ஃபர்ஸ்டா கீ எடுத்திருந்தேன், வை இந்த கேம் அதிகமா வின் பண்றதுக்கு உனக்குதான் சான்ஸ் இருந்திருக்கு, ஏன்டா அந்த இடத்துல நீ கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி தெரிஞ்சுதேங்கிறாங்க. அப்படியே அங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிற சன்ல திரும்பி பாக்குறான், எல்லாம் இவளுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மேக்ஸ் சன்ன பார்த்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எங்களோட லிட்டில் ஐஸ் பிரின்ஸ், உன்னை இப்படி உருகி ஒழுகி ஓட வைக்கிற அந்த நபர் யாரு, யாருக்காகடா இத்தனையும் பண்ண, இந்த கேம் எல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஃபிக்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி கிரிஞ்ச பண்ண மாட்டேன்னு சொன்னிய அப்படிங்கிறப்போ நம்ம சன் திரும்பி நம்ம ஹீரோயின் டேவை பார்க்க, இதெல்லாம் இவளுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த வட்டி பப்ளிக் கோர்ட் ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொன்னதால இந்த ஸ்கோரை வச்சு பாக்குறப்போ சேனல் தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. சோ சேனல் ஜென்டில்மேன ஒருத்தர் பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ வந்தவன் சன்ன பிக் பண்ணிக்கிறான். சன்னுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, இந்த கேமோட ரூல்ஸ் படி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவதா இருக்கிற போவி வந்ததும் மேக்ஸ பிக் பண்றா. போவி ஹாப்பியா இருக்கா, மேக்ஸுக்கு அதுல ஹாப்பி இல்ல. அடுத்ததா வர வேற ஒரு பொண்ணு பேப்பரை செலக்ட் பண்ண, அடுத்ததா வர இன்னொரு பொண்ணு வில்ல செலக்ட் பண்ண, கடைசியா இருக்கிற ஆல்மண்ட வேற வழியே இல்லாம நம்ம டே தான் செலக்ட் பண்ணி ஆகணும். ஆனா வந்த டே நான் டேட் பண்றேன், பட் தயவு செய்து எனக்கு லோ ஸ்கோர் கொடுத்துடாத, கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாரும் டேட் பண்ண போறாங்க. ஆனா அந்த இடத்துல நாங்க ட்விஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அஞ்சு கப்பல்ல ஒருத்தங்க இன்னைக்கு இங்க டேட் பண்றது கலோ இல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் அந்த கப்பல் வேற யாரும் இல்ல ஆல்மண்ட், அதுக்கப்புறம் டே அப்படின்னு சொன்னது டே கோவம் வந்துருது. அக்கா ரோபோட் அக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்கிறாங்க. வீட்டுல இருக்கிற தங்கச்சி எல்லாருக்கும் அவ்வளவு கோவம் வருது, நீங்க தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்ற சமயத்துலதான் ஆக்சுவலா பப்ளிக் ஓட் படி வீட்டுல இருந்து ஓட் பண்ணவங்களோட மெஜாரிட்டி படி டேவுக்கும் ஆல்மண்டுக்கும் ஸ்பெஷல் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கோம், இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் டேட் அப்படிங்கிறாங்க. அச்சோ அதுக்குள்ள அவசரப்பட்டு உங்களை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடலுக்கு நடுவுல பயங்கர ரொமான்டிக்கா செட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும். எடுத்ததும் ஒயின் குடிக்கிற நம்ம டேக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா ஆல்மண்ட் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறான், உனக்கு ஒயின் பிடிக்கலன்னா பரவாயில்ல சாப்பாடு சாப்பிடன்னு சொல்றதுக்கு அவங்களும் கொண்டு வந்துக்கிறாங்க. ஆல்மண்ட் தப்ப எடுத்துக்காத, நான் கொஞ்சம் பக்கி மாதிரி சாப்பிட்டாலும் எனக்கு ஹை ஸ்கோர் கொடுங்கறதுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாங்கிறாங்க. இவ சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட டேக்கு வயர் நம்மள ஆல்மண்ட் ரொம்ப ஸ்வீட், அவன் சாப்பாடையும் விட்டு கொடுக்குறான். இதெல்லாம் பாக்குறப்போ இது ட்ரீம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு ஆல்மண்ட் ஒரு ஃபீலிங்கோட சொல்றான். ஆனா டே கிட்ட அந்த ஃபீலிங் இல்ல. இந்த பக்கம் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மேக்ஸ் வந்து போவி கிட்ட கேக்குறான், போவி எனக்கு ஒரு டவுட், உன்னை வந்து அவன் ரொம்ப அவாய்ட் பண்றான் அந்த சேனல், பட் இருந்தாலும் நீ ஏன் அவளை ஃப்ரெண்டா நினைக்கிற, எகேன் அகேன் அவகிட்ட போய் பேசுற, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ மேக்ஸ் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அவ எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம், அவ அப்படி இருக்கானா அது நான் தான் தப்பு பண்ணிருப்பேன், அதனாலதான் அவ என்கிட்ட கோமா இருப்பாளே தவிர்த்து அதை தாண்டியெல்லாம் வேற எதுவும் இல்லைங்கிறாங்க. என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு தான் மேக்ஸுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் பயங்கர பார்ட்டி மூட் தான், ரெண்டு பேரும் சாங்க பிளே பண்ண சொல்லிட்டு செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹோஸ்ட் பண்றவங்களால கூட ஏத்துக்கவே முடியல, அவங்களுக்கும் வைபு தொத்திக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திடீர்னு நம்ம டே கழுத்துல இருக்கிற அந்த டாலர் கீழே விழுந்தது. அந்த ஆல்மண்ட் எடுத்து கொடுத்துட்டு இதே மாதிரி ஒண்ணு சன் கிட்ட இருக்கு, அதாவது இதே மாதிரினா இதே மாதிரி ஐடென்டிக்கலா கிடையாது, உடஞ்சு போன இன்னொரு பார்ட்டோட மேட்ச் ஆகிற மாதிரியான ஒண்ணு சன் கிட்ட இருக்குன்னு சொல்ல டக்குனு நம்ம டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஆல்மண்ட் இருந்துட்டு என்ன நிக்கிற டான்ஸ் ஆடா அப்படின்னு சொல்ல எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் நம்ம டேவோட மைண்டுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போன ஒரு ஹோஸ்ட போட்டோ எடுத்து அவங்க தம்ப ஜூம் பண்ணி அந்த மார்க்க வச்சு ஏஐயோட ஹெல்ப் மூலியமா பிங்கர் பிரிண்ட எடுத்து அதை யூஸ் பண்ணி அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள இருக்கிற ரூமுக்கு வந்தாச்சு. அந்த ரூமுக்குள்ள ஒரே சிஸ்டம் தான் இருக்கு. அந்த சிஸ்டம்ல உட்காந்து இதை ஆப்ரேட் பண்றப்போ ஒரு ஃபைல் கிடைக்குது வேலண்டைனுக்கு. அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நம்ம வேலண்டைன் என்னத்தையே கண்டுபிடிச்சிட்டாங்க, அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அப்பதாங்க நம்மளுக்கு சில விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு லேடி பிரசவ வழியில துடிக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது, இது ஒரு பாய் பேபி அப்படின்னு சொன்னதும் பிளீஸ் டாக்டர் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க, அவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க எனக்கு பயமா இருக்கு, உங்ககிட்ட போயிட்டா என் குழந்தை எங்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது, உங்ககிட்ட இருந்தாலும் என் குழந்தை என்னைக்காவது எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிற மனநிறைவோடு இருப்பேன் அப்படின்னு சொல்ல கடைசியில யாரும் சில பேர் இருந்து குழந்தைய வாங்கிட்டு போறாங்க. அப்படி வாங்கிட்டு போனவங்க வேற யாருமே இல்ல, இந்த ஃபார்ம சேர்ந்தவங்க.
வேலண்டைன், உனக்கு ஒன்று தெரியுமா, என் குழந்தைய அப்படி நான் பறி கொடுத்து, அதாவது என் குழந்தை சாகலை, உயிரோடு எங்கிட்டிருந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. அது வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கிடுச்சு. எனக்கு நிறைய ஹாலுசினேஷன்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் க்யூர் ஆகிடுவீங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கல என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்களை நம்ப வச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லயே இது எல்லாமே கவர்மெண்ட் எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், வெளியே போய் நாங்கள் எந்த ஒரு உண்மையை சொல்லிடக்கூடாது, இவங்க கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண வேலை அப்படிங்கிறது நான் அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கல. ஆனால் அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் டேப்லெட் போட்டுட்டோமா அப்படின்னு முழுங்கிட்டோம் அப்படின்னு வாயை திறந்து காட்டணும். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து வாந்தி எடுத்துருவேன். நான் டேப்லெட்ஸை போட்டுக்காம அது இப்படி வாந்தி எடுத்து கொஞ்ச நாள் ஆகவே எனக்கு பல விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க. இந்த டேப்லெட்ஸால தான் இவங்க இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி மாறுறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வாண்டடாக தான் பண்ணிட்டு இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் யாருக்கும் சொல்லி விளங்க வைக்க முடியல, நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன். என் பையன் அந்த ஃபார்ம்குள்ளே தான் இருக்கான். அவனோட நிக் நேம் ஆல்மன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் எப்படியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்மன், அதாவது அஞ்சு ஜென்டில்மேன்ல ஒருத்தரான ஆல்மன், நம்ம வேலண்டைனோட பிரதர். இப்போ எல்லாத்தையும் இந்த சிஸ்டம் வழியாக பார்த்து நம்ம வேலண்டைன் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வராங்க. யார் கண்ணில் சிக்காமல் தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கார்டு ஒருத்தி டார்ச் லைட் அடித்து வேலண்டைனை ஸ்டாப் பண்ண அப்போ கரெக்டாக நம்ம ஆல்மன் தான் வந்து காப்பாற்றுறாங்க. நீ சொல்லு, எதுக்கு வேலண்டைன் இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு நடுவில் நிற்கிற ஆல்மன் இருந்துட்டு, நான் தான் இவங்களை அனுப்பிச்சேன் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இன்னும் ஸ்பாட்டை பார்க்க சொன்னேன், அதுக்காக தான் பார்க்க வந்தாங்க அப்படிங்க. பார்க்குறதா இருந்தால் கார்டன் ஏரியா வெளியே எங்கேயாவது இருப்பாரு, இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்மன் இருந்ததுனால வேலண்டைன் தப்பிச்சாங்க. ஆல்மண்டுக்கு 28 வயசுங்க. 29 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தான் வேலண்டைனோட அம்மா வேலண்டைன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. தன் பையனை அவங்ககிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறமாக்க அவங்களால பைத்தியமாக்கப்பட்டு கொஞ்சம் காலங்கள் அவங்க கஷ்டடியில இருந்தாங்க. ஆனா தெரிஞ்சது அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமாக தான் வேலண்டைனை பெத்தெடுத்திருக்காங்க. வேலண்டைன் இப்ப நீங்க தப்பிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த ஏரியாக்கெல்லாம் வராதிங்க. ஜென்டில்மேனான எங்களுக்கே இங்க எல்லாம் வர்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இங்க எதுக்காக வந்தீங்கன்னு தெரியல, பட் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படிங்க. ஓகே ஆல்மட் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வேலண்டைன் சொல்ல வராங்க. நான் தான் உன்னோட தங்கச்சி, நீ என்னோட அண்ணா அப்படிங்கறத சொல்லிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ரோபோட் அக்காவை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எந்த ஒரு கேமும் கிடையாது, லீவ். நீங்க ஜாலியா உங்க இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னதும் சென்னை பாக்குறதுக்காக பதுங்கி பதுங்கி டே வந்துட்டு இருக்கா. அப்ப ஆல்மன் சொன்னதுதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நான் இதே மாதிரி ஒரு டாலரை சன்கிட்டையும் பார்த்தேன், ஆனா அது இதே மாதிரி உடஞ்சு போனதுதான், எக்ஸாக்டா ஐடென்டிக்கலா கிடையாது, இதோட பொருந்துற மாதிரி ஒண்ணுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா. அதனால வந்து சன்கிட்ட கேட்க சன்னும் எடுத்து கொடுக்குறான். ஆக்சுவலா இந்த டாலரோட செட்டப்பே உடஞ்ச மாதிரி தாங்க இருக்கும். ஒரு பீஸ் இன்னொரு பீஸோட சேரும், அதோட டிசைனே அப்படிதான். இது டேவோட அம்மா கொடுத்தது. அப்போ அது நீதானா, 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது உன்னதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் நெலிஞ்சுக்கிட்டு மியாவ் மியாவ், நீ வந்து பையனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம சன்னை பிடிக்கிறதுக்காக ஃபார்ம சேர்ந்து செக்யூரிட்டி லேடிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம சன்னை காப்பாத்தினதே டே தான். ஆனா அப்போ சன்னுக்கு 7 வயசு தானே, குட்டி பையனா தான் இருந்திருப்பான். அப்ப நம்ம டேவும் குட்டி பொண்ணுதான், உடனே பார்த்ததும் இது பையன் எல்லாம் தெரியல, இவளும் ஒரு பொண்ணு நினைச்சிட்டு நீ பாக்குறதுக்கு குட்டி பொண்ணு குட்டி மாதிரி இருக்கு, அதனால நான் மியா மியாவுன்னு கூப்பிடுறேன்னு சொல்லி தன்னோட ஃபேவரட் ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்து இங்கதான் விளையாடுவேன், வா நானே சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக நீ எப்படி வந்த, உன் ட்ரெஸ் பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்க, நானும் எங்க அப்பா வந்தோம் வந்தோம், எங்க அப்பா என்ன எது கூப்பிட்டு வந்தாருன்னா எங்க அம்மா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு, இப்ப என் அம்மாவையும் பார்க்க முடியல, என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலறப்பதான் சோ பாவம் இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் கழுத்தில் இருந்த அந்த டாலரை, இது என் அம்மா எனக்கு கொடுத்தது, நீ யார சேவ் பண்ணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு இன்னொரு பாதையை கொடுக்க சொன்னாங்க, இது வரைக்கும் நான் யாருக்கும் கொடுத்ததில்ல, உனக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மியா மியாவும் சொல்லி கழுத்துலயும் போட்டு விட்டுருப்பாங்க. நீங்கயே எந்த ஒரு பயமும் கிடையாது, சமயங்களை நான் எங்க கூட படுத்து தூங்கிடுவேன், நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு நிறைய வாங்கிட்டு மியாவும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா அங்க நம்ம சன்னும் இல்ல, அந்த இடமே கலைஞ்சு கிடக்குது. குட்டி பொண்ணு டே பாவம் அழு அழுன்னு அலரா, அவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் அவனை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா, ஆனா நீ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு கடைசியில பார்த்தா நீ ஒரு பையன், நீ பொண்ணா இருந்தப்பவே சின்ன வயசுல எனக்கு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னு டே சொல்றப்போ அப்பதான் சன் தன் பக்கம் ஸ்டோரி சொல்றான். நானும் எங்க அப்பாவும் இந்த இடத்துல இருந்தா தப்பிக்க போனோம், அந்த வயசுல எனக்கு தப்பிச்சு போறோங்கிறது எல்லாம் மைண்ட்ல இல்ல, என் அப்பா கூட போறோம் தான் இருந்தது. என் அப்பா அவ ஷூட் பண்ணாங்க, அவர் அப்பவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் சன் நினைச்சுக்கிறான். ஆனா ஃபார்ம சேர்ந்தவங்க ஆம்பளைங்களை சாவடிக்க மாட்டாங்க, மயக்க மருந்து வச்சுதான் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சின்ன பையனான சனக்கு தெரியல. அதனால தப்பா இறந்து போயிட்டாங்க, அதனாலதான் பட்டாசு சவுண்டு வெடி சவுண்ட் எல்லாம் கேட்டு எனக்கு பயங்கர கோவம் வருது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடுங்கிறாங்க. சரியாகுமா எனக்கு தெரியலடே, இங்க இருக்கிற மீனை பாத்தியா, இதுக மாதிரிதான் இங்க இருக்கிற ஆம்பளைங்களும், இல்ல இந்த மாதிரி ஒரு தொட்டிக்குள்ள போட்டு எங்களுக்கு என்ன கொடுக்கணும், நாங்க எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கிற மாதிரி எங்களை வளர்த்து வச்சிருக்காங்க.
உங்களுக்கு பிடிச்சவங்களை கூட என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ நான் தான் சொன்னேன்ல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. இதை நான் நீ சின்ன வயசாக இருந்தப்போ உங்ககிட்ட கொடுத்தேன், இப்போ இதே டாலர் நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன், எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக சன்னை பார்க்குறப்போ சன்னுக்கு முகம்லாம் வேர்த்து போகுது, எனக்கு சுச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு வர, நீ சுச்சு போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னைக்கு டே ஆஃப், வெளியே போகலாங்கிற ஐடியா இல்லையா, உன்னை ஃபார்மை விட்டு வெளியே கூப்பிட்டு போகிறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம பேப்பரை தான் காட்டுறாங்க. பேப்பருக்கு வந்து இவ பாய் வந்து சொல்லியிருப்பா இல்லைங்களா, ரேடியோவில் ஒரு ஃப்ரீக்குவன்சி செட் பண்ண அப்படின்னா ஒரு பர்சன் சூப்பராக பாடுவார், கிட்டார் கூட வாசிப்பார், அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே ஃப்ரீக்குவன்சி வச்சு தான் கேட்டுக்கிட்டே இருக்கா, உனக்கு என்ன மொத்தம் அந்த பர்சனை பிடிச்சி போச்சு, அதோட எப்படியும் அந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணி நம்பர் வாங்கி பேசக்கூட ஆரம்பிச்சிட்டான். இதை பாய் கிட்ட சொல்ல, அப்படியா, அப்ப நிஜமாலுமே ஒரு ஆம்பளையா, அப்படிதான் நினைக்கிறோம் போவி, எனக்கு கரெக்டா தெரியல, தெரியல போய் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும், இந்த ஃபார்ம் விட்டு போக முடியும், ஆனா என்கிட்ட பேசின வரைக்கும் தான் ஒரு ஆம்பளைன்ட்டும் நான் வெளியுலகத்துலதான் இருக்கேன், இது ஃபார்ம்ல இருக்கிற யாருக்கும் தெரியாது, ஈவ் கம்பெனி கூட தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு டக்குன்னு அங்க போய் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு அவன் பாட்டுக்கு நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அப்பதான் பூமிக்கு ஒரு டவுட் வருது, பேப்பர் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட், உனக்கு அந்த ரேடியோ பர்சன் சன்னு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நீ எந்த மேல கேக்குறீங்கிறதுக்கு உனக்கு பெருசா பொண்ணுங்களை பார்த்து எந்த ஒரு ஃபீலிங்கும் வரலன்னு சொன்னீங்க, ஒருவேளை உனக்கு ஆம்பளைங்களை தான் பிடிக்குமோ, அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு தெரியல, அது எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க, அப்போ இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்ட்டு டக்குன்னு போய் பேப்பரை கிஸ் பண்ணுறான். ஆனால் பேப்பர் கிட்டேருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, அவன் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியல. இது உன்னோட லைஃபோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னா இதை எகெயின் அடையிறதுக்கு இது உன் லைஃப் லாங் வேணும், இந்த காதலோட இந்த கிஸ்ஸும் வேணும்னு சொல்லிட்டு நீ நினப்பேன். இப்போ நான் உனக்கு கொடுத்த முத்தம் உன்னை எதுவுமே பண்ணல அப்படின்னா உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும்னு அர்த்தம் அப்படின்னதும் கொஞ்சம் கொஞ்சம் பேப்பருக்கு அவனை யாருன்னு அவனுக்கே தெரியுது. ஓவி இதெல்லாம் பேப்பருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறா. அதுக்கப்புறம் இங்கே மிஸ் ஜெனியை தான் காட்டுறாங்க, பயங்கர கோபத்தோட வேலண்டைனோட ஐடி கார்டை தூக்கி போட்டு இதுக்காக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போனேன்னு கேட்குறாங்க. அங்கிருந்து வரப்ப ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டா போல இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு வர, மேடம் நான் வந்து எதிர்ச்சியாக தான் போனேன் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு, அது ஆல்மண்ட் வந்து அதான் என்னதான் பார்க்க அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி வளர்றதுக்கு நீ பேசாமல் இரு, அதுக்கு நீ எங்கே வேணாலும் லொக்கேஷன் பார்க்க போயிருக்கலாம், எதுக்காக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு போன, அங்கே போகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆக்சஸும் இல்லைங்கிறாங்க, நான் இங்கே தானே ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு அதை தான் சொன்னேன்ல, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆக்சஸ் இல்லை, இதை பாரு எனக்கு மட்டும் சில விஷயங்கள் தெரியறதுனால நீ தப்பிக்கிற, பார்த்து நடந்துக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேலண்டைன் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் மிஸ்டரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்துட்டு, பேபி என்ன பண்ணுறது, என் வயிற்றில் இருக்கிறது பையன், அவன் பிறந்தானா ஒரு போர்டிங் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அப்ராட்டுக்கு படிக்க போயிருக்கான்னு நினச்சிக்கலாங்கிறாங்க. ஸோ போன டைம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்போ எதுக்காக டாக்டர் கேர்ள் ஃப்ரெண்டோட முகம் மாறிச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன், வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தா ஈவ் கம்பெனியை சேர்ந்தவங்க த ஃபார்ம் குழந்தை குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க, இவங்களால கூட பார்க்க முடியாது, அந்த குழந்தைக்கு இன்னார் தான் அம்மானு கூட தெரியப்படுத்த மாட்டாங்க. மிஸ் ஜெனியோட லவருக்கு வந்து ஓகே தான், அவங்க குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டாலும் பெருசானதுக்கப்புறம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், அவங்ககிட்ட அந்த மாதிரி கண்டிஷன் போடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இல்லை இல்லை நம்ம குழந்தை நம்மக்கிட்ட தான் வளரணும், நாம் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. எப்படி பெற்றெடுத்து வளர்க்க போகிறோம் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆக நம்ம சனுக்கு லேடி கிட்ட போட்டு த ஃபார்மை விட்டு வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக டே பிளான் பண்ணிட்டாங்க. நைட் ஆயிடுச்சு, செக்யூரிட்டி டைட்டாக இருந்தாலும் எங்கெங்கே யாராரு இருப்பாங்க, இங்கே கேமராஸ் இருக்கும் அப்படிங்கிறது சனுக்கு தெரியுது. தப்பிச்சு கிப்பிச்சு ஒரு பெரிய வாழ்க்கிட்ட வந்துடுறாங்க, ஆனால் அங்கே ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பேய் நிற்கிது, ரெண்டு பேரும் பயங்கரமாக பயந்து போயிருக்கிற கடைசியில் பார்த்தா அது பேப்பர். பேப்பர் நீடா லேடி கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் கேட்க, நீ தானே சொன்ன நம்ம லேடி கெட்டப் போட்டால் ஈஸியாக எங்கே வேணால் போகலாம், யாரும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை தான் அப்ளை பண்ணேன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருக்கலாம்லடா எனக்கு மூச்சே நின்று போச்சு. சரி சரி மச மசன் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, தப்பிச்சு போகிறது நாயாச்சு, வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கம் தப்பிச்சு வந்துடுறாங்க. செம்ம சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அலசன் காரெல்லாம் வேற ஏற்பாடு பண்ண ரெண்டு பேருக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஆனால் நம்மளோட டேக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் டைமு ஸ்கூலுக்கு கட்டடிக்கிற பசங்க மாதிரி எக்ஸைட் ஆகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க, அவங்களுக்கு இது பெரிய விஷயமாச்சு, பிறந்ததுலேருந்து வெளியே வந்ததே இல்லை, அதனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டடாக இருக்காங்க. இந்த பக்கம் ஆல்மண்ட் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க, வேலண்டைன் அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரை பத்தின சில கேள்விகள் கேட்பாங்க, அவர் குக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை கேன்சல் பண்ணுவாரு, இதை வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த ஜென்டில்மேனை பத்தி வெளியே இருக்கிற மற்ற பெண்கள்ல தெரிஞ்சுப்பாங்க. அந்த சமயத்துலதான் கேமராவெல்லாம் கூட பாஸ் பண்ணிட்டு நம்ம வேலண்டைன் ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, ஆல்மண்ட் உனக்கு உன் அம்மாவை பாக்கணுங்கிற ஆசை இல்லையா, உனக்கு அந்த மாதிரி என்ன மல்லா வரலையான்னு கேக்கிறதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும், நான் பிறந்தோடனே நீங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படி இருக்கிற பட்சத்துல நான் ஏன் அவங்கள யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீ ஏன் அப்படி நினைக்கிற, இங்க எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க அம்மா எல்லாரும் மனசு வந்துதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறியா, ஒன்னு ரெண்டு பேர் வேணா காசை வாங்கிட்டு கூட கொடுத்துருக்கலாம், மனசு வந்து கூட கொடுத்துருக்கலாம், பல அம்மாக்கள் கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பறிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு
வேலண்டைன் நீங்கள் ஷூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. இந்த ஃபார்மில் இருக்கிறவங்க தான் என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாமே. என் கூட இருக்கிற நாலு பேர் தான் என்னோட பிரதர்ஸ். அவங்க நாலு பேருக்கும் நான் பெரிய அண்ணா, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு தான் வேலண்டைனால எதையும் சொல்ல முடியல. ஆல்மன் இப்படி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறப்ப நான் தான் தங்கச்சியை எப்படி சொல்ல முடியும்? இந்த பக்கம் கார்ல சிட்டிக்குள்ளயும் வந்துட்டாங்க. ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்துல நிறுத்த சொல்லி பேப்பர் இறங்கிக்கிறான். பேப்பர் ஓகேவா, இந்த இடம் தானா, கரெக்டா தெரியுமா, நீ சேஃபா இருப்பியா அந்த பர்சன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நாளாவே ஃபார்முக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்கள பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். பார்த்து பேசிட்டு இங்கேயே வெயிட் பண்றேன், நீங்க ரிட்டர்ன் வரப்ப பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக பேப்பர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ யாரோ வந்து பேப்பரோட கண்ணை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேப்பரோட காது கிட்ட வந்து இது ஒரு கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்ல, சுன் நீ ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பேப்பரோட கண்ணை கட்டினதும் ஒரு பாய் தான், அப்போ ஃபார்முக்கு வெளியவும் ஆண்கள் இருக்காங்க. டே சன்னை கூப்பிட்டு இவங்க ஃபேவரட்டான ஒரு கடைக்கு வந்து நிறைய மீட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்பைசியா குக் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, நம்ம டேவும் கிட்டத்தட்ட இப்போ செலிபிரிட்டி மாதிரி ஆயாச்சே, அந்த ஷோல கலந்துக்கிட்டு ஊர் உலகமே உங்களை பாத்துருச்சே. டே ஏற்கனவே இந்த ஷாப்ல வந்து சாப்பிட்டதால டே வந்து சாப்பிட்ட கடை அப்படின்னு சொல்லிதான் ப்ரமோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பார்க்க அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சன் கிட்ட இதெல்லாம் சாப்பிட கொடுக்க, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே கிடையாது, செம்மையா இருக்குங்கிறாங்க. டே உன் லைஃப்ல இதெல்லாம் ஒரு வாட்டி கூட சாப்பிட்டது இல்லையாங்கிறதுக்கு, எப்படி சாப்பிட அளவோட கிடையாது, என் உடம்ப பாத்திருக்கியா, என் ஸ்கின்ன பாத்திருக்கியா, எப்படி பல பலன் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், அப்ப நீ எல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி டே கேக்குறது. கா படிச்சிருக்கேனே, என்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் பிஹெச்டி பண்ணவங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாடம் சொல்லிட்டு ஸ்பெஷலா எங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா என்ன, அந்த கிளாஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்போம், தமையங்களை நான் ஒருத்தன் தான் இருப்பேன், அதுதான் போரா இருக்கும் அப்படின்னு சொல்ற சமயத்துல, சரி போது இதுக்கு மேலே இங்க இருக்க வேண்டாம், உன்னை யாராவது அடையாளம் கண்டுக்குவாங்கன்னு பார்த்தா என்னதான் அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம சன்னை கூப்பிட்டுட்டு, சரி வேற எங்கதான் போறதுன்னு சன் கேக்க, என் தங்கச்சியோட ஞாபகம் வருது, இப்ப இவங்க தங்கச்சி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுலதான் இருக்காங்க. சன் விக்கல்லாம் எடுத்துக்கிட்டு கொரியன் ஹார்ட் சிம்பிளோட நிக்க, அதை பாக்குற தங்கச்சிக்கு தலையவே சுத்துது, எங்க சீனை கட் பண்ணா பேப்பர் மயங்கி விழுந்துட்டான். அந்த சென் அவன் ஒர்க் பண்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் நம்பவே முடியல. பேப்பர் சொல்லிட்டே இருப்பான் இல்லையா, பொண்ணுங்களை பாக்குறப்ப எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல, எனக்கு எதுவுமே தோண்டேன்னு சொல்லிட்டு. ஆனா சென்னை பாக்குறப்போ ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் வேற சொல்லிட்டு இருக்க, சின்ன வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்க, இந்த பக்கம் தங்கச்சி சன்ன வீட்டுக்குள்ள கூப்பிட்டு மன்னிச்சிருங்க, எங்களோட வீடு கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கும், எங்களை பார்த்ததும் நான் கனவு நினைச்சிட்டேன், அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நிறைய பேசுறாங்க. அந்த சமயத்துல ஒரு பூனை குட்டி இருக்கு, இது எங்க பூனை கிடையாது, பக்கத்து வீட்டு பூனை, அடிக்கடி இங்க வந்துரும், எங்க அக்கா சின்ன வயசுல மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பா, ஆனா நாங்க பூனை வளர்த்ததே இல்ல, அப்படி இருந்தா அவன் ஏன் மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு அழறான்னு தெரியல அப்படிங்கறப்பதான் அதுக்கான காரணம் என்னன்னு சன்னுக்கு புரியுது. என்ன பத்தி தான் காசிப் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உட்காந்துட்டு, போதும் ரொம்ப நேரமாச்சு நீ தூங்க அப்படின்னு. சின்ன வயசுல சன்ன ஒரு இடத்த கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த கூப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் ஸ்விம் பண்ணிட்டு சேனல் வந்து தனியா இருக்கா. அந்த சமயத்துல வந்து மேக்ஸ் அவகிட்ட பேச ட்ரை பண்றப்போ, இல்ல இல்ல எனக்கு விருப்பம் இல்லை நான் போறேங்கிறாங்க. இதை பாரு சேனல், உன் மனசுல எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் இப்படி இருக்கேங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, கவலைப்படாத, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சேனலும் ஓகேன்னு சொல்றான். ஆனா மேக்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்றான், தப்பா இல்ல சேனலை பாத்துக்கிட்டே இருக்கிறது. சென்னல் நான் உன்னை பாக்குறப்போ என் பார்வை உன்னை விட்டு விலக மாட்டேங்குது, உன்னை தாண்டி எனக்கு எது பாக்கணும்னு தோணல, தெரியவும் மாட்டேங்குது அப்படிங்க டாபிக்கா மாத்தணுமேங்கிறதுக்காக சென்னலும் அப்படியா சேர்ஸ் சேர்ஸ் சொல்லி சிரிச்சு மலப்பினாலும் அவன் விடுற மாதிரி இல்ல. சென்னலுக்கும் மேக்ஸ் பிடிச்சிருக்கு, அவனை அவாய்ட் பண்ணவும் முடியல, நீ இப்படி பேசுறத பாத்துட்டு சும்மா இருக்கவும் முடியல, நம்ம மனசுக்கு பிடிச்சது ஒண்ணு ஆனா வேற வழியே இல்லாம செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் சென்னல் இருக்கா. இந்த பக்கம் சுன் பேப்பர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான், ஆக்சுவலா சிட்டி கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க இன்னும் சில ஆண்கள் எல்லாம் இருக்காங்க, அங்க அவங்க தனியா வந்து அவங்க லைஃபே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்க பெண்களும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஈவ் கம்பெனிக்கும் தெரியாது, அந்த ஃபார்முக்குள்ள இருக்கிற யாருக்கும் தெரியாது. எதுக்காக இயற்கைக்கு மாறா நடக்கணும், ஆண்கள் எல்லாரும் எதுக்காக அந்த ஃபார்முக்குள்ள கொண்டே வச்சு வளர்க்கணும், இதுக்கு பின்னாடி எல்லாம் மிகப்பெரிய சதியே இருக்கு. எதிர்த்து போராடுற குரூப் தான் சிட்டி கிரவுண்டுன்னு சொல்ல, இந்த பக்கம் சன் வந்து டே கிட்டே சில உண்மைகளை சொல்றான், ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமே செட்டப் தான், இந்த கேம் ஷோல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க, கடைசியில சேனல் தான் ஜெயிப்பா, எவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் பின்தங்கி இருந்தாலும் கடைசியில அவ தான் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வைப்பாங்க, அவ வின் பண்ணானா அஞ்சு பேர்ல உனக்கு பிடிச்சவங்களை நீ செலக்ட் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்குன்னு சொல்லுவாங்க, அவ வந்து என்ன செலக்ட் பண்ணுவா, இதெல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ் செய்யப்பட்டது. ஆனா இதெல்லாம் தெரியாம வெளி உலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் நம்ம யார் வேணா கலந்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சவனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஓடிட்டு இருக்காங்க.
இந்த உண்மை வெளியே தெரிய வந்ததுன்னா ஈவ் கம்பெனியே அவங்களோட ரெப்புடேஷன் எல்லாமே தரமட்டமாயிடும். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எப்படி வெளிக்கொண்டு வர்றது, எப்படி சொல்றது? அப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணா கூட அவங்க எல்லாம் ஈஸியா அழிச்சிருவாங்க. என்ன நாங்களே அவங்க வச்சிருக்கிற பொம்மை மாதிரி தான், எங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் பேப்பர் சில டவுட் எல்லாம் கேக்குறான். இதை பாருச்சு, நீ சொல்றது எல்லாம் ஓகே தான், ஆனா ஃபார்ம்ல இருக்கிற ஆம்பளை பசங்களையும் பெத்தெடுத்தது ஒரு அம்மா தானே, அவங்க எப்படி உங்க பசங்களை கொடுத்துருக்க முடியும்? அவங்க ஃபைட் பண்ணிருக்கணும்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருந்தா இது நடந்திருக்காதுலங்கிறதுக்கு நீ நம்புறியா? எல்லா அம்மாவும் மனசாரதான் தன் பையனை தூக்கி கொடுத்துருப்பாங்க நீ நம்புறியா? சிலர் வற்புறுத்தப்பட்டாங்க, ஏன் சிலர் மர்டர் கூட செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்க பேப்பரால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்போ இவ்வளோ நாளா நம்ம எல்லாரையும் மிருகங்களை வளர்க்குற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு தீனி போட்டு வளர்த்துருக்காங்க. நாம யாரு, நம்ம அம்மா அப்பா யாரு, நாம எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அப்படின்னு எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் சன்னும் டேவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன்னா டேவால சன்ன புரிஞ்சுக்க முடியுது, இவனுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல முடியல, வெளியே சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறமாக சன் மேல இந்த தப்பு இல்லைன்னு தெரியுது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ரெண்டு பேர் கிஸ் பண்ண வர சமயத்துல டக்குன்னு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஃபயர் ஒர்க்ஸ்னா தான் நம்மளோட சன்னுக்கு பயமாச்சே. ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறப்போ டக்குனு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏ சன்னோட காதை பொத்திக்க, நான் இருக்கேன் சன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சன்னு கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சன்னும் கிஸ் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா அவங்க லவ் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட் ஆயிடுச்சு, பேப்பர் கிளம்புறாங்கிற சமயத்துல டே விக்க விட்டு போடடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் பேப்பரையும் பிக்கப் பண்ணிட்டு இவங்க ஃபார்முக்கு வெளியே வந்துடுறாங்க. அப்பதான் பேப்பர், நான் இந்த மாதிரி சுண்ணுங்கிற பர்சனை மீட் பண்ண அவன் ஒரு ஆம்பளை, ஃபார்முக்கு வெளியே ஆம்பளைங்களும் இருக்காங்க, சிட்டி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் சில ஆண்கள் எல்லாம் வசிக்கிறாங்க, பெண்களை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் ஃபார்முக்கும் தெரியுமா, ஆனா அவங்க தெரிஞ்சோ தெரியாத மாதிரி கட்டிக்கிறாங்களாம். அதையும் தாண்டி இந்த ஃபார்முக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க ஹெல்ப் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்படிங்கிறப்போ அது யாரா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அதையும் வேலண்டைனா இருக்க கூடாது, வேலண்டைன் திடீர்னு அங்க வேலைக்கு சேர்ந்தா அவன் அங்கதான் வேலைக்கு சேரணுங்கிற அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவளோட சில நடவடிக்கைகள் எனக்கு சந்தேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இவங்க மூணு பேர் வேலண்டைன் மடி போய் நிக்க வேலண்டைனும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நான் உன் ஃப்ரெண்டு, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு டே கேக்க, இதை பாரு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்ககிட்ட சொல்லக்கூடாது மறைக்கணும் அப்படிங்கறதுல இல்ல, ஆனா அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாம இருக்கிறது நல்லது. இந்த சிட்டி கிரவுண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், அவங்க ஸ்ட்ராங்கா வந்தா மட்டும்தான் இந்த ஃபார்ம் எதிர்க்க முடியும், அதனாலதான் நான் உங்ககிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படிங்க. சரி என்னவா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல விஷயத்துக்காக தான் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபார்மையே ஒரு வழி பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ இவங்க நாலு பேரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆனதை யாரோ கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த அஞ்சு ஜென்டில்மென்ஸ்ல ஒருத்தங்க தான், சன் கிடையாது பேப்பரும் கிடையாது. அப்ப மொத்தம் மூணு பேர்ல யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேம் ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஹான்சல் அண்ட் கிரீட்டல். இது ஒரு சூனியக்காரி விளையாட்டு, இதுல இந்த டீம் அந்த டீம்னு பிரிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா வில்லேஜஸ், மூணு விச்சஸ், ஒரு கிரீட்டல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. வில்லேஜஸ்ல ஜென்டில்மேனும் இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. விச்சா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அடுத்த ரெண்டு விச் யாரு அப்படிங்கிறது விச்சா இருக்கிறவங்களுக்கு ஈஸியா தெரியும், அது அவங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாவே தெரிஞ்சிடும். வில்லேஜஸ்குள்ளதான் கிரீட்டல் இருப்பாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அட் த சேம் டைம் கிரீட்டலுக்கு விச்சஸ் யாரு அப்படின்னு கெஸ் பண்றதுக்கு ஒரு கூடுதல் பவர் இருக்கும், அவங்களால ஈஸியா பார்த்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஹீரோயும் வில்லேஜர் தான், உங்க ஸ்மார்ட் வாட்ச்ல வில்லேஜர் அப்படிங்கிற சிம்பிள் தான் டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி ஒரு கேம் வரப்போகுது, அப்போ இந்த கேம்ல சேனல் வின் பண்றதுக்கு அவளுக்கு என்ன பொசிஷன் கொடுப்பாங்க? அடுத்த கேம்ல கண்டிப்பா அவளுக்கு கிரீட்டல் பொசிஷன் தான் கொடுப்பாங்க, ஏன்னா அதான் பவர்ஃபுல்லான பொசிஷன், அவளுக்கு ஸ்கோரும் அதிகமா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தான் விச் இல்ல அப்படின்னதும் பேப்பரையும் சன்னையும் கூப்பிட்டு நீங்க யாராவது விச்சான்னு கேக்குறாங்க. இல்ல அது மட்டும் இல்லாம நம்மள யாராவது விச்சா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியல, ஏன்னா ஒரு விச்சால அடுத்த ரெண்டு விச் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அங்க இப்ப என்ன பண்றது, வேற வழியே இல்ல, ஒரு வில்லேஜர் சாகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா அடுத்த கெஸ்ஸிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா விச்சஸ் ரகசியமா நின்று வில்லேஜர்ஸ கொன்றுவாங்க, கொன்றுவாங்கன்னா கேம்ல லைட்டா ஷாக் கொடுத்து உங்களை செயல்பட விடாம பண்ணிடுவாங்க. அப்படி நடக்கிறப்போ அந்த வில்லேஜர் இறந்துட்டதாக அர்த்தம். அப்போ மீட்டிங் கூட்டுவாங்க, அந்த மீட்டிங்ல யாரு விச்சா இருக்கணும்னு கெஸ் பண்ணுவாங்க. அப்படி கெஸ் பண்றவங்க விச்சாவும் இருக்கலாம் விச் இல்லாமையும் இருக்கலாம், ஓட் பேஸ்ல போகும். இப்போ ஒரு வில்லேஜர் இறந்துட்டாங்க, மீட்டிங் கூட்டியாச்சு, விச்சஸா ஜென்டில்மேனும் வரலாமா, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சன்னும் பேப்பரும் விச்சஸா இல்லைங்கிற பட்சத்துல ஆல்மன், மேக்ஸ், வில் இவங்கள யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மத்த லேடிஸ்ல யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்க, சரி இப்ப மீட்டிங் கூட்டியாச்சு, இவங்க விச்சா இருக்கணும்னு சொல்லி யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணி ஓட் பண்ணும். ஒரு பொண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணி ஓட்டும் பண்றாங்க, பட் அந்த பொண்ணு வில்லேஜர், இதுக்கப்புறம் இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயிருவா.
என் லைஃப் ஃபுல்லா ஏஐ கூடயே குடும்பம் நடத்திட்டேன். ஒரு ரியல் ஹஸ்பண்ட் வேணும்னு நினைச்சது தப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழறா. அதுக்கப்புறம் இந்த கேம் குழியும் குட்டி குட்டி கேம் எல்லாம் இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு மினி கேம் விளையாடுறாங்க. அதுல ஜெயிச்சாங்கன்னா வில்லேஜஸ்க்கு வந்து அது ஆடட் அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் ஒரு மினி கேம் சென்னலும் ஆல்மண்டும் விளையாடுறாங்க. ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், ரெண்டு பேர் அந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிக்கணும். இடையில இருக்கிற அந்த கம்பியில படாம அந்த ரிங்க இந்த பக்கம் இருந்தா அந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ டக்குன்னு ஆல்மன், சோ இந்த கேம்ல சென்னல் வின் பண்ணணும் தான் நினைக்கிறீங்க, அதனாலதான் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு, என்ன சொன்னீங்க அப்படின்னு. அந்த ரிங்கு வந்து அந்த கம்பியில முட்டிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, வா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ இப்ப ஆல்மன் என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. சோ இவங்க நாலு பேரும் பிளான் போட்டதா, அப்போ ஒட்டு கேட்டது ஆல்மண்டா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யாரும் தனித்தனியா போகக்கூடாது, போன விச்சு கிட்ட மாட்டிட்டு செத்து போயிட்டாங்கன்னா கேம் விட்டு வெளியே போயிடுவாங்க இல்லையா. அதனால மேக்ஸ் வந்து சென்னல் என் கூட வான் கூப்பிடுறதுக்கு என்ன எப்படி தைரியமா கூப்பிடுற, ஒருவேளை நான் விச்சா இருந்தா, நீ விச்சா இருந்தாலும் பரவாயில்ல, என் லைஃப் தானே வேணும், வந்து எடுத்துக்கோ அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் என் சட்டையை கழட்டவன் அதே மாதிரி சட்டையை கழட்ட இவன் ஒருத்தண்டா அப்படின்னு சென்னல் அங்கிருந்து போக பாக்குறப்போ போவி இருந்துட்டு, மேக்ஸ் நான் எங்க இருக்கேன், நீ தனியா இருக்காதேன்னு சொல்ற சமயத்துல மேக்ஸ் வந்து சென்னல் கையை பிடிச்சிருப்பான். அதை பார்த்த போவியோட முகம் அப்படியே மாறிடும். சென்னல் டக்குன்னு கையை உதறிட்டாலும் போவிக்கு வந்து இல்ல ஏதோ இருக்கே அப்படிங்கிற மாதிரி தப்பா தோணுது. அதுக்கப்புறமாக வில்லேஜர் சைட்ல இருந்து இன்னொரு பொண்ணும் இறந்தாச்சு. இந்த பொண்ணு கேமை விட்டு போயிடுவா, இப்போ இன்னொரு மரணம் நிகழ்ந்திருக்கு, அதனால மீட்டிங்க கூட்டுங்க, யாரு விச்சா இருக்கும் அப்படிங்கிற சமயத்துல இந்த வில்லு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு என்னமோ உண்மையிலதான்டா டவுட்டா இருக்கு. எவன் ஒரு பிரச்சனை நடந்ததும் பஞ்சாயத்து பண்றதுக்கு ஃபர்ஸ்டா வரானோ அவனை தான் சந்தேகப்படணும், இதுதானே அப்படிங்கிறதுக்கு விழுந்துட்டு நான் இல்லையே நான் இல்லையே அப்படிங்கிற. ஆனா ஆல்மன் வந்துட்டு, டே வில்ல பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும், அவன் போய் சொன்னா மூக்க சொறிவான், அவன் மூக்க சொறிறான், எனக்கு என்ன வந்தா விச்சா இருக்குன்னு தோணுது, ஓட் பண்ணி தான் பாப்போமே அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ண. ஆக்சுவலா இந்த வில் வந்து விச் தான், ஃபர்ஸ்ட் டைம் விச்சை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்போ இன்னும் ரெண்டு விச்சஸ் இருக்காங்க, ஏன் இந்த வாட்டி மூணு விச்சுமே ஜென்டில்மென்ஸா இருக்க கூடாது அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் விச்சு வில்லா இருந்ததுனால. அடுத்தடுத்து வில்லேஜஸ் மரணிக்க அடுத்ததா வந்து விச்சை தப்பா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஹோஸ்ட் பண்றவங்களும் ஏன் கிரீட்டல் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க, கிரீட்டல்ங்கிற பதவி யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க கண்டிப்பா விச்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணுமே, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க, தன் எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்டே பேசிட்டு இருக்க. ரெண்டாவது ஒரு பொண்ணு விச்சுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, எஸ் அந்த பொண்ணு விச் தான், ஆனா அந்த பொண்ணு வில்லேஜர் மாதிரி இருந்திருப்பா. இப்போ ரெண்டு விச்சஸ் அவுட், இன்னும் ஒரே ஒரு விச் தான் இருக்காங்க, அது மேக்ஸா இருக்குமா போவியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்போ அந்த முடிவை எடுக்க வேண்டியது நம்ம சேனல் தான், ஏன்னா கடைசியா வில்லேஜர் மர்டர் ஆன சமயத்துல இவங்க பக்கத்துல இருந்திருப்பா. அதனாலதான் சென்னலுக்கு இவங்க ரெண்டு பேர் மேல டவுட் வருது. மேக்ஸ் எல்லாம் பெருசா அட்டிக்கிறதுல, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கான். ஆனா போவி இருந்துட்டு, நான் உங்ககிட்ட சின்ன வயசுல இருந்திருக்கேன், உங்ககிட்ட நான் என்னைக்குமே போய் சொன்னது கிடையாது, நான் விச்சு கிடையாது அப்படின்னதும் போவிய நம்ம சேனல் மேக்ஸுக்கு ஓட்ட போட்டுடுறா. இவளே இப்படி ஓட் பண்ணதால எல்லாரும் மேக்ஸுக்கு ஓட் பண்ணிடுறாங்க, மேக்ஸ் கேம் விட்டு போயிடுறான். ஆனா மேக்ஸ் விச் கிடையாது அது தெரிய வந்ததும் அப்படியே திரும்பி போவிய பாப்பாலாமா சேனல். அப்ப போவி ஒரு கிரீப்பியா சிரிப்பா பாருங்க, சத்தியமா பயமா இருக்கும். ஆக்சுவலா ஸ்விம்மிங் பூல் கிட்ட மேக்ஸும் சேனல்ல பேசிட்டு இருந்தது போவி தள்ளி நின்னு பாத்துருப்பா, அவளுக்கு அப்பவே பயங்கர கோவம் இருந்திருக்கும். சோ இதெல்லாத்தையும் சொல்றப்போ சேனலுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மள பழி வாங்குறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அகெயின் கேம் ஸ்டார்ட் ஆகுதுங்க, உள்ள அந்த மினி கேம் எல்லாம் முடிக்கிறப்போ இவங்களுக்கு விச் ஒரு வேலை இவங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களை எதிர்க்கிறதுக்கான ஸ்வாட் எல்லாம் கிடைக்கும். அதுல பல வாட்டி யூஸ் பண்ணதால இப்போ ஒரு மினி கேம் இருக்கு, பசில் மாதிரி இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்காக சேனல் போயிட்டு இருக்க இந்த பக்கம் கரெக்டா போவி கிட்ட மாட்டிக்கிறாங்க. போவி விச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம சன் பேப்பரை தள்ளிவிட, பேப்பரையும் அட்டாக் பண்ணியாச்சு, சன்னையும் அட்டாக் பண்ணியாச்சு, அந்த நிலைமையில கூட பேப்பர் சொல்றான், டேய் நண்பனா இருந்து எமுதுகளை குத்துனியலடா, கர்மா இவ்வளவு சீக்கிரம் உனக்கு திரும்பி வரும் நினைக்கல, சரிடா நான் மன்னிச்சிரு அப்படின்னு அந்த நிலைமையில சன் மன்னிப்பு கேட்க. இந்த பக்கம் அந்த பசுல சேனல் கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக பின்னாடி வந்த டே போவிய புடிச்சுக்கிறா. நிறைய விஷயங்களும் யோசிச்சுப்பாரு, நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்றதுக்கே நிறுத்து, இது கேம், நான் உனவள் அட்டாக் பண்ணி கழுத்து அறுத்து கொல்ல போறது கிடையாது, நான் அட்டாக் பண்ணா கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருந்துப்பா, இதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமா இல்ல சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டே டிஸ்ட்ராக்ட் ஆனதும் டேயும் போட்டு தெளியாச்சு. பசில்லன்னு ஒரே மூவா இருக்கு சேனல் முடிக்கிறதுக்கு, ஆனா நம்ம மூவ் பண்ண போனா கண்டிப்பா இவன் நம்மளை அட்டாக் பண்ணிடுவா அப்படின்னதும் போவி கிட்ட வந்து, என்னால புரிஞ்சுக்க முடியுது உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு, என்னையும் மேக்ஸையும் அன்னைக்கு நீ பாத்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நானும் மேக்ஸும் சேரவே முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது உனக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சில எமோஷனான விஷயங்கள்லாம் பேசினதும் பூமி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி பசுலையும் முடிச்சாச்சு. சோ வில்லேஜஸ் தான் வின் பண்ணாங்க, ஆனா இன்னும் விச் இருக்காங்களே, இப்பதான் மூணு பேரை போட்டு தெளியாச்சே, அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் தான் மீட்டிங் கொடுது. இப்போ விச்சுக்கான வாய்ப்பு, யார் கிரீட்டல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம்.
அப்படி கரெக்டான பர்சனை கெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பூவி தான் இந்த கேம்ல ஜெயிப்பாங்க. சேனலுக்கு தெரியும் நாம தான் கிரீட்டலுங்கிறது இவளுக்கு நல்லா தெரியும், நம்மள தான் ஓட் பண்ண போறா, கை கட்ட போறா அப்படின்னு நிக்கிறப்போ அங்கதான் ட்விஸ்ட் குடுக்கற மாதிரி பூவி வேற ஒரு பொண்ணோட நேம் சொல்லி அவ தான் கிரீட்டல் சொல்லிடுறப்போ ரோபோட் வாய்ஸ் இருந்துட்டு தவறா சொல்லிட்டீங்க, சேனல் தான் கிரீட்டலுங்கிறாங்க. சேனலுக்கு ஒன்னும் புரியல, தான் தான் கிரீட்டல் அப்படிங்கிறது பூவிக்கு நல்லா தெரிஞ்சு ஏன் தன்னை காட்டி கொடுக்கலன்னு தெரியல. சேனல் தான் இந்த கேமை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னு டே எல்லாரும் நினைச்சாங்க, ஈவன் பேப்பர் கூட. அது ஏன் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். தனியார் கூட பூவிக்கிட்ட வந்து சேனல் கேக்குறா, என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன மாதிரி கேம் விளையாண்டுருக்க, எனக்கு புரியல, உங்ககிட்ட இருந்து மேக்ஸை பறிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக திட்டம் திட்டினா என்னை வந்து தோக்கடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் வந்து கிரீட்டல்னு தெரிஞ்சிருந்து வேற பொண்ணு எதுக்கு செலக்ட் பண்ணேங்கிறதுக்கு உன்னையும் மேக்ஸையும் பார்த்தப்போ சத்தியமா எனக்கு கோவம் வந்தது. ஏன்னா மேக்ஸ் மேல நான் அவ்வளவு காதலோட இருந்தேன், ஆனா நான் எனக்கு 2 வருஷமா தான் தெரியும். நாமல்ல ஆர்கானிக் கேங், இந்த கேம்ல வின் பண்ணா நம்ம யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஃபேமிலியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 2 வருஷமா எனக்கு தெரிஞ்ச மேக்ஸை காட்டிலும் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்ச நீ தான் முக்கியம். மேக்ஸ் மட்டும் இல்ல, நீயும் மேக்ஸை விரும்புறேங்கிறது உன் கண்ணில் நான் பாத்துட்டேன். உன் அம்மா பேச்சு கட்டுப்பட்டு தான் நீ சன்ன எல்லா விஷயத்துலையும் செலக்ட் பண்றீங்கிறது எனக்கு தெரியும். உன் மனசுக்கு எது தோணுதோ அதை பண்ணு, அதுக்கான சான்ஸா இதை நான் கொடுத்துருக்கேன். இந்த கேம்ல நீ வின் பண்ணதன் மூலியமாக அடுத்த டேட்டுக்கு உனக்கு பிடிச்சோட நீ செலக்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கும். அப்ப நீ மேக்ஸ் செலக்ட் பண்ணு, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். 2 வருஷம் நான் ஒருத்தனை ஒன் சைடா லவ் பண்ண, அவனுக்கு என் மேல லவ்வே இல்லை. அதனால மேக்ஸை விட சின்ன வயசுல இருந்து எல்லா ஸ்டேஜ்லயும் என் கூட எனக்கு இருந்து நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணதும் போவி பிளீஸ் ஹக் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு போவி விடுறது இல்லை, ஹக் பண்ணிட்டே இருக்கா. நீ ரொம்ப சிம்பிள் மைண்டடா இருக்க, அதனாலதான் என்னால உன்னை விட்டு விலகி போக முடியல, உனக்குள்ள ஈஸியா நான் டிராப் ஆயிடுறேன் அப்படின்னு போவிய கட்டி பிடிச்சிக்கிட்டு சேனலும் அழுக. அதுக்கப்புறமாக ஹோஸ்டல்ல பேசிக்கிறாங்க. இந்த வாட்டி டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போகுதுங்க, அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலும் கூட. அதுக்கான காரணம் இந்த வாட்டி இவங்க டேட் பண்றதுக்கு பீச்சுக்கோ பார்க்குக்கோ போக போறது இல்ல, அவங்க அவங்க ஃபேமிலியை பார்க்க போறாங்க. டாப் ரேங்க்ல இருக்கிற பொண்ணு ஜென்டில்மேன்ல ஒருத்தனை தன்னோட டேட்டுக்கு இந்த டைம் செலக்ட் பண்றப்போ தன்னோட வீட்டுக்கு அம்மா பாப்பாக்கு கூட்டு போறாங்க. சோ டாப் ஸ்கோர்ல இருக்கிறது சேனல் தான். சேனல் வந்ததும் சன் முன்னாடி தான் நிக்கிறான், ஆனா டக்குனு மேக்ஸ் கிட்ட வரப்போ போவிக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் கடைசியில மனசு சொல்றது கேட்கலன்னு சொல்லிட்டு, ஆனா மேக்ஸ் கிட்ட வந்ததும் நீ விச்சு இல்லைன்னு சொன்ன, அதை நான் நம்பல, உன்னை ட்ரஸ்ட் பண்ணாததுக்கு மன்னிச்சிரு அப்படின்னதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளதான் செலக்ட் பண்ண போறான்னு அந்த பையனும் ஆசையோட இருந்திருப்பான். ஆனா சாரியை மட்டும் கேட்டுட்டு சன் கிட்ட வந்து நாம டேட் பண்ண போலாமான்னு கூப்பிட்டு போயிடுற சன்னுக்கு பயங்கர ஹாப்பி. ஈவன் டேக்கு கூட தான், ஏன்னா இவ்வளோ நாள் சனலோட வீட்டுக்கு நம்ம சன் போயிருக்காங்க. ஆனா அது வேற, ஆனா இந்த வாட்டி போறது வேற. ஒரு சந்தர்ப்பம் அமையணும் அப்படிங்கறதுக்காக தான் சனல் இந்த கேம்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முனைப்பா இருந்தாங்க. இப்படி அவங்க அவங்களுக்கான டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேலண்டைனை பார்த்து நம்ம டே எனக்கு என்னமோ ஆல்மெண்ட்டுக்கு ஏதோ தெரியும் போல இருக்கு, இந்த கேம்ல சேனல் ஜெயிக்கணும்னு தானே பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு டக்குனு கிட்ட கேட்டான். நம்ம எதுக்கும் அவங்க கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆல்மெண்டும் ஆமான்னு ஒத்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் டவுட் வந்திருக்கும், தன்னை ஷூட் பண்றதுக்காக அன்னைக்கு வந்து வேலண்டைன் வந்திருப்பாங்க இல்லைங்களா, குக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நம்ம ஆல்மெண்ட். அப்போ சில கேள்விகள்லாம் கேட்டதை வச்சு பாக்குறப்ப லைட்டா டவுட் வந்திருக்கும், ஆனா எதுவும் கட்டிட்டு இருந்திருக்க மாட்டார். அந்த சமயத்துல தான் வேலண்டைனுக்கு கால் வந்திருக்கும், வேற யாருக்கிட்டயும் இருந்தாலும் டே கிட்ட இருந்துதான் அந்த கால் அட்டன் பண்ணது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே இவங்க எல்லாரும் பேசினத ஆல்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஆல்மன் இவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பொண்ணு காட்டுறது இல்லை, நானும் உங்க கூட தான் இருக்கேன், நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரதரா இருந்திருக்கேன், இப்போ அதே மாதிரி தான், எனக்கு நீங்க தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இன்னுமே கூட வேலண்டைன் நீ என்னோட சொந்த பிரதர்டா அப்படின்னு எல்லாம் சொல்றது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம சன்னுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆல்மன் என்ன மன்னிச்சிரு, எனக்கும் டேக்கும் இடையில இருக்கிறது நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும், தேவையே இல்லாம நீ வந்து டேவை ட்ரை பண்ணேன்னு சொல்றப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆரம்பிக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைனால புரிஞ்சுக்க முடியுது. டேவை பாக்குறப்பும் தெரியுது அவளுக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவ கழுத்துல அந்த டாலரை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட பேர் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மன் கொஞ்சம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சன்னும் டேவும் பேசுறப்போ சன்னால ஏத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா, ஆல்மன் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இந்த இடத்துலயே முக்கியமா நாங்கள் 5 பேர் இருந்தாலும் இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ரூல்ஸை பக்காவா ஃபாலோ பண்றவன். அவன் டக்குன்னு நம்ம பக்கம் சார்ந்து தன்னால ஏத்துக்க முடியலங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படாதடா, இந்த ஃபார்ம்ல நீங்க சின்னதுல இருந்து வளர்ந்துருக்கீங்க, ஆனா உங்க எல்லார காட்டிலும் ஆல்மன் உங்க மேல வச்சிருக்கிற பாசனுக்கு வித்தியாசமா தெரியுது, ரியல் ஃபேமிலிய பாக்குறாங்க, அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானப்படுத்தினாலும் சன்னுக்கு மட்டும் இல்லையே தப்பா இருக்கேங்கிற மாதிரி தோணுது. இந்த பக்கம் மேக்ஸ் தனியா இருக்கிறப்ப மேக்ஸ பார்த்து பேசுறதுக்கு சேனல் வரா. மேக்ஸ் நீயே போவிய பத்தி யோசிக்க கூடாது, அவன் உன்னை அவ்வளவு லவ் பண்ற தெரியுமா அப்படிங்கறதுக்கு, ஆமா தெரியும் எனக்கு மட்டும் இல்ல அது எல்லாருக்குமே தெரியுங்கிறாங்க. அதே மாதிரிதான் நான் சன்னதான் பிக் பண்ணுவேன் அப்படிங்கறதும் அப்படின்னு ஆரம்பிக்க தெரியும், அது எனக்கு மட்டும் இல்ல
இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்கிறாங்க. அப்புறம் ஏன் நீ போவை பத்தி யோசிக்க கூடாதுங்கிறதுக்கு, ஏன்னா உனக்கும் மேக்ஸ் ஆனா என்னதான் பிடிச்சிருக்கு. சன்னை ஏன் நீ செலக்ட் பண்ற அப்படின்னு தான் எனக்கு புரியல அப்படின்ட்டு வேணு வேணு கிட்ட கிட்ட வந்து பேச, இதை பாரு ஃபர்ஸ்ட் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாரு, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதுங்கிறதுக்கு இதை பாரு நான் சிவனேன்னு இருந்தேன், நீ தான் என்கிட்ட பேசணும்னு வந்த அப்படிங்கிறப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுலயும் மேக்ஸ் வேணு வேணு அவகிட்ட கிட்ட வந்து பேசுறப்போ போடா அப்படின்னு தள்ளி விட்டு சேனல் போயிடுறான். அதுக்கு அடுத்த நாள் சேனல் சன்னை தன்னோட அம்மா அப்பா கிட்ட காட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் இந்த டேட் பேரண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்துறது தானே. சன் வந்திருக்கான், சேனல் வந்து என்ன மோல் நடக்குதுன்னா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்க வைக்கிறப்போ சேனலோட அப்பா இருந்துட்டு, இல்லப்பா அவ ஃபிகரை மெயின்டைன் பண்ணும் இல்லையா, டயட்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கு பேசாம இருங்க, இந்த வயசுல சாப்பிடாம எப்ப சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேனலோட அம்மா வேற மாதிரி பேசுறாங்க. எனக்கு எப்படா வந்து உங்க கூட உங்க ஃபேமிலியில வாழ்வேன் இருக்கு அப்படின்றது சேனலோட அம்மாக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம், சேனலுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி உங்க ஃபேமிலி கிட்ட வந்து பேசுறது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் நம்ம கேங் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான், சன் வந்து எங்க அக்காவை தான் மேரேஜ் பண்ணுவாருன்னு நினைச்சேன், எல்லாம் இப்படி மாறி போச்சே, அன்னைக்கிடமே எங்க அக்காவை பிடிச்ச மாதிரி பேசினாங்க அப்படின்னதும், என்னமா பேசுற, ஏதோ சன் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அக்காவை பத்தி எல்லாம் பேசி ஏதோ சம்பந்தம் பேசிட்டு போன மாதிரி நீ பேசிட்டு இருக்கேங்கிறதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு தங்கச்சி சோகமாயிடுறான். ஆய் மண்டுக்கு இன்னும் அந்த கோவம் இருக்கு, அது எப்படி ஒரு அம்மா தன் பெத்த பையனை இப்படி தூக்கி வாரி கொடுத்துட முடியும், அவங்கள விருப்பப்பட்டு தானே கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு அது உனக்கு தெரியுமா, கண்டிப்பா ஒரு சிலர் அவங்க விருப்பப்பட்டு கொடுத்துருக்கலாம் பணத்துக்காக கொடுத்துருக்கலாம், ஆனா மத்த அம்மா அங்கெல்லாம் போராடி இருப்பாங்க, அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு வேலட்டன் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா ஆல்மண்டுக்கு அதெல்லாம் மைண்ட்ல ஏறுறதே இல்ல, ஒரு விதமான கோபமும் இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறமாக சன்னும் சேனலோட அம்மா மட்டும் பேசிக்கிறாங்க. அப்பதாங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, சன்னோட டைல ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அங்க யாருமே இல்ல அப்படின்னதும், மேடம் நான் உன்னை கேக்குறேன் தப்பு எடுத்துக்காதீங்க, அந்த பொண்ணு டே இருக்கா இல்லையா, அடிக்கடி அவ ஸ்கோர்ல டாப்ல வரா, ஒருவேளை ஃபைனல் ரவுண்ட்ல அவ டாப்ல வந்துட்டானா அப்படிங்கிறப்போ, தம்பி சன் நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்ப, அதை ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு, மத்தது எல்லாமே ஜஸ்ட் இந்த டிஆர்பிக்காக பண்ற வேலை, இது இப்ப மட்டும் இல்ல எப்பெல்லாம் இந்த ஷோ நடக்குதோ எல்லாமே நாங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் நடக்குது, இடையில ரேட்டிங் முக்கியம் இல்லடா தம்பி, பட் எண்டிங் எல்லாம் நம்ம கையில தான் அப்படிங்கிறாங்க, இது பக்காவா ரெஜிஸ்டர் ஆயிடுது, போதும் போதும் உடனே இதை அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைன் கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மிஸ் ஜெனி கிட்ட இருந்து சேனலோட அம்மாவுக்கு கால் வருது, தம்பி நீ பாத்துட்டு இருப்பா ஃபேமிலி ஆல்பம் எல்லாம் இருக்கு இல்லையா, நான் ஏதோ வந்துடுறேன் ஒரு சின்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இந்த பக்கம் சேனலோட அம்மா பேசினத சன்னோட டைல இருக்கிற கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்லோட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா அப்லோட் பண்ண முடியல, இரு நான் உனக்கு வந்து வைஃபை கனெக்ட் பண்றேன், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றேன் அப்படிங்கிறப்போ அதுவும் முடியறது இல்ல, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மசன் கிளம்பலாம் அப்படின்னு டோரை திறக்கிறப்போ நாலு காட்ஸ் வந்து நின்னுட்டு எங்க கூட வாங்கன்னு கூப்பிட்டு வராங்க. பார்த்தா மிஸ் ஜெனிக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவங்க கேங்கையே மொத்தமா சுத்து போட்டு பிடிச்சிட்டாங்க. ஆனா மிஸ் ஜெனி பத்தி நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு காட்டி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வராது இல்லையா, ஆனா வேலண்டைனா ரொம்ப கண்டிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க, உங்களை கூட நான் மன்னிப்ப வேலண்டைனா மன்னிக்க மாட்டேன், அவ இங்கிருந்து போயே ஆகணும், இதுக்கப்புறமாக இந்த ஷோக்குள்ளேயும் ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்ம்குள்ளேயும் வரக்கூடாது, இதை பத்தி யாருக்கிட்டே பேசக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சண்டை போடுறாங்க. எங்களை மன்னிக்கிற மாதிரி இவங்களும் விட்டுலாங்க, இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, ஏற்கனவே பல வாட்டி அதை பண்ணிட்டா நீங்களும் இந்த கேம் ஷோக்கு வேணும், இல்லைன்னா உங்களையும் நான் வெளி தூக்கி போட்டிருப்பேன், நான் இந்த சேனலோட அம்மா காதுக்கு கொண்டு போகாத வரைக்கும் நீங்க நல்லதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு வேலண்டைனை மட்டும் இதுக்கப்புறம் இந்த ஃபார்முக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போறப்போ ஆல்மண்ட் மேல பேப்பர் சாஞ்சிட்டு, இப்ப நான் என்ன அதிகமா ஆசைப்பட்டுட்டேன், எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை தானே, அதை வாழணும்னு நினைச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலறப்போ, அலாதடா அப்படின்னு ஆல்மண்ட் தான் சமாதானப்படுத்துறான். இப்படி இங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஃபார்ம்ல பசங்க விளையாண்டுருப்பாங்க, அங்க சும்மா பாக்குறதுக்காக மிஸ் ஜெனி வரப்போ ஒரு குட்டி பையன் வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க, அதை வாங்கினதுக்கு அப்புறம் மிஸ் ஜெனிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது, நம்ம பையனும் இங்க கொண்டு வந்தானே வளர்ப்பாங்க, நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கல்ல, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள என்னமோ பண்ணுது. இந்த பக்கம் டேவும் சன்னதா பேசிட்டு இருக்காங்க. டே வந்து சொல்றா, என்னால எதையும் மாத்த முடியல, எல்லாமே மாத்திடலாம் நினைச்சோம், எல்லாமே கையமீறி போயிடுச்சு இல்லங்கிறதுக்கு, டே அப்படி பத்தம் பொதுவா முடிவு பண்ணிடாத, சேனலோட வீட்டுக்குள்ள நான் போனப்போ ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுங்கிற மைண்ட் எனக்கு இருந்தது, என்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தா சேனலோட அம்மா பேசினாங்க, அதுக்கப்புறம் அதை வேலையா இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. அந்த சமயத்துல அவங்க ஆபீஸ் ரூம் நான் சர்ச் பண்ண போனப்போ பெருசா எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல, அதுக்கு பதில் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி கிடைச்சது, அதுல இருந்து பாஸ்கோர்ட் எல்லாம் இருந்தது, அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். வேலண்டைன் இதுக்கப்புறமாக ஃபார்முக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு மிஸ் ஜெனி உங்களை வேலை விட்டு தூக்கி வெளியனுப்பிச்சப்போ நீ அவங்களை ஹக் பண்ணிட்டு அழுது இல்லையா, அப்ப யாருக்கு தெரியாம உங்க கையில நான் வச்சுட்டேன், கண்டிப்பா அது வேலண்டைனுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொன்னு, நம்ம பிளான் மிஸ் ஜெனிக்கு தானால தெரிய வந்திருக்காது, நமக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அவங்கதான் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது,
அது யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ அப்படியெல்லாம் தோணலைங்கிறதுக்கு சரி இருந்துட்டு போட்டோம். வெளியே போயிருக்க வேலண்டைன், நான் கொடுத்த அந்த எவிடன்ஸ் வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ பிளான் முடியலையா? இன்னும் பிளான் ஆனில் தான் இருக்காங்கிறப்போ ஆனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வேலண்டைன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வேலண்டைனை காட்டுறாங்க. காட் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பக்கம் வராங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய டோருக்கு யூஸ் பண்ணுற பாஸ்கோட் தான் சேனலோட அம்மா ஆஃபீஸ் ரூமில் நம்ம சன் கண்டுபிடிச்சி எடுத்தது. அதை யூஸ் பண்ணி உள்ள வரப்போ அங்க நிறைய பொண்ணுங்க மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதை வீடியோ எடுத்துக்கிட்டு, ஸோ இதுதான் அந்த பசங்களோட அம்மாவுக்கான நிலைமை, இதுதான் இவங்க இங்க மறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வீடியோ எடுக்கிற சமயத்துல அங்க இருக்கிற சில காட்ஸ் பார்த்து துரத்துறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு தான் வேலண்டைன் நினைக்கிறாங்க. அதுக்காக ஓடியும் வராங்க. ஒரு பாலம் மாதிரி இருக்கு, சரி தண்ணியில குதிச்சிடலாம் அப்படின்னு கரெக்டா குதிக்க போறப்போ அவங்களை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை சிலர் வந்து இங்கேயே கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு டைரக்டா சேனலோட அம்மாவே பேசுறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீ கலந்துகிட்டதுக்கு காரணம் உன் சிஸ்டர் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உன் சிஸ்டருக்கு என்ன கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது கிடைக்குது. குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அவளை விஐபி ரூமுக்கு மாத்திட்டோம், இதோ பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறப்போ அவங்க தங்கச்சி வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. தாக்கா கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறேன். அக்கா பாருக்க அந்த பெட் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியல, திடீர்னு நீங்க கூப்பிட்டு வந்தாங்க. கேட்டதுக்கு உன் பேர் தான் சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராம்ல முன்னோக்கி போக போக அதெல்லாம் நடக்குது போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பாத்து கவனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறதுனால எதுவுமே பேசாம நம்ம ஹீரோயின் வந்து சன்னு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவங்க என்னோட தங்கச்சிய ஹாஸ்டேஜா வச்சிருக்காங்க. அது தெரியாம அந்த புள்ள நாம சொகுசான ஒரு இடத்துல இருக்கோம், உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்மள பயங்கரமா எமோஷனலா டேமேஜ் பண்றாங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா பேப்பருக்கும் அதே தான் தோணுது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். இவனுக்கு பசங்களை தானே பிடிக்கும், ஆனா இப்ப இந்த காம்படிஷன் முடிஞ்சதுன்னா இவனையும் ஏதாவது ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகுது. லைஃப் லாங் எனக்கும் உண்மையா இல்லாம, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணுக்கும் உண்மையா இல்லாம எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியான மேக் ஆபரேஷன் நடக்குது. அந்த சமயத்துல இந்த கேம் ஷோவை பத்தி தான் எல்லா சேனல்ஸும் இதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. யார் யார கல்யாணம் பண்ணிப்பா? ஏன்னா டேவும் ரெண்டு பேரும் டேட் பண்ணிருக்காங்க, ஒன்னு சன் இன்னொன்னு ஆல்மென். அதே மாதிரி சேனலும் சன்னையும் டேட் பண்ணிருக்காங்க, மேக்ஸையும் டேட் பண்ணிருக்காங்க. அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு டிபேட் ஷோ மாதிரி நடத்துறாங்க. தங்கச்சி ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுமா, உன் சிஸ்டர் நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. தங்கச்சி கண்ணு முழிக்கணும்னு பக்கத்துலயே டேவ் உட்காந்துருக்கா. தங்கச்சி இருந்ததும் அவன் நல்லா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அழுகழுகியா வருது. எதுக்காக ஈவ் கம்பெனியோட ஓனரான சேனலோட அம்மா ஹெல்ப் பண்ணணும்? வேற ஒன்னும் இல்ல, சன்னுக்கு முன்னாடி நீ நிக்காத. நாளைக்கு ஒருவேளை இந்த கேம் ஷோ நீ வின்னே பண்ணாலும் சன்னை சூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டைரக்டான கோரிக்கையா இருந்திருக்கு. அவங்க வாய திறந்து கேட்கலே தவிர அவங்க பண்ண விதத்தை வச்சு அது புரியுது. இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்காங்க. அஞ்சு லேடிஸ் ஃபைனலிஸ்டா இருக்காங்க. கடைசியா யார டேட் பண்ணும் அப்படி ஒரு கேம்ல வின் பண்ணி அவங்க அவங்க பேரை சூஸ் பண்ணாங்க இல்லீங்களா, அதை பொறுத்து இப்போ இந்த ஃபேமிலிக்குள்ள வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்க போறாங்க. அதாவது இந்த கேம் ஷோ மூலியமாக வின் பண்ணி யார் பேர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபார்முக்குள்ளேயே ஒரு வீடு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற வசதி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு எல்லாமே பக்காவா கிடைச்சிரும். ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல இதே ஜோடியா இருக்கலாம், இல்ல அடுத்த கேம்ல வின் பண்ணி ஒருவேளை பேர் மாறினாலும் மாறலாம். இப்படி என்னதான் பேர் மாறினாலும் அவங்க இங்கதான் வருவாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருவாங்க. இதான் த ஃபேமிலின்னு சொல்றாங்க. த ஃபார்ம்ல ஆண்கள் வளர்க்கப்பட்டு வெளி உலகத்துல இருக்கிற பெண்கள் இந்த கேம் ஷோல கலந்து ஜெயிச்சுட்டு தனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க த ஃபேமிலிக்குள்ள வருவாங்க. அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமா வாழ்வாங்க. அவங்களுக்கு ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க ஃபார்முக்கே கொடுத்துடணும். பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களே வச்சு வளர்ப்பாங்க. அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த கேம் ஷோ எகைன் நடக்கிறப்போ ஆர்கானிக் கேங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி சேனலோட கேங்ல 5 பேர் இருக்காங்க, அதே மாதிரி இங்க இருக்கிற 5 பேரும் வருவாங்க. இங்க பிறந்த குழந்தைங்க தான் ஆண் பெண் செயற்கையால பிறந்தவங்க. வெளியுலகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாமே செயற்கை மொழியா கருவூட்டப்பட்டு அதன் வழியா பிறந்தவங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா பாத்துட்டு இருக்க ஆல்மெடோ நம்ம ஹீரோயினும் ஒரு வீட்டுக்குள்ள வராங்க. இது இவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வீடு, இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அடுத்த ரவுண்ட்ல வின் பண்ணி பேர் மாறுச்சு அப்படின்னா ஆல்மெண்ட் கூட இந்த வீட்டுல வர்றது வேற பொண்ணா இருக்கலாம், இல்ல நம்ம ஹீரோயினே கூட வரலாம். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறப்போ ஆல்மெண்ட் பக்கத்துல வந்து எனக்கு தெரியும்டே உனக்கு சென்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த கேம் இந்த சிஸ்டம் எப்படி போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. எது எப்படி மாறினாலும் சரி நான் எப்பவும் பக்கத்துல தான் இருப்பேன். ஒருவேளை சேனல் சன்ன செலக்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா யோசிக்காம என்ன செலக்ட் பண்ண, நான் உன ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன், உன் மனசு மாற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன், உன்னையும் உன் சிஸ்டரையும் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றப்போ ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. ரொம்ப டிராமட்டிக்கா இருக்கலங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரி உனக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சமைக்க ஆரம்பிச்சத நம்மளோட டேவும் ஓகே இப்ப என்ன நடக்குதோ கோவத்த ஃபுல்லோலயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எல்லாத்தையும் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் மிஸ் ஜெனிய சேனலோட அம்மா கூப்பிட்டு, எல்லாம் நம்ம திட்டப்படி தானே போயிட்டு இருக்கு, எந்த ஒரு மாற்றம் இல்லைல்ல, கடைசியா ஃபைனலா என்ன நடக்க போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றும் லீக் ஆகலையேங்கிறதுக்கு, இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் வெளியே வரல, யாருக்கும் சந்தேகம் வராம தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் இருக்கட்டும், உன் வயிற்றுல இருக்கிறது என்ன குழந்தை ஆனா போனா அப்படின்னு கேட்க, அப்படியே திக்குன்னு நிற்கிறாங்க மிஸ் ஜெனி. சொல்லு உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கு, இல்லை மேடம் நான் இன்னும் செக் பண்ணலங்கிறாங்க, சீக்கிரம் செக் பண்ண, பையனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ அப்படிதானே ஆசைப்படுற அப்படின்னதும் ஒன்றும் சொல்லாம வந்து கார்ல ஏறி உட்காந்துட்டு கதறி கதறி அழறாங்க. அவ கண்டுபிடிச்சிட்டா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கறத அவ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா, ஆனா என்ன குழந்தைங்கிறது அவளுக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்குது, பையனை தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம குழந்தை நம்மகிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்ட்னரை கட்டி பிடிச்சாளரா. அப்படியே இங்கே இந்த ஃபேமிலிக்குள்ளதான் கட்டுறாங்க, பக்கத்து பக்கத்து வீட்லதான் நம்ம ஹீரோ சன்னும் ஹீரோயின்டேயும் இருக்காங்க. எதர்ச்சியா வெளியே வந்து பாக்குறப்போ, கொடுமடா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, ஒருவேளை இந்த கேமால சிஸ்டமால உன்னை என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியலன்னா நீ என் நெய்பரா பக்கத்து வீட்லயே இருப்ப, டெய்லியும் இந்த மூஞ்சிய பாத்துக்கிட்டே எப்படிதான் உன்னை மறந்துட்டு வாழ முடியும், என்ன கொடூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த சேனல் பாக்குறா, சேனலுக்கு இது பிடிக்கல, அவளுக்கு பிடிச்ச சன்னை செலக்ட் பண்றாலோ இல்லையோ, பட் நாம செலக்ட் பண்ண பையன் நம்மளுக்கு கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதனால அவளுக்கு பயங்கர கோபமா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ வீட்டுக்கு பண்ணி சவுண்ட் வந்த மாதிரி இருக்கு, என்னன்னு அந்த எட்டி பாக்குற சமயத்துல, இந்த மேக்ஸ் தான், மேக்ஸுக்கு தான் சேனல பிடிக்குமே, அதனால தன் கூட இருக்கிற போவிய விட்டுட்டு சேனலை பாக்குறதுக்காக வந்து மியாவும் பயமுறுத்த படார்னு அடைச்சிடறா. அடிச்சு அடியில மேக்ஸ் மூக்குல இருந்து போல போல ரத்தமே வந்துருது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், இப்படி ஒரு சிஸ்டம் வச்சு பிடிச்சவங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாம ஜெயிச்சவங்க யார வேணாலும் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் இருந்தா, இந்த மாதிரி ஒரு பக்கத்து பக்கத்து வீட்டுல அவங்க இருந்தா அந்த உறவு முறை எப்படி இருக்கும்? ஆல்மண்டும் ஹீரோயினும் இருக்கிற பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோவும் சேனலும் இருப்பாங்க, ஹீரோவும் சேனலுக்கும் பக்கத்து வீட்டுல மேக்ஸும் போவியும் இருப்பாங்க. மேக்ஸ் சேனல்ல பார்த்துதான் லவ் கொட்டணும்னு நினைப்பான், பேசணும் ட்ரை பண்ணுவான். அப்ப போவி தனிமையாயிடுவா. நம்ம சன் எப்படியாவது டேவை பார்க்கணும், டே கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆல்மண்ட் தனியாயிடுவான். என்னடா கொடூரமான சிஸ்டமா இருக்குன்னு நம்மளுக்கு தோணுது. ஆக்சுவலா இதெல்லாம் சேனலுக்கு புரியுது, ஆனா இதுதான் கடைசி, சேனலோட மனசை மாத்த முடியாது. நாளைக்கு ஃபைனல் கேம்ல வின் பண்ணாலும் அவ கண்டிப்பா சன்னதா செலக்ட் பண்ணுவா அப்படிங்கறது மேக்ஸுக்கு தெரியுது. அதனால என்னமோ தெரியல, சேனலைய மனசை மாத்திக்க முடியல. இந்த ஃபார்ம்ல நான் வளர்ந்தப்போ எல்லாருமே சன்னுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க, நீ நல்லாதான் இருக்க, ஆனா சன்னு கிட்ட இருக்கிற ஏதோ உன்கிட்ட இல்ல, சன்னுதான் பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்றப்போ போறாமேன்னு சொல்ல முடியாது, லைட்டா வேணா அப்படி வச்சுக்கலாம். ஆனா உன்னை பார்த்த சமயத்துல எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கடைசியில நீ சன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட வந்த மாதிரி போக போகதான் எனக்கு தெரிஞ்சது, என்னால இப்பவும் இல்ல எப்பவும் மனசை மாத்திக்க முடியாது. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதது என்னன்னா, உனக்கு சன்னதான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, மேபி இருந்துட்டு போகுது, ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு பொண்ணோடய கல்யாணம் ஆகாம கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், என் மனசு மாறணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண. மேக்ஸ், எனக்கு பிடிச்சி போதா சன்ன செலக்ட் பண்ணிருக்கேன் நீ நினைக்கிறியா அப்படிங்க, அப்புறம் இல்லையா பின்ன அப்படின்னு கேக்குறதுக்கு, இல்ல சன்ன விட பெஸ்ட் ஆனவங்க அங்க இருந்தா கூட, ஒருவேளை எனக்கு அவங்களை பிடிச்சு இருந்தா கூட நான் சன்னதா செலக்ட் பண்ணும், அதுக்கு காரணம் என் அம்மா. சின்ன வயசுல இருந்து அவங்க சொல்றத நான் செய்யணும், அவங்க திருப்தி படுத்தணும், அவங்க சந்தோஷமா வெறி குடுன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்காகவே எல்லாத்தையும் செஞ்சு நான் பழகிட்டேன். என்னால இதை மாத்திக்கவும் முடியல, இஷ்டப்படி வாழவும் முடியல. இப்ப நான் எடுக்க போற முடிவால இல்ல, என் அம்மா எடுத்த முடிவை நான் செயல்படுத்த போறப்போ போற விளைவுகளை பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலறப்போ மேக்ஸுக்கு புரியுது. அவன் ஜஸ்ட் தோலை தட்டி தான் ஆறுதல் சொல்லுவான், ஆனா சேனல் கட்டி புடிச்சால ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை வந்து யாரோ எழுப்புறாங்க. அந்த பொண்ணு பயந்து எந்திரிக்கிறப்ப பார்த்தா முன்னாடி இருக்கிறது வேலண்டைன். வேலண்டைனுக்கு ஒண்ணு ஆகல போல இருக்கு. அந்த லேடி கார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணப்போ அவங்க மேல புல்லட்டே படல, தண்ணில விழுந்து அப்படியே தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயின் ரூமுக்கு முன்னாடி சாக்லேட் சிப்ஸ் பாக்ஸ் இருக்கு, யாரு வச்சாங்கன்னு தெரியல, ஏன்னா கதவை தட்டின சத்தம் கேட்டுதான் ஓபன் பண்ணி பாத்துருக்காங்க. சரி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமாக தான் இது இந்நேரத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அது மட்டும் இல்லாம எடுத்து கொண்டு வந்து வைக்கிறப்போ அந்த வெயிட் டிஃபரா தெரிஞ்சிருக்கும். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல் எடுத்து ஆன் பண்ண வேலண்டைன் தான் பேசி வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. வேலண்டைன் என்ன எல்லாம் ஓகே வாங்கறதுக்கு, நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும், லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க, பட் பிளான் பக்காவா போயிட்டு இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது, அஞ்சு ஜென்டில்மேனும் வந்தாச்சு. ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆன அஞ்சு லேடிஸும் வந்தாச்சு. இந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் ஆர்கானிக் கேங்க சேர்ந்தவங்க, நம்ம ஹீரோயின் மட்டும்தான் லோட்டோ கேல். லாரி ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் யோசிக்கிறாங்க, நம்மளோட வேலண்டைன் போன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க தங்கச்சி கிட்ட பேச சொல்லி. அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா, உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ண, எனக்கு சன்ன பிடிச்சிருந்தது, நான் அவரோட ஒரு ஃபேன் கேர்ளா தான் இருந்தேன், அதுக்காக உனக்கும் அவரை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா எனக்கு என்னமோ உனக்கு அவர் தான் பிடிச்சிருக்குன்னு தோணுது, பட் எண்ட் ஆஃப் த டே உன்னோட விருப்பம் அக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஸ்டேஜை நோக்கி போறப்போ பயங்கரமான க்ரௌட். அந்த சமயத்துல வேலண்டைன் கிட்டையும் வீடியோ காலில் பேசியிருப்பாங்க, அதுவும் ஞாபகம் வருது. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா எல்லாம் மாறிடும், ஆனா இந்த கடைசி ரவுண்ட்ல நீதான் ஜெயிக்கணும்,
ஏன்னா இது வரைக்கும் ஆர்கானிக் கேங்க சேர்ந்த லேடிஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கறத காட்டணும். ஏன்னா எல்லாமே ஒரே நாள்ல மாறுறது கிடையாது. நீ பண்ணக்கூடிய இந்த சின்ன மாற்றமும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதையும் மனசில் நினைச்சிட்டே நம்ம ஹீரோயின் வராங்க. அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் இருக்கிற பாக்ஸ் வருது, அதை கொண்டு வந்து கொடுக்கறதே வேலண்டைன் தான். செக் பண்ணி உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அந்த காட்சிக்கு பெருசு எதுவும் சந்தேகம் வரல. நான் ஃபுட் கண்டெய்னர்ஸ் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மெசேஜை சன்னுக்கு அனுப்பிச்சுட சன் திரும்பி பார்த்து இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ் வந்துருச்சு, அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் அங்கிருந்து போறாங்க. அதாவது சன், ஆல்மேன், அதுக்கப்புறம் பேப்பர். இந்த பக்கம் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமாக மணமகள் அவங்க கையில் இருக்கிற பூங்கொத்த விசா அவங்க ஃப்ரெண்ட் யாராவது பிடிப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு கேக்கு மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கு. அதுக்கு மேல இருக்கிற பொம்மை தாய் மாதிரி இருக்கக்கூடிய பூவை தூக்கி வீசுறப்போ அதை யாரு ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்றாங்களோ அதை கொண்டு வந்து வச்சா ஒரு டோர் ஓபன் ஆகும். அதுக்குள்ள வந்து அடுத்தடுத்த சேலஞ்சஸ் அவங்க சால்வ் பண்ணணும். நான் அந்த டாய் ஃபிளவர் பிடிச்சதும் வின்னிங்கான்னு கேட்டீங்கன்னா பிடிக்கிற ஒரு லேடிக்கு ஃபர்ஸ்ட் அலௌடு, மத்த லேடிஸ் எல்லாம் பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வரலாம். என்ன டிலே மட்டும் ஆகும். சென்னல் தான் இந்த ரவுண்ட்ல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக போவி மத்த ரெண்டு பேரையும் ஹோல்ட் பண்ணிட்டு சென்னல் நீதான் பிடிக்கணும் நீதான் பிடிக்கணுங்க யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம ஹீரோயின் அந்த பிளவரை கேட்ச் பண்ணி அதை கொண்டு வந்து வச்சதும் டோர் ஓபன் ஆகுது. உள்ள வந்துடுறாங்க. உள்ள அடுத்த சேலஞ்சு, நாலு டோர் இருக்கு. நாலுல ஏதோ ஒரு டோர் தான் கரெக்டான டோர் அடுத்த வழிக்கு போறதுக்கு. மத்த டோருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கும். என்னடா பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க வேற வந்துட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. ஐயோ நாம சீக்கிரம் வந்திருக்கோம், நாம டிலே ஆக கூடாதுன்னு ஒரு டோர் வழியா போனா தொப்பக்கடின்னு பால்ஸ்குள்ள விழுந்துடுறாங்க. அப்போ இந்த டோர் வழியா போக கூடாது, அடுத்து மூணு டோர் இருக்கு. பூவி ஏதோ ஒரு டோர் வழியா போகலாம் அப்படிங்கிறப்போ சேனல் புடிச்சு வச்சுக்கிட்டு அமைதியாரு, அவசரப்படாத அப்படிங்கிற. ஏன்னா ஒரு இன்னொரு டோர் மேல போய் முட்டுறப்போ அந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணு இன்னொரு டோர் ஓபன் பண்றப்போ அதுவும் நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் டோர் மாதிரியே தான், பாலால நிறைஞ்ச பூல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அந்த பொண்ணு விழுந்துடுறாளா. சும்மா கெத்தா நான் தான் சொன்னேன்ல அமைதியாரு, நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நம்மளுக்கு வழி விடுவாங்க அப்படின்னு கரெக்டான டோரை ஓபன் பண்ணி சேனலும் போய் நடந்து வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. அங்க இருந்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி எந்திரிச்சு சேனலுக்கு முன்னாடி நின்னுக்கிறாங்க. சேனல் அப்படியே திரும்பி ஒரு கெத்தா பார்க்க சேனல் இருந்துட்டு இன்னொரு டோர் பக்கம் ஓடுற மாதிரி பாவலா பண்றப்ப ஐயோ இவ்வளவு ஃபர்ஸ்ட் விட்டுற கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவசரப்பட்டு மறுபடியும் போய் பால்ஸால நிறைஞ்சிருக்கிற அந்த பூல்குள்ள விழுந்துடுறாங்க. இந்த வாட்டியும் சேனல் ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணி முன்னோக்கி வந்துட்டேன். நம்ம ஹீரோயினுக்கு அவசர புத்தி ஜாஸ்தி, ஆனா சேனல் அப்படி இல்ல, பொறுமையான அனலைஸ் பண்ணக்கூடிய பொண்ணு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சேனலோட அம்மா பாத்துட்டா இருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேனல் நிஜமாவே பிரில்லியன்ட், நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், பெருமைப்பட்டுதான் ஆகணுங்கிறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்பதான் இங்க ஃபுட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல செக் பண்றதுக்கு மூணு ஜென்டில்மென்ஸ் வர, அதுல ஒரு கண்டெய்னருக்குள்ளதான் எதுவும் இன்ஸ்டால் பண்றதுக்கான கோடு இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டமை நாங்க ஹேக் பண்ணிடுவோம் சொல்லி இருந்திருப்பாங்க. அதை நம்ம சன் பார்த்து எடுத்துக்கிட்டு எப்படியாவது அங்க இருக்கிற லேடிஸ் கண்ணில் எல்லாம் மண்ணை தூவி அந்த சிஸ்டமை ஹேக் பண்றதுக்கான ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில பிஸியா இருக்காங்க. இந்த பக்கம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேர் மட்டும், சேனலும் பூவியும். என்னது இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு வர, அது நம்ம ஹீரோயின் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஏற போறேன் அப்படின்னு சொல்றப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது மேல சில டாய்ஸ் எல்லாம் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு லேடிஸ் இருக்காங்க. அவங்க காசு மாதிரி கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க. அவங்க அப்படி தூக்கி போட்டாலும் அதை நம்ம மேல பட்டாலும் கீழே விழாம எகேன் நம்ம கிளைம் பண்ணி ஏறி வரணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஏறின பொண்ணாலும் முடியல, அடிபட்டு கீழே விழுந்துடுறா. சோ அஞ்சு பேரா இருந்தவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரப்ப நாலு பேர் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. இப்ப ஏறின பொண்ணால முடியாம அவளும் கீழே விழுந்துட்டா. இப்ப மூணு பேர் தான் இருக்காங்க. இதுக்கு மேல பாத்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் அங்க இருக்கிற ஒரு லேடிய பேப்பர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி, ஆக்சுவலா இந்த காம்படிஷன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ரொம்ப நாளாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஆனா என்ன பண்றது நம்ம சிஸ்டம் இதுக்கெல்லாம் அலோ பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு கடலை போட அந்த பொண்ணுக்கு நிஜமாவோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மறந்துட்டு பேப்பர் கிட்ட அந்த பொண்ணு உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற ஒரு சிஸ்டமை இந்த கோடை வச்சு ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சன் இந்த பக்கம் மூணு பேர் ஏறிட்டு இருக்காங்களா, சேனல் மேல இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து விழுற மாதிரி இருக்கும். சேனல் மேல விழாம பூவி வந்து எல்லாத்தையும் வாங்கிப்பா. அதை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு வாவ் வாட் எ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருக்கும், சேனலுக்கும் ஷாக்கா தான் இருக்கும். சேனல் என்ன பத்தி யோசிக்காத, நீ சீக்கிரம் போகணும், நீ ஜெயிக்கணும், உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ அமைச்சுக்கணும், உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்துடுறா பூவி. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு இருந்து நாம கோட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஹீரோயின் ஏறாங்க. இப்போ சேனலை விட ஹீரோயின் கொஞ்சம் முன்னுக்கு இருக்காங்க. இது சேனலோட அம்மாவுக்கு பிடிக்கல. டக்குன்னு திரும்பி பார்த்து இதை ஏதாவது பண்ணு அப்படின்னு கஞ்சாடையிலேயே மிஸ் ஜெனி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, ஹேக் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, வெளியே வேலண்டைன் மட்டும் கிடையாது, சுன்னு இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சிஸ்டம் ஹேக் பண்ண போறாங்க. அன்னைக்கு எப்படி மிஸ் ஜெனிக்கு டக்குன்னு தெரிஞ்சவங்க அங்க வந்து எல்லாரையும் கையும் கழுவமா பிடிச்சாங்க, வேலண்டைன் வேலையை விட்டு போன துரத்தி விட்டாங்க அப்படின்னா இதை எல்லாமே பண்ணது ஆல்மேட் தான். மிஸ் ஜெனி கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அவங்க பிளான நான் கேட்டுட்டேன் அப்படின்னு கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேக்குற மிஸ் ஜெனிக்கு ஒரு டவுட்,
ஆல்மன், இந்த ஃபார்முக்குள்ள உங்களுக்குன்னு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஆனா வெளி உலகத்துல அது கிடையாது. அந்த மாதிரி அவங்க ஆசையை காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நீயே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தை சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஏன் எங்கிட்ட வந்து சொல்றேங்கிறதுக்கு, இப்பதானே நீங்க சொன்னீங்க அவங்க கிட்ட நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருக்கேன். ஆமா, நாங்கெல்லாம் பிரதர் மாதிரி ஒரே ஃபேமிலி மாதிரி. அதையும் தாண்டி இந்த ஃபார்ம் தான் என்னோட ஃபேமிலி. இப்பவும் சொல்றேன், இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதுக்கான காரணம் என் பிரதர்ஸை ப்ரொடக்ட் பண்றதுக்காக தான். ஏதோ வெளியே சிட்டி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு, அது இவங்களை காப்பாத்து நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ அதெல்லாம் சீட்டிங்காவும் பயமாவும் தெரியுது. அவங்களை ப்ரொடக்ட் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்ததே ஆல்மன் தான். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இங்க ஃபைனல் ரவுண்டுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அங்க ரெண்டு பேருக்கும் பெண் கொடுத்துருவாங்க. அந்த பெண்ணு கூட பெருசா டாய் மாதிரிதான் இருக்கும். அங்க பிரைடுக்கான சிக்னேச்சர் போடணும். எப்படியும் மேரேஜ் சர்டிபிகேட்ல சிக்னேச்சர் போட்டா கல்யாணமானதாக அர்த்தமும் அதே மாதிரி. ஆனா அது ஈஸியா முடியாது. அங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு தண்ணி அடிச்சு இல்ல அதுல ஏறவே விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயின் நெருங்கிட்டா, கரெக்டா இங்க தொட்டு கையெழுத்து போட போலாம் அப்படிங்கிறப்போ வலிக்கு விட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறா. இப்படி முன்னோக்கி போன டேவை பார்த்ததும் சேனல் நினைச்சிருப்பா அவ்வளவுதான், இதுக்கு மேலாம் போய் என்ன பிரயோஜனம், தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் சறுக்கி விழுந்ததும் நம்மளுக்கு இருக்கடா சான்ஸ் சொல்லி கான்பிடண்டா வந்து இங்கையும் தொட்டு சைனும் பண்ணியாச்சு. அவ்வளவுதான், வின் பண்ணது சேனல் தான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கெல்லாம் அவ்வளவுதான் மனசே இல்ல. பரவாயில்ல அக்கா, நீ நல்லாதான் விளையாண்ட, உன்னால முடிஞ்சதை பண்ண அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து நம்மளால ஜெயிக்க முடியாம போச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. இப்ப அங்க அஞ்சு ஜென்டில்மென்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் அஞ்சு லேடிஸ் இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்டா வந்திருக்கிற சேனல் அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை பிக் பண்ணலாம். ஆனா இப்ப பிக் பண்ண போற மென் டேட்டிங்காக கிடையாது, மேரேஜ்காக அப்படின்னு சொல்லிட்டு சேனல் முன் வந்து ஒரு மென்ன பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ சேனல் நேரா வந்து சன் முன்னாடி நிக்க சன்னுக்கள் தான் தயவு செய்து என்ன செலக்ட் பண்ணிடாத, என்னால உங்க கூட வாழவே முடியாதுங்கிற மாதிரிதான் பாத்துக்கிட்டே இருப்பான். அப்போ கரெக்டா திரும்பி நம்ம சேனல் மேக்ஸ பாக்க மேக்ஸுக்கெல்லாம் மனசு உடஞ்சே போச்சு. சேனல் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குனு வந்து சன்ன ஹக் பண்ணிப்பா. சன் என்ன மன்னிச்சிரு, என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நாம ரெண்டு பேரும் சேர முடியாது அப்படின்னப்ப சன்னுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் சொன்னது மேக்ஸ் கிட்ட வந்து, மேக்ஸ் இந்த வாட்டி சன்னுக்கு முன்னாடி நீ இருக்க, நீ சன்ன பீட் பண்ணிட்ட, எனக்கு சன்னே கிடைச்சாலும் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. அதுவும் சேனலோட அம்மாக்கெல்லாம் என்னடி பண்ணி வச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. போஸ்ட் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த சீசன்லதான்ப்பா இத்தனை ட்விஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. மேக்ஸுக்கு என்ன வேண்டாம் நான் சொல்லுவான், சென்னல தான் உனக்கு பிடிக்குமே, சந்தோஷமா தலையாட்டுறான். இப்போ அடுத்ததா நம்ம ஹீரோயின் தான் செலக்ட் பண்ணும். போற போக்குல சேனல் சொல்லிட்டு போவா, இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாத, வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சேனல் செலக்ட் பண்ணது போவிக்கும் ஹாப்பி தான். நம்ம ஹீரோயினும் சன் மாதிரி வந்து நிக்கிறாங்க. ஆனா எதுவும் சொல்லாம அங்க இருக்கிற பீப்புள்ஸை பார்த்து, நான் என் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன், கம்ஃபர்டா இருந்தது கிடையாது, சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தது இல்ல. ஆனா இங்க ஒரு மாசமா அவ்வளோ ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை நான் வாழ்ந்தேன், இவ்வளோ கம்ஃபர்டான லைஃப்பில் நான் இருந்ததே கிடையாது, இந்த ஷோக்கெல்லாம் நான் வருவேன் நான் நினச்சதும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு கம்ஃபர்டான லைஃபுக்கு பின்னாடி இருக்கிற சோகம் இதுதான் அப்படின்னு அங்கே டிஸ்பிளேயில் போட்டே காமிச்சிடுறாங்க. ஆண் குழந்தைங்களை பெற்றுக்கிற அம்மா அவங்களால மனசான ஆண் குழந்தைங்களை கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க வெளியே போய் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, இந்த ஃபார்முக்கு பின்னாடி இருக்கிற சீக்கிரட்டை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி மாதிங்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஹேக் பண்ணி பண்ணுறது வேலண்டைன் தான். சென்னல் அம்மாக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. மிஸ் ஜெனி வந்து கரெக்டா கேரவனுக்குள்ள வர்றப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் கட் பண்ணிடலாம் மேடம் அப்படிங்கிறதுக்கு, வேண்டாம் வேண்டாம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தான் இவங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. இவங்க பிளான் எல்லாம் தெரிஞ்சு வேலண்டைன் கிட்ட வந்து மிஸ் ஜெனி பேசியிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லிட்டு. அப்பதான் வேன்குள்ள இருக்கிற சென்னை பார்த்து, ஓ அப்போ உண்மைதானா, இந்த ஃபார்முக்கு வெளியவும் ஆண்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு. ஆமா, சிட்டி கிரவுண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க கொடுக்குற அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஜெயில விட சுதந்திரமான உண்மையான குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் ஆண் குழந்தைகள் பிறக்குது. அப்படி பிறக்கிற ஆண் குழந்தைங்களை யாரும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிறது இல்லை, அவங்க அம்மாவோட அரவணைப்புல வளர்றாங்க அப்படிங்கிறப்போ இது மிஸ் ஜெனிக்கு ஒரு மாறி பண்ணுது. ஏன்னா அவங்க வயதுலயும் ஆண் குழந்தை இருக்கு, பெத்து இவங்களே வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் இப்படியே போகட்டும்னு விட்டுருக்காங்க போல இருக்கு. இப்ப எகேன் நம்மளோட ஹீரோயின் கிட்ட வரும். இங்க நான் ஃபர்ஸ்ட் வந்தது என் தங்கச்சிக்காக, அவளுக்கு பிடிச்ச இங்க இருக்கிற சன்னு கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கறதுக்காக, கடைசியில அவளோட ஹெல்த்துக்காக, அவளோட நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் மறுபடியும் இந்த கேம் ஷோல கண்டினியூ பண்ணேன். ஆனா இப்போ இங்க நடக்கிற உண்மையை உங்க எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருக்கேன். இதுக்கப்புறமாக என்னோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றேன். இந்த கேம்ல ஜெயிச்சுன்னு அவர்கிட்ட வரல, நான் அவர் மனசை ஜெயிச்சிருக்கேன், அவர் என் மனசை ஜெயிச்சிருக்காரு. இப்படி மட்டும்தான் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். ஒருவேளை இந்த கேம்ல ஜெயிச்சதால மட்டும் இங்க இருக்கிற எவனோ ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பா உயிர் வாழ்வன் தான், ஆனா குடும்பத்தோட சந்தோஷமா காதலோட வாழ்ந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சன் கிட்ட வந்து, சன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
இதை பார்க்குற வேலண்டைனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, செம்மையாக பண்ணிட்டால ஓகே உன்னோட வேலையை காட்டுச்சோன்னு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அவர் அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க வைக்கிறாங்க. இந்த சிட்டி கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த குரூப்புக்குன்னு ஒரு சிம்பிள் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த சிட்டி கிரவுண்டை சேர்ந்த லேடிஸ் அங்கே இருக்கிற லேடிஸோட லேடிஸாக கூட பார்வையாளராக உட்காந்துருப்பாங்க. ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுறப்போ நம்ம சன்னுக்கு தான் பயம் வந்துருமே, டக்குன்னு சன்னோட காதை பொத்திக்கிட்டு நான் இருக்கேன் என்னை மட்டும் பாரு, எதை பற்றியும் யோசிக்காத, லைஃப் பார்ட்னர்ஸ்னா ஒருத்தங்களோட குறை பெருசாக அவங்க லைஃபை பாதிக்காமல் சப்போர்ட் பண்ணணும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கக்கூடிய ஹீரோயினோட தங்கச்சிக்கு பயங்கர சந்தோஷம், யார் ஃபர்ஸ்ட் வந்தால் என்ன எங்கள் அக்கா சன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக இருக்காங்க. இப்படி வான வேடிக்கை நடக்கிறப்போ அந்த சிட்டி கிரவுண்டோட அவங்களுக்குன்னு இருக்கிற சிம்பிள் மாதிரி தாங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்கும். அதை பார்த்தோன்னா அதெல்லாம் சிக்னல் மாதிரி ஆகுது. அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற லேடிஸ் எல்லாம் இந்த ஃபார்ம் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு கலவரமே வெடிக்குது, அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும், ஏற்கனவே போட்ட பிளான் தான். இந்த கலவரத்தில் தான் நம்ம அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. நடக்கிற விதத்துல வச்சு போவிக்கும் அது புரியுது. அந்த கலவரத்துல இருக்கிறப்ப போவி வந்து பேப்பர் பார்த்து சொல்லுவா, பேப்பர் இங்கிருந்து போ, உனக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ், நீ யாரையும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லுவா. எனக்கு இந்த டிராமாலேயே இந்த போவி கேரக்டர் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே மனசார ஹெல்ப் பண்ணுவா. இப்படி கலவரம் வெடிச்சதை சாக்கா வச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆல்மண்ட் பேப்பர் எல்லாரும் வந்துடுறாங்க. பேப்பர் வந்ததும் சொன்னதான் போய் கட்டி பிடிச்சுக்கிறான். ஓகே வாங்க நமக்கு டைம் இல்ல, எல்லாரும் போகணும் அப்படிங்கிறப்ப ஆல்மண்ட் மட்டும் வராம தங்கி தங்கி நிக்கிறான். ஆல்மன் என்ன பண்ணிட்டு இருக்க வா அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்மன் அப்படி நிக்கிறத பார்த்தது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளுக்குள்ள இருந்த கருப்பாடி இவனாதான் இருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க நம்ம எல்லாம் போலாம் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் கேட்கறது இல்ல, அமைதியாரு ஆல்மன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆல்மன் வராம நிக்க அவன் சொன்னது உண்மைதான், மிஸ் ஜெனி கிட்ட எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன் அப்படிங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஏன்னா இந்த ஃபார்ம் தான் என்னோட ஃபேமிலி, நான் நினைவு தெரிஞ்சிலிருந்து இவங்கள பார்த்துதான் வளர்ந்தேன், இவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், உங்களால ப்ரொடக்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன், என்னால் இப்போ கூட உங்க கூட வர முடியாது, ஆனால் உங்களுக்கு இந்த ஃபார்மை விட்டு தான் வெளியே சந்தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போங்க நான் வரமாட்டேன், நீங்கள் போங்க நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னு நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேலண்டைன் எல்லாம் அவ்வளோதான் கடுப்போட உச்சத்துக்கே போயிட்டு நீ என்னோட பிரதர், நம்ம அம்மா என்ன உன்னை பிடிச்சதா தார பார்த்து கொடுத்தா நினச்சிட்டு இருக்கியா, நம்ம அம்மா என்ன பெற்று வளர்த்துருக்கா, அம்மாவோட அரவணைப்பில் வளர்ந்துருக்கேன், அப்படி இருக்கிறப்ப உன்னை மட்டும் எப்படி நம்ம அம்மா மனசார தூக்கி கொடுத்துருப்பா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ ஆல்மன் வா எங்க கூட, அம்மாட்டிருந்து உன்னை புடுங்கிட்டு போனாங்க, அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்கன்னு தெரியுமா, பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஆல்மன் கேட்கறது இல்ல. வேலண்டைனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே இவன் இங்கேயே வளர்ந்து இங்க இருக்கிற ஒரு ஆளா மாறிட்டான், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஆல்மன் மட்டும் அங்க விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா வேலண்டைனுக்கும் சுன்னுக்கும் இதெல்லாம் ஏற்கனவே தெரியும், இவங்க ரெண்டு பேரும் மிஸ் ஜெனி வந்து பார்த்தப்போ இந்த பிளான் எல்லாம் எங்கிட்ட சொன்னது யார் தெரியுமா, ஆல்மன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க கிட்ட காட்டி கொடுக்காம தன் பிரதர் கூட்டிட்டு போயிருந்தா வேலண்டைன் நினைச்சிருப்பாங்க, ஆனா இப்ப எல்லாம் கைமீறி போயிடுச்சு. அவ்வளவுதான் ஆல்மனை விட்டுட்டு இவங்க எல்லாம் வண்டியில ஏறி வந்துட்டு இருக்காங்க, இவங்களால தாங்கிக்கவே முடியல, அதுல வேலண்டைன் எல்லாம் பயங்கரமா அலரா, பேப்பருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேப்பர் ரொம்ப எமோஷனலா என்ன ஏது நடக்குதுன்னு தெரியாம இருந்தப்பெல்லாம் ஒரு பிரதர் மாதிரி இருந்து பாத்துக்கிட்டது ஆல்மன் தான், அதனால அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க இந்த மாதிரி சண்டே பேப்பர் மூணு பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் மிஸ் ஜெனிக்கும் வருது. அப்பாடா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரவனை விட்டு வந்து சனலோட அம்மா கால் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, மிஸ் ஜெனி அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்ப அந்த போனையும் குப்பை தொட்டிக்குள்ள தூக்கி போட்டுட்டு இவங்களோட லவ் பார்ட்னர் வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பெட்டி படிக்கையெல்லாம் கட்டி ரெடியா அந்த கார்ல ஏறி இவங்களும் சிட்டி கிரவுண்டுக்கு தான் போறாங்க. இங்க இருந்து குழந்தை பெத்தெடுத்தா ஆம்பளை பையன் பிறந்ததோன்னு இவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கு சிட்டி கிரவுண்டுக்கு போய் என் பையனை பெத்து நானே வளர்த்துக்கிறேன் என் கூட இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் மிஸ் ஜெனி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுன் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவனே வந்து அதை மேக் பண்ணி வச்சிருப்பானே, அந்த இடத்துக்கெல்லாம் வந்து செக் பண்றாங்க, அங்க யாரும் இல்ல. அதுக்கப்புறம் ஆல்மண்ட் பிடிச்சி விசாரிக்கிறாங்க, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, அவங்க எங்க போயிருக்காங்க, நீ பண்ண தப்புக்கு உனக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் நான் தெரிஞ்சுதான் பண்ணேன், அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், நான் தப்பிச்சு போகாம இங்க இருந்ததுக்கு காரணம் இந்த ஃபார்ம் என்னோட ஃபேமிலியா நினைச்சேன், பட் இட்ஸ் ஓகே நான் பண்ணது தப்பு எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு ஆல்மண்ட் ஏத்துக்கிறான். இங்க சேனல் அவங்க அம்மா பார்க்க வரப்ப பலார்னு ஒரு அடி கிடைக்குது, அந்த அடி கிடைச்சதுக்கு அப்புறமாக சேனலுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது, எனக்கு தெரிஞ்சுமா நீ என்னை அடிச்சிட கூடாது, என்னை நினைச்சு நீ டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சதுதான் என் தப்பு, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி இந்த அடியை நான் உங்ககிட்ட இருந்த ஃபர்ஸ்டே வாங்கியிருந்தேன்னு வெகி, எனக்கு அப்பாடா ஓகே அப்படிங்கிற மாதிரி என் மனசு வந்திருக்கும், எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃபை வாழ்ந்திருப்பேன், நீ என்ன சொன்னாலும் சரி என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன், நான் மேக்ஸ் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா சேனலோட அப்பாலும் ஃபுல் சப்போர்ட் தான், நீ தாமா கரெக்டான முடிவெடுத்த, உன் அம்மா ஏன் தெரியுமா சிறுசுன்னு இருக்கா, இந்த கேம்ல அவ ஜெயிச்சதை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எனக்கும் அவ கடையில காதல் எல்லாம் கிடையாது, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ பேரன் சொல்லியிருந்தாங்க, இவ்வளவு வருஷமா உங்க அம்மா என்ன சகிச்சுக்கிட்டா, இப்ப நீங்க கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்றீங்களாப்பா அப்படிங்கிறப்போ ரிலீஃபாலாம் ஃபீல் பண்ணல,
நான் உங்க அம்மாவை சகிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான். இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சகிச்சுக்கிட்ட எல்லாம் வாழ முடியாதுமா, நீ ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்றப்போ அப்பா சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு இதுவே சேனலுக்கு போதும் தான் இருக்கு. பயங்கரமாக கலவரம் நடந்திருக்கு, மூணு பேர் எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி நியூஸ்ல எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது, மாட்டிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்கிற டே சன்ன பார்த்து கேட்கறதுக்கு அவங்க இங்க வந்து நம்மளை பிடிக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஒருவேளை இங்க வந்து நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்களை வழியை பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கரெக்டா கிஸ் பண்றப்போ தங்கச்சி வந்துட கிஸ் பண்ணிக்கோங்க உங்க லவ்வை நான் பாக்கணும் அப்படிங்கிறப்போ கெட்டு போயிட்டடி நீ கெட்டு போயிட்ட, யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அப்படின்றதும் சன் டக்குன்னு கணத்துல கிஸ் பண்ணிடுறான் உங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு விளையாடுறாங்க. இந்த பக்கம் வேலண்டைன் மனசுல அவ்வளோ பாரத்தோட கண்ணில் தண்ணியோட அம்மா வந்து பார்த்து அவங்க ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறப்பவே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே என் பையனை கண்டுபிடிச்சிட்டா ஆனாவன் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஒரு முறை லாண்ட்ரி ரூம்ல ஒரு லேடி கிட்ட வேலண்டைன் பேசியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த லேடியே உங்க அம்மா தான். இந்த மாதிரி தப்பிச்சு சில பேர் தான் இந்த சிட்டி கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பையே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பேப்பர் அவனுக்கு பிடிச்ச சன்னோட சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் மிஸ் ஜெனி அவங்க லவ் பார்ட்னரோட வந்துட்டு இருக்கப்போ வயிற்றுல இருக்கிறத பையன் நீ ஏன் சொல்லலை, சொன்னாங்கிட்டு இருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பதிலாக தான் இப்படி ஒரு பிளான் போட்டேன், ஆனால் என் கூட நீயும் வருவேன்னு நினைக்கல அப்படின்னதும் என்ன பேப் சொல்லிட்டேன், நீயும் நம்ம குழந்தைந்தான் எனக்கு முக்கியம், நீங்கள் இருக்கிற இடத்துல நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இதே சிட்டி கிரவுண்டில் தான் அவங்க வாழ போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கேயும் ஃபேமிலின்னு இருக்குங்க, அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பெண் குழந்தையும் பிறக்குது ஆண் குழந்தையும் பிறக்குது, ஒரு நார்மலான லைஃப் தான் போயிட்டுருக்கு. இப்படி இயற்கையா நார்மலா விடாம தேவையே இல்லாம கேம் ஷோ ஒன்று வச்சு அந்த ரியாலிட்டி ஷோ ஒன்று வச்சு எல்லாரோட ஃபீலிங்ஸோட அவங்க விளையாண்டுட்டு அது ஒரு பிசினஸா மாத்திட்டு இருந்தாங்க. அப்படியே 4 வருஷம் கடந்து போகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 3 வயசுல அழகான ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். இங்க இப்படியே அழகாவும் ஹாப்பியாவும் இந்த டிராமா எண்ட் ஆகுதுங்க. ஆனா அடுத்த சீசனுக்கு லீட் கொடுக்குற மாதிரி சேனலோட அம்மா தனியா உட்காந்து எதை யோசிச்சுட்டு இருக்கப்போ மேடம் கடைசியில அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற போட்டோ பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 4 வருஷமா எங்க இவங்க எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு தேடிட்டே இருந்திருக்காங்க. இப்பதான் அதுக்கான போட்டோஸ் கிடைக்குது. ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிற சண்டே அவங்க குழந்தையோட போட்டோவை பார்த்து விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோபமா நினைக்கிறப்போ நம்ம சன்னோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவங்களையும் இவங்க வச்ச ஸ்பை வந்து போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இந்த சிட்டி கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்காரா, அப்படி இருந்தா இன்னும் ஏன் சன் அவங்க அப்பாவை மீட் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் மேபி சீசன் 2 வந்தா தெரியுங்க. சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஜெனர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி மினி டிராமாவா செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற உங்க சஜஷனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி சூப்பரான ஒரு டிராமால வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த டிராமாவை பத்தி ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனை கேட்க பிடிச்சவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, வேண்டாங்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராமா வந்து மஸ்ட் வாட்ச்னு சொல்ல மாட்டேங்க, ஒன் டைம் வாட்ச் தான். ஆனா உள்ள போறப்போ இந்த டிராமா பாக்குற ஒவ்வொரு சீன்லயும் உங்களுக்கு ஒரு கேம்குள்ள இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம 6 எபிசோட், ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு மணி நேரம், டோட்டலா 6 மணி நேரம் வச்சுக்கிட்டா நீங்க ஒரே நாள்ல ஒரே சிட்டிங்ல கூட உட்காந்து பார்த்து முடிச்சிடலாம். கொஞ்சம் எமோஷன்ஸா இவங்க வந்து கவர் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன் தவிர்த்து மத்தபடி எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ஹீரோயினோட கேரக்டர் ரைட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஏன்னா ப்ராப்பரா ரைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா சேனலோட கேரக்டர்ல நம்ம எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆனோம், அவங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு பயந்து அவங்க சில வேலைகள் பண்ணாலும் ஒரு காமன் கம்போஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆகிறோம் இல்லையா, அது வந்து ஹீரோயின் தாரிகாவோட என்னால கனெக்ட் ஆக முடியல. ஈவன் போவிய கூட எனக்கு பிடிச்சிருந்தது, அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலான்னு தோணுச்சு. ஆனா நம்ம சேனல்ல இந்த மாதிரியான ஜேனல்ல டிராமா இல்லைங்கிறதுனால தான் நான் பிக் பண்ணேன். ரொமான்ஸ் விட காமெடி நல்லா இருக்குங்க. நான் காமெடி சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நீங்க அதை ஃபீல் பண்ணி சிரிச்சிங்களா, உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுதான் எனக்கு தெரியல. ஆனா மறக்காம டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். காமெடி சீன்ஸ் எல்லாம் நிஜமா உங்களை அறியாம சிரிப்பு வரும். இந்த சீன்ஸோட காமெடி அவங்க மெர்ஜ் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த டிராமாவை நான் மஸ்ட் வாட்ச்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா பாக்கலாம். இந்த டிராமாவோட ஒரிஜினல் நேம் நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றேன். இந்த டிராமாவோட ரிவ்யூ பாயிண்ட் அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் இந்த டிராமால இருந்து எனக்கு தோணுன சில விஷயங்களை சொல்றேன். இந்த டிராமா ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு மூட் செட் பண்றதுக்காக ஒரு லைன் சொல்லியிருப்பேன். இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டயும் எல்லாமே இருக்கு. பணத்தால ஏற்ற தாழ்வு கிடையாது, படிப்பால ஏற்ற தாழ்வு கிடையாது, ஜாதியால பிறப்பாலன்னு எதாலும் ஏற்ற தாழ்வு கிடையாது. எல்லாருக்கிட்டயும் ஈக்குவலான சொத்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் வந்துருது. எல்லாருக்கிட்டயும் பணம் காசு இருக்கு, ஆனாலும் அந்த இடத்துலயும் ஒரு ஏற்றத்தாழ உருவாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டிராமாவுக்கு அது நல்லாவே சிங்க் ஆயிருந்தது. திடீர்னு ஆண்களோட பிறப்பு விகிதம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, இது இயற்கையா தான் நடக்குது. அப்படியே விட்டுருந்தா இயற்கையை அதை சரி பண்ணிருந்திருக்கும், ஆனா அது பிசினஸா ஒரு குரூப்பே மாத்திருச்சு. பிறக்கிற ஆண் குழந்தைங்களை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் குழந்தை ஒரு அம்மா கிட்ட இருந்து பிரிக்கப்படுது. அந்த அம்மா மனதளவுல பாதிக்கப்படுறா.
இந்த ஃபார்ம்ல அந்த ஆண் குழந்தைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா வளர்ந்தாலும் அவங்களுக்கும் மனசளவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஏன் இப்படி பண்ணணும்? பெண்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு, ஆண்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. பாதுகாக்கணும்னு நினைக்கிறது வரைக்கும் ஓகே, நான் அதுக்காக ஒரு ப்ரோக்ராம செட் பண்ணி அதுக்கு டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்துறதுக்காக என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சமம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்தாலும் சமமா இருக்க விட மாட்டோம்டா அப்படிங்கிறதுக்கும் ஒரு குரூப் கிளம்பும். இந்த டிராமால எனக்கு ஒரே ஒரு இடத்துல இடிக்கிற விஷயம் என்னன்னா, எதுக்காக தன்னோட பொண்ணு சேனல் சன்னதா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சேனலோட அம்மா ரொம்ப ஒத்த கால நின்னாங்க. ஒருவேளை சன்னோட அப்பா யாரு? அவங்களுக்கும் சன்னலோட அம்மாவுக்கும் ஏதாவது உறவு முறை இருக்குமா? அதாவது ஒருவேளை அண்ணன் பையன் தான் சன்னா இருப்பானோ, அதனாலதான் சன்ன தன் வீட்டுக்கு மருமகனா கொண்டு வரும்னு சன்னலோட அம்மா நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற டவுட் எல்லாம் எனக்கு வந்தது. இல்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, கொஞ்சம் ஃபேமஸா இருக்கா அப்படிங்கறதுக்காக நினைச்சாங்களான்னு தெரியல. மேபி அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்ததுன்னா அது சீசன் டூல தாங்க நம்ம பாக்கணும். சீசன் டூ எப்ப வரும் தெரியல, இது 2024 ரிலீஸ் ஆன டிராமா. சீசன் டூ வர்றதா இருந்தாலும் கண்டிப்பா டைம் ஆகும், வந்தா கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஏற்றத்தாழ்வை இல்லாம ஃபியூச்சர்ல ஒரு சமமான ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கலாம், அப்போ அதை அப்படியே இருக்க விடுவாங்களா? இல்ல இல்ல, அது எப்படி சமமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நாலு பேர் குரூப்ப சேர்ந்து அவங்க வந்து நாங்கெல்லாம் எலைட் ஃபேமிலி, நாங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க கிட்டதான் சம்பந்தம் வச்சுக்குவோம் அப்படின்னு புதுசா ஒரு ரூல்ஸ், புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி சமமா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னேன், நீங்க ஆமான்னு சொல்றீங்களா? இல்ல இல்லம்மா, சமமான சமுதாயம் ஃபியூச்சர்ல உருவாச்சுன்னா அது கடைசி வரைக்கும் சமமா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படி நீங்க யாராவது ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படி தோணலங்க, எதையுமே சமமா இருக்க விடவும் மாட்டாங்க. இது பாசிபிள் இருந்தே மனசுக்கு தோணுது, மேபி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமட்டத்துல இருந்து கஷ்டத்தை வேதனைய எல்லாத்தையும் அனுபவிச்சு மேல வந்தவங்க கூட எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கறத மறந்துட்டு தனக்கு கீழே இருக்கிறவன புழுவ மாதிரிதான் பாக்குறான். ஒரு காலத்துல நாமளும் அந்த இடத்துல தானே இருந்தோம், அங்கிருந்து தானே இங்க வந்தோம், எல்லாரும் ஈக்குவலா பாக்கணுங்கிற பார்வை அவங்கிட்ட இல்ல. நான் எல்லாரையும் சொல்லல, மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன்ஸ் எங்கிருந்து வந்தோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. அதை வச்சுதாங்க நான் சொல்றேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமால வந்து உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ டியர்ஸ், பை.